பண்ணாமடல் டியூட்டிஸ் கொண்டு வரப்பட்டது 40 சரி 40 செகண்ட் எழுதிக்கிறீங்க ஃபர்ஸ்ட். இதில் நாலு கேள்வி தான் கேட்க சான்ஸ் இருக்கு. அடிப்படை கடமை 42வது சட்ட திருத்தத்தின்படி பகுதி 4A 4 என்னது? டிபிஎஸ்பி சரிங்களா. 4 வந்து டிபிஎஸ்பி போர்டு இல்லைங்களா? சவுண்டு கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா உங்களுக்கு? கேட்குதா சவுண்டு? ஓகே. ஸோ 4A 4 வந்து டிபிஎஸ்பியாக இருந்துச்சு சரிங்களா. ஆக நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஜஸ்ட் என்ன இருந்துச்சு? அடிப்படை உரிமை மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்வரன் சிங் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க, எழுதிக்கலாம் சொல்கிறேன். ஸ்வரன் சிங் கமிட்டி போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்க, பிகாஸ் என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிற கான்செப்ட் ஜப்பானில் இருக்குது. ஜப்பான் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு கவுண்டர் பார்ட் ஒவ்வொரு அடிப்படை உரிமைக்கும் கார்லரி இங்கே தான் இருக்கீங்களா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால ஸ்வரன் சிங் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு 75-76 போட்டாங்க. கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்கள் என்ரிச் பண்ணுங்க, அப்படி கான்செப்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க சரிங்களா. ஈவன் வெர்மா கமிட்டி கூட அதை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி சேர்த்தது 42வது சட்ட திருத்தம், எந்த ஆர்டிக்கல்? 51A. அப்போ 10 இது இருந்துச்சு, இப்போ 11 கடமை இருக்குது. இது 5 தான் கேட்பாங்க. இது சம்மந்தமாக போடப்பட்ட கமிட்டி ஸ்வரன் சிங் கமிட்டி. கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்குறதா இருந்தால் 4 ஆப்ஷனை கொடுத்து எது ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லைன்னு கேட்பாங்க. அன்றைக்கி நம்ம கேட்டோமா? ஆப்ஷன் ஏ, ரைட் டு ஓட். ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி, ரைட் டு என்ஹான்ஸ் சயின்டிஃபிக் டெம்பர் ஆஃப் தி நேஷன். ஆப்ஷன் சி, ரைட் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷனல் ஃப்ளாக். ஆப்ஷன் டி, ரைட் டு ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட். ஒன்று வந்து வாக்குரிமை, ரெண்டாவது தேசத்தின் அறிவியல் சாதனங்களை மேம்படுத்துவது, மூணாவது வந்து தேச தலைவர்களையோ தேச சின்னங்களையோ மதிப்பது, நாலாவது வந்து தேசத்தின் பிரதான சின்னங்களை பாதுகாப்பது. இல்லை எது அடிப்படை கடமை இல்லை சொல்லுங்க. என்விரான்மெண்டா லைக் அந்த மாதிரி என்ன வரும்? நம்ம அடிப்படை கடமை 11 கடமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எது அதில் இல்லை? ஆப்வியஸ்லி ரைட் டு ஓட். இப்போ ரைட் டு ஓட் ஆப்ஷன் இல்லைன்னா ஒரு டவுட் வரும், எது வராது அப்படின்னு. ஆக என்னென்ன கடமை நம்மள்ட்ட இருக்குன்னா, முதல் விஷயம் வந்து நம்மளுடைய தேசிய தலைவர்கள், தேசிய கொடி, அதான் தேசிய கொடி அவமதிப்பு தடுப்பு சட்டம் படிச்சிருப்போம், நேஷனல் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாகு, தேசிய கொடியை மேலே போத்திக்கக்கூடாது, தப்பாக பறக்க விடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அது இருக்குது. தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய தலைவர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம மதித்து தான் ஆகணும். மொதல் அடிப்படை கடமை நமக்கு அது தான். ரெண்டாவது கடமையை நம்ம எடுக்க போனோன்னா, நம்ம தேசத்துக்காக சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியலில் நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், பிரதர்ஹுட் ஃப்ரட்டர்னிட்டி எல்லாம் செய்யணும், பிரதான சின்னங்களை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க. அதில் 11வது கடமை தான் பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சரிங்களா. இதில் இதுதான் கேட்க சான்ஸ். இதுவே மெயின்ஸில் கேட்குறதா இருந்தால், டிஸ்கிரைப் அல்லது எலுசிட்டேட் தி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை உள்ள கூறுகளை விவரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. 5 மார்க்கில் கேட்டால் 5 எழுதுங்க, 15 மார்க்கில் கேட்டால் 15 எழுதணும், இவ்வளோ தான் கேட்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட் எழுதுங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. 42வது சட்ட திருத்தம், ஒரு நிமிஷம், பார்ட் 4A ஆர்டிகல் 51A ஆர்டிகல் 51A பேஸ்ட் ஆன் தி பகுதி ஏ ஆர்டிகல் 51A 42வது சட்ட திருத்தம் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்வரன் சிங் கமிட்டி, ஸ்வரன் சிங் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இவை அமைக்கப்பட்டது. ஜப்பான் அரசியல் அமைப்பில் இவை உள்ளது.
இதில் எப்படி சொல்லணும்னா, வேர்ல்டுலே வந்து ஜப்பான் கான்ஸ்டியூஷனில் மட்டும்தான் அடிப்படை கடமைன்னு ஒன்று இருந்துச்சு. த ஒன்லி நேஷன் இன் தி வேர்ல்டு ஹேஸ் தி ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். உலகத்திலேயே ஜப்பான் அரசியலமைப்பில் மட்டும்தான் அடிப்படை கடமைங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அவங்கக்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னும் யூஎஸ் எஸ்ட்ரோயல் சோவியத் ரஷ்யா அதுக்கப்புறம் வந்துச்சு, அதான் இங்கே போட்டிருக்காங்க. சோவியத் ரஷ்யா அதுக்கப்புறம் வந்துச்சு, பட் ப்ரொவிஷனாக இருந்தது ஜப்பான் தான் வச்சுருந்தாங்க. தேர் ஆஃப்டர் எல்லா கண்ட்ரிஸும் வந்துச்சு. நம்ம எப்படி காப்பி பண்ணோம் ஜப்பான்ட்டேந்து, அந்த மாதிரி ரஷ்யாவும் வாங்கி வச்சுருக்காங்க. பட் ஒரிஜினலாக அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு ஒன்று. இன்றைக்குமே யூஎஸ் பிரிட்டன் கிட்ட எல்லாமே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. நிறைய நாடுகளில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ப்ரொவிஷன் இல்லை, சரிங்களா? சுரன் சிங் ரெக்கமெண்டேஷன், முக்கியமான கடமை ஒன்று, தேசிய தலைவர்கள் தேசிய கொடியை பாதுகாப்பது. ஜப்பான் கான்ஸ்டியூஷன் ஒன்லி டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் தி வேர்ல்டு விச் கண்டெயின் எ லிஸ்ட் ஆஃப் டியூட்டி ஆஃப் தேர் சிட்டிசன். இதான் ஒரு ப்ரொவிஷன். ஃபர்ஸ்ட் முக்கியமான கடமை தேசிய கொடி தேசிய தலைவர்களை பாதுகாப்பது. சகோதரத்துவ டூ அபைட் தி ஏபிஐடி, அபைட்னா நம்ம ஃபாலோ பண்ணுறது. டு அபைட் அல்லது டு ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் சிம்பிள்ஸ் அண்ட் நேஷனல் லீடர்ஸ். தேசிய கொடி தேசிய தலைவர்கள் தேசிய சின்னங்களை பாதுகாப்பது, பின்பற்றுவது. பொது சொத்தை பாதுகாப்பது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அதான் பஸ்ஸை உடைச்சா நம்மளை கைது பண்ணுறாங்க. பொது சொத்தை பாதுகாப்பது, புராதன சின்னங்கள் இயற்கை வளங்களை பாதுகாப்பது, ப்ரிசர்வேஷன் ஆஃப் மானுமெண்ட்ஸ் என்வரான்மெண்ட். இதோட நாலு கடமை முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட் சுருக்கமாக சொல்லிட்டேன். மானுமெண்ட்ஸ் என்வரான்மெண்ட், தென் என்ஹான்ஸ் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன். என்ஹான்ஸ் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன், நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவது. இறையாண்மையை பாதுகாப்பது, சாவர்னிட்டி. சாவர்னிட்டி இந்த சாவர்னிட்டி, செக்யூலரிசம், இன்டெக்ரிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, நேஷனல் இன்டெக்ரேஷன், இதெல்லாம் பார்த்துங்க. ஒன் வேர்ட்லேயும் கேட்பாங்க நமக்கு, இதே ஒரு ஃபைவ் மார்க்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. சாவர்னிட்டிக்கு சரியான மீனிங் என்ன? இறையாண்மை. கரெக்டான ஒரு இது டெஃபினேஷன், அதாவது லிட்ரலாக சாவர்னிட்டி இறையாண்மை. இறையாண்மைனா என்னம்மா மீனிங்? நைஸ். இறையாண்மைனா இறைவன் ஆட்சி செய்கிற நாடு. அப்போ வேற யாரும் நாம் யாருக்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம். யார் சொன்னது? நாவுக்கரசுக்கு இன்னொரு பேர் அப்பர் தான். அப்பருக்கு இன்னொரு பேர் தான் சுந்தரர். ஆக்சுவலி சொன்னது நாவுக்கரசர், அப்பரா எல்லாம் விட்டுருங்க, அப்பர் பேர் தெரியல எனக்கு. சொன்னது நாவுக்கரசர், சுந்தரருக்கு இன்னொரு பேர் தான் அப்பர் நினைக்கிறேன். நாவுக்கரசருக்கு தான் இன்னொரு பேர் அப்பரா, சரி ஓகே. சொன்னது நாவுக்கரசர், நாம் யாருக்கும் குடியல்லோம், நம்மனை அஞ்சோம். இதுக்கு என்ன மீனிங் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், தர்சை தாண்டக வேந்தன் அவர் இன்னொரு தடவை சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் தான் சாவர்னிட்டினா இறையாண்மை. நம்ம ஆஸ் அ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடவுள் தான் ஆட்சி செய்கிறாங்க, வேற யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. 47க்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷுக்கு அடிமையாக இருந்தோம், 50க்கு அப்புறம் 47க்கு அப்புறம் யாருக்கும் நம்ம அடிமை கிடையாது. தட் இஸ் சாவர்னிட்டி, இண்டிபெண்டாக இருக்கோம். வேற எந்த மாநிலமும் நாடும் நம்மளை ஆட்சி செய்யக்கூடாது, கடவுளோட ஆட்சி மட்டும்தான் இருக்குது. இறையாண்மை, சாவர்னிட்டி. ரெயின், ஆர்ஐஜிஎன்னு வரும், ரெய்ஜனை ரூல் பண்ணுறது, சரிங்களா? ஸோ சாவர்னிட்டினா இறையாண்மை, செக்குலரிசம் தெரியும், இர்ரெலிஜியன், நோ ரிலீஜியன் கிடையாது. இந்தியாவில் மதம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, மதம் சார்பற்றது. செக்குலரிசம் இர்ரெலிஜியன். அப்போ ஹிந்துவும் உண்டு, கிறிஸ்டினும் உண்டு, முஸ்லீமும் உண்டு, எந்த மதமும் இல்லைன்னு கிடையாது, அர்த்தம் கிடையாது. மதமே இல்லைன்னா அது நாஸ்திக நாடு, ஏத்திசம் அப்படி கிடையாது. ஸோ சாவர்னிசம், சோசியலிசம். இன்னொரு விஷயம் என்ன சேர்த்தாங்க 42வது சட்டத்தில்? இன்டெக்ரிட்டி. இட் இஸ் நத்திங் பட் நேஷனல் இன்டகிரேஷன், தேசிய ஒருமைப்பாடு மாதிரி. டைவர்ஸ்டாக இருக்கிறோம், சாப்பிட்ற உணவில் டைவர்ஸ் இருக்குது. நம்ம அரிசி சாப்பிட்றோம், அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க. போடுற ட்ரெஸ்ஸில் டைவர்சிட்டி இருக்குது, பேசுகிற மொழிகளில் டைவர்சிட்டி இருக்குது. எல்லா வேற்றுமைகளுமே மறக்கப்பட்டு ஒற்றுமையாக இருக்கணும், பிகாஸ் ஆஃப் தி நேஷனல் இன்டகிரேஷன், இன்டெகிரிட்டி, சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நேஷனுடைய சாவரனிட்டி, இன்டெகிரிட்டியை பாதுகாக்கணும், எக்ஸட்ராஸ். ஸோ 10 அடிப்படை கடமை உள்ளது. இருங்க, அடுத்து சொல்லுவோம். 10 அடிமை கடமை இருந்தது, 11வது அடிப்படை, தெர் வாஸ் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அஸ் 11th டியூட்டி, ரைட் டு சென்ட் ஸ்கூல் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2010. 11வது கடமையான
பள்ளிக்கு அனுப்பும் கடமை 2010 சேர்க்கப்பட்டது. 2010 சேர்க்கப்பட்டது. எத்தனாவது சட்ட திருத்தம்? 86. இந்தது ரைட் டு சென்ட் ஸ்கூல், பெற்றோர்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொன்னது எத்தனாவது சட்ட திருத்தம்? 86. ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 21A, ஃபண்டமெண்டல் டியூட்டி 11, ஃபண்டமெண்டல் டியூட்டி 11, டிபிஎஸ்பி 45. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆர்டிகல் 21A மாற்றிட்டாங்க, 45 இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்காங்க டிபிஎஸ்பியில். அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி 11வது டியூட்டியாக பிள்ளைங்க என்ன செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 86th அமெண்ட்மெண்ட். தேசிய கல்வி கொள்கை 86 மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக இதை 86வது சட்டத்தை ரிமைண்ட் பண்ண தான் சொல்ல ஒரு அடையாளம். நம்ம ஃபஸ்ட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்வி கொள்கைன்னு எப்போ போட்டோம்? 86 திருப்பி போட்டா 68, அப்போதான் போட்டோம் சரிங்களா. 68வது வருஷம் என்ன முடிவு பண்ண, கோத்தாரி கமிஷன் கேள்விப்பட்டிருப்போம், கல்விக்காக போடப்பட்டது இந்த +1, +2, +3 பேட்டர்ன் அவங்க தான் சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் பியூசி தான் படித்தாங்க, 10th முடிப்பாங்க, பியூசி படிப்பாங்க, வேலைக்கு போயிட்டு வாங்க. நம்ம தான் +2 படித்தோம், 3 வருஷம் காலேஜ் வந்தோம். இந்த 10, +2, +3 பேட்டர்ங்கிற சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னது கோத்தாரி கமிஷன். கோத்தாரி கமிஷன் அமைச்சது 66 கிட்ட போட்டோம். அவங்க ரெக்கமெண்டேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி 68 ஒரு கொள்கையை அறிமுகப்படுத்தணும். அதான் +1, +2, +3 பேட்டர்ன். 68 திருப்பி போட்டால் 86. இந்த 86 தேசிய கல்வி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி 1968 +1, +2, +3 பேட்டர்ன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 சரிங்களா. இதே 86 தான் 86th அமெண்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. 86th அமெண்ட்மெண்ட் எஜுகேஷன் சம்மந்தமானது தான், அனைவருக்கும் ஆரம்ப இலவச கல்வி சரிங்களா. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதில் இவ்வளோ தான் கேட்க சான்ஸ் இருக்குது, இதில் இதை தாண்டி எதுவும் வராது. ப்ளீஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் எஜுகேஷன் பேட்டர்னை மாற்றினாங்க. அதற்கு இந்த பியூசி கொண்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் இப்போ பேசணும் பார்த்தீங்களா, அதை அவங்க அப்பயே பேசிட்டாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க, ஃபீமேல் எஜுகேஷன் கொடுங்க, ஒகேஷனல் எஜுகேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், நிறைய கொள்கைகள் சொல்லிட்டு வந்தாங்க. அதான் ஏன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா, சென்ட்ரல் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கா, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம ஊரில் சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது, கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூலும் இருக்குது கரெக்டாக. ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேட் ரயில்வே ரெண்டு இருக்கா, ஆக ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ரயில்வே பஸ்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, அதான் பஸ்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விடுறாங்க. சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சார்ந்தது தான் எஜுகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூலும் கேந்திர வித்யாலயும் மெட்ராஸில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற கவர்மெண்ட் நகராட்சி பள்ளியும் மெட்ராஸில் இருக்குது. அப்போ ரெண்டு பேரும் பாதுகாத்துட்ருக்காங்க ஸ்டேட். அப்போ கல்விங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட்டு சரிங்களா. தட்ஸ் வை நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க 86 சரிங்களா. அகெயின் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அன்றைக்கே கொடுத்துட்டேன் நான், எஜுகேஷன், மேரேஜ், ஃபாரஸ்ட், டைவர்ஸ், மெஷர்மெண்ட்டு சரிங்களா, இதெல்லாம் கன்கரண்ட்டில் இருக்குது. ரெண்டு பேருமே இது இயற்றப்படும், இது தொடர்பாக யார் வேணால் சட்டத்தை இயற்றலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். தேர் ஆஃப்டர் ஆஸ் பர் லட்சுமிகாந்தில் உள்ளபடி போனால் எமர்ஜென்சி எழுதிக்கங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இவ்வளோ தான் கேட்பாங்க சரிங்களா. எமர்ஜென்சி இப்போ வந்தவங்க லாஸ்ட் மட்டும் சொல்லுங்கள். எத்தனாவது சட்ட திருத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லாஸ்ட்லேருந்து, எத்தனாவது அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்தாங்க, உட்காந்து சொல்லுங்கள் ப்ளீஸ். 42. ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, எப்படி தான், எங்கேருந்து எடுத்தோம் எஃப்டிஏ, ஜப்பான். லைக் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 11வது கடமை, எத்தனாவது சட்ட திருத்தம், 86. இவ்வளோதான் எழுந்து கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க சரி. அடுத்து எமர்ஜென்சி, அவசர கால நிலை. எமர்ஜென்சிலேருந்து என்ன கேட்க சான்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்க போனால் 3 விஷயம் கேட்டுருவாங்க. எமர்ஜென்சி, அவசர கால நிலை எப்போ நமக்கு வரும்னா, ஒன்று எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அல்லனா எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளிநாட்டு ஊடுருவல். திடீர்னு பாகிஸ்தானில் உள்ளவங்க நிறைய பேர் ஊடுருவிட்டாங்க, அப்படியே நம்ம விட்டுற முடியாது. ஒரு அவசர கால பிரகடனம் செஞ்சு எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சிடணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது, இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் தான், ஆனால் கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க, ஆஸ் பர் எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க சரிங்களா. இப்போ பாகிஸ்தான் மக்கள் ஊடுருவிட்டாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக செயல்பட வாய்ப்பு இருக்கா? அப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ப முடியுமா? முடியாது. திடீர்னு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுதுன்னு வச்சுங்க, இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிலை என்ன ஆகுறது? தட்ஸ் வை எமர்ஜென்சி அவசரகால பிரகடனம்னு ஒன்று அறிவிச்சிட்டாங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் மத்திய அரசாங்கத்திட்ட போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும். இதுதான் எமர்ஜென்சி. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வருது, ஒன்று எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அக்ரஷன் வெளிநாட்டிலேருந்து வர்ற ஊடுருவல், ஏதோ ஒரு பிரச்சனை, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள்நாட்டு கிளர்ச்சி. கவனிங்க, நான் சொல்கிறேன், எழுதிக்கலாம், காதில் வாங்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நான் அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் உள்நாட்டு கிளர்ச்சி. இப்போ தெலுங்கானா இஷ்யூ இன்னும் பெருசாக வெடிச்சிருக்குன்னு வச்சுக்கலேன், இந்தியா ஃபுல்லாக அது பெருசாக போயிடுச்சு இருந்துச்சுன்னா அது இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இந்த மாதிரி ரெண்டு ப்ரொவிஷன் நடக்கும்போது நம்ம அவசரகால பிரகடனம் செய்யணும் அப்படின்னு 352 சொல்லிட்டாங்க. இமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பகுதினா பகுதி 18 சரிங்களா. மகாபாரதத்தில் எத்தனை அத்தியாயம் இருக்கு, எத்தனை நாள் அந்த போர் நடந்துச்சு? 18 அப்படி வச்சுக்கங்க. ஸோ 18 தான் நமக்கு வந்து இமர்ஜென்சி. மகாபாரதம் கூட வேணால் 18 நாள் அந்த போர் நடந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். இல்லைனா 108 ஆம்புலன்ஸ் இல்லை 0 எடுத்தால் கூட அது 18 தான், ஏதோ ஒன்று வச்சுங்க. ஸோ தட் இன்டர்னல் லைக் இமர்ஜென்சி பகுதி 18 ஆர்டிகல் 352 360 வரைக்கும். முதல்ல விஷயம், 352 தேசிய நெருக்கடி, நேஷனல் இமர்ஜென்சி. ஆக இதுக்கு ரெண்டு க்ரைட்டீரியா தான், ஒன்று எக்ஸ்டர்னல் அக்ரஷனோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸோ நடந்திருக்கணும். அதான் 75 இந்திரா காந்தி போட்டது, ஏதோ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி போட்டாங்க, ஏதோ சம்திங் 75 போட்டாங்க, 352. ஸோ இந்த தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா கண்ட்ரோலுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போயிடும், ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த தேசிய நெருக்கடி அறிவிச்சிடுறாங்க, ஜனாதிபதி அறிவிப்பாங்களா பிஎம் அறிவிப்பாங்களா? நெருக்கடி அறிவிக்கிறது, இதுதான் தேசிய நெருக்கடி அறிவிக்கிறது யாரு சொல்லுங்க? ஜனாதிபதி தான், எவ்ரிதிங் பிரசிடென்ட் தான், இந்த நேம் ஆஃப் பிரசிடென்ட் தான் எல்லாமே நம்ம செய்வோம். ஏன்னா இந்தியாவின் முதல் குடிமகன் ஜனாதிபதி தான், ஸோ அவர் அறிவிச்சிருவாரு. அவர் சொந்தமாக அறிவிக்க முடியாது. தேங்க்யூ. வித் தி ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். அப்போ எப்போ அந்த ராட்டிஃபிகேஷன் கிடைக்கும்னா, அவங்க அறிவிச்சுட்டு கேள்வி எப்படி கேட்பாங்க, தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்ட பிறகு பாராளுமன்றத்தில் எத்தனை மாதத்துக்குள் ஒப்புதல் வாங்கப்பட வேண்டும், இதுதான் குவஸ்டின். வாட் இஸ் தி டியூரேஷன் ஃபார் தி ராட்டிஃபிகேஷன் ஆஃப் நேஷனல் இமர்ஜென்சி ஃப்ரம் தி பார்லிமெண்ட், இதுதான் கேட்பாங்க சரிங்களா. 2 மாதத்துக்குள்ளார அவங்க ஒப்புதல் வாங்கிடணும். இவங்க அறிவிச்சிடலாம் பிரச்சனை இல்லை, திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஜனாதிபதி சொல்லிடுறோம் இன்னைக்கு தேசிய நெருக்கடின்னு அறிவிச்சிடலாம். அறிவிச்சுட்டு அந்த இதெல்லாம் பிரச்சனை முடிஞ்ச பிறகு அந்த 2 மாதத்துக்குள்ளார மறுபடியும் பார்லிமெண்டத்தை கூட்டி, ஃபைன், 2 மாதத்துக்குள்ள கூட்டி ராட்டிஃபிகேஷன் வாங்கிடணும், இது ஒரு க்வெஸ்சன். எகெயின் அறிவிச்சாங்கன்னா பெரும்பாலும் நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, முக்கியமாக ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகிடும். ஏன்னா ஆர்டிகல் 19 என்ன சொல்கிறாங்க, ரைட் டு அசம்பிள், ரைட் டு அசோசியேஷன் அப்படிலாம் பேசுகிறாங்க. திடீர்னு தேசிய நெருக்கடி நடந்துகிட்ருக்கு, ஊரடங்கு உத்தரவில், ஊரடங்கு உத்தரவு கலெக்டர் போடுறது 144, அது நம்ம போடுறது, அதை விட்டுருங்க, அது சும்மா டிஸ்ட்ரிக் லெவலில் போடுறது. தேசிய நெருக்கடி அந்த மாதிரி தான் இருக்கும், யாரும் வெளில வரமாட்டாங்க, வெளில வந்தால் கைது செஞ்சுருவாங்க. ரைட் டு அசம்பிள், ஒன்று கூடும் உரிமை, பேச்சுரிமை எதுவுமே இருக்காது, 19 சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. தேர் ஆஃப்டர் இதில் வேற என்ன செய்யணும்னா, ஜிகே பாயிண்ட் ஆஃப் வியூ இது வரைக்கும் எத்தனை தேசிய நெருக்கடி அறிவிச்சாங்கன்னு கேட்கலாம், இது ஒரு விஷயம். இதே தேசிய நெருக்கடி கவுண்டர் பட்டா மாநில நெருக்கடி 356, நிறைய படத்தில் கேட்போம், 356 ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன க்ரைட்டீரியா 356 யூஸ் பண்ணுறதுக்கு? மாநிலத்தில் ஓகே தென். ஸோ கான்ஸ்டியூஷன் என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டியூஷன் என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க? ஓகே, அது ஆக்சுவலி அது கிடையாது, எக்ஸாக்டாக அது வேணாம், அந்த பாயிண்ட் எடுக்காதீங்க. இன் ஆர்டர் டு தி பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி, இந்த வார்த்தை தான் இருக்கு. அதாவது மாநில அரசியல் அமைப்பு உடஞ்சி போச்சுன்னா, நீங்கள் லாண்ட்ரா பாடுறா திடீர்னு ஒரு கலவரம் நாளைக்கே நடக்கும் சென்னையில், 1000 பேர் இறந்துட்டாங்க, அதுக்காக ஜனாதிபதி ஆட்சி போட முடியாது,
ஜென்ரல் நம்ம எப்படி தான் இவங்களும் நானும் அப்படி தான் வச்சுருக்கலாம் அவன் நினச்சிருக்கோம் அப்படி கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அண்ட் மெக்கானிசம். ஸோ மாநில அரசியல் அமைப்பு சரியாக செயல்படலை அந்த மாதிரி ஒரு மத்திய அரசாங்கம் ஃபீல் பண்ணால் மட்டும்தான், தட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கவர்னர் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேட் இமர்ஜென்சி போட முடியும் ஒன்று. அப்புறம் இன்னொரு இன்டெரக்டாக என்ன சொல்ல வர்றாங்க, ஆஸ் பர் 355 பிரகாரம், 356 முன்னாடி 55 என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைரக்ஷனை கேட்க வேண்டியது ஸ்டேட்டுடைய கடமை, பிகாஸ் இது ஃபெடரல் நேஷன், கூட்டாட்சி நாடு. அப்பா சொன்னால் அண்ணனோ தம்பியை கேட்கணுங்கிற மாதிரி, இல்லை நாம கேட்கணுங்கிற மாதிரி, இதில் டைரக்ஷனை வயலேட் பண்ணால் அந்த வயலேஷன் நேஷனல் இன்டகிரேஷனுக்கு எதிராக இருந்தால், அந்த வயலேஷன் தேசிய ஒருமைப்பாடை பாதிச்சுச்சுன்னா தே கேன் இம்போஸ் ஸ்டேட் எமர்ஜென்சி 356 போடலாம். இந்த ரெண்டு க்ரைட்டீரியா தான் பேசுகிறாங்க. ஆக அந்த க்ரைட்டீரியா வந்து பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி ஒன்று. வேற என்ன கேட்கலாம், 356 பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே போட்டாச்சு, தமிழ்நாட்டில் 356 போட்டாச்சு, தமிழ்நாடு விடுங்க, தெலுங்கானா ஹைதராபாத்ல தெலுங்கானா தனி மாநிலம் வேணும்னு சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. சப்போஸ் மத்திய அரசாங்கம் மாட்டேன்னு சொல்றாங்க, மாநில அரசாங்கம் வேணும்னு பிரச்சனை பண்றாங்க, இதுதான் கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன். அங்கே சட்ட ஒழுங்குங்கிறத விட அங்கே கான்ஸ்டியூஷன் செயல்பட மாட்டேங்குது, உடஞ்சிருச்சு. 356 போட்டு ஜனாதிபதி வந்துருவாங்க. சரி, ஜனாதிபதி வந்த பிறகு ஜனாதிபதியை ரூல் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, கவர்னர், இன்னும் கொஞ்சம் சிறப்பா சீஃப் செக்ரட்டரி, அவ்வளவுதான். ஏன்னா சீஃப் செக்ரட்டரி கவர்னர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் யாரு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், யாருமே ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம். சோ தட் கவர்னர் ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி வந்தா ஃபார்மோஸ்ட் திங் எல்லாத்தையும் கவர்னர் ஏற்றுக்குவார், கவர்னருக்கு பதிலாக அந்த வேலையை சிஎம் செய்வார், சீஃப் செக்ரட்டரி செய்வாங்க ஒன்று. அந்த டைமில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்றும் உரிமை கவர்னருக்கு போயிடும். அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு பில் பாஸ் பண்ணணும்னா சட்டமன்றத்தில் பாஸ் பண்ண அவசியம் இல்லை, பார்லிமெண்ட்லேயே பாஸ் பண்ணிடலாம். ஆக எல்லா இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க, செக் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, எப்படி நம்ம கடையை சீல் வைக்கிறோம் அந்த மாதிரி இவங்களை ஃபுல்லாக சீல் வச்சுட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது 356 பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இது வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம நிதி நெருக்கடி போடலை. 356 ஜிகேல என்ன கேட்பாங்கன்னா, எந்த மாநிலத்தில் ஜாஸ்தி வந்து 356 யூஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பீகார்னு சொல்கிறாங்க, எனக்கு கரெக்டாக தெரியல, நீங்களும் பார்த்துக்குங்க. ஆனால் ஜாஸ்தி யூஸ் பண்ணது பஞ்சாப்பில், நிறைய 356 போட்டுட்ருக்காங்க. நம்ம ஊரில் 356 போட்டிருக்காங்களா, தமிழ்நாட்டில் ஃபோர் டைம்ஸ் என்ஜிஆர் டைம் பீரியடில் ஒன்று, கலைஞர் பீரியடில் ஒன்று, ஆக மொத்தம் 4 times போட்டிருக்காங்க நம்ம ஊரில், சரிங்களா. தட்ஸ் வை இப்போ என்ன சொல்ல வருவாங்க, நிறைய போட்டது வந்து பஞ்சாபில், நம்ம ஊர்லேயே 4 தடவை போட்டிருக்காங்க. இது 356. 360 நிதி நெருக்கடி, இன்னும் நமக்கு இது வரைக்கும் வரலாது, இதுவுமே கேட்டாங்க ஜஸ்ட்டு இது வரைக்கும் எத்தனை தடவை நிதி நெருக்கடி போடப்பட்டாங்க, ஹவு மெனி டைம்ஸ் ஸ்டில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அண்டர்டேக்கன், நன் ஆஃப் திஸ், ஒன்றும் போடவே இல்லை நம்ம. ஆனால் இப்படி ஒரு ப்ரொவிஷன் நம்மக்கிட்ட இருக்குது. நிதி நெருக்கடி ஏற்படும் போது இந்த நிதி நெருக்கடிங்கிறது பணம் வரவு செலவையும் தாண்டி நம்மக்கிட்ட வந்து ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அதான் பார்த்தோமே, பணவியல் கொள்கை வேறு, நிதியியல் கொள்கை வேறு, பணம் வேறு, நிதி வேறு, மணி பில் வேறு, ஃபினான்ஸ் பில் வேறு. ஆக ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு ஹேண்டிகாப்னஸ் வரும்போது ஏற்படுவது தான் நிதி நெருக்கடி ஆஸ் பர் 360. எகெயின் நிதி நெருக்கடி ஏற்படும் போது ஜனாதிபதி தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்குவாங்க ஒன்று. நிதி நெருக்கடி ஒன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு கவர்மெண்ட் ஃபீல் பண்ணி 360 போட்டுட்டா செய்வாங்கன்னா, முக்கியமாக ஹைகோர்ட் ஜட்ஜு, இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அவங்க சேலரியெல்லாம் குறைச்சிடுவாங்க. ஃபஸ்ட் திங், பணத்தை கொடுக்க மாட்டாங்க, சேலரி சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. எல்லா ஸ்டேட்டோடைய பட்ஜெட்டுமே பார்லிமெண்ட்டில் தான் பாஸ் ஆகும், எந்த ஸ்டேட்டும் பட்ஜெட்டை பாஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்தின் நிதி நிலைமைகள் வந்து யார் கண்ட்ரோலில் போயிடும்னா, மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் போயிடும். இந்த மாதிரி ப்ரொவிஷனில் தான் நிதி நெருக்கடி செய்கிறாங்க. இதுக்குமே பார்லிமெண்ட்டத்தில் ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு 2 months அப்ரூவல் வாங்கணும், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 1 மாதம், லக்ஷ்மிகாந்தே 2 மாதம் போட்டிருக்கு, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது நான் படித்தது 1 மாதம் ஃபாடியால், சரி பார்ப்போம். ஸோ ஆக லைக் இதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நெருக்கடி அறிவிச்சுட்டு லேட்டரான் பார்லிமெண்ட்டில் ராட்டிஃபிகேஷன் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தான் ப்ரொவிஷன் எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும், சரிங்களா. எமர்ஜென்சி பகுதி என்னது, 18 ஆர்டிக்கல், நேஷனல் எமர்ஜென்சி
352 நேஷனல் தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி 56, நிதி நெருக்கடி 60. அறிவிப்பவர் இவ்வளோதான் கேட்பாங்க, நெருக்கடியில் தான் கேட்குறேன், என்ன கேட்பாங்க அதை மட்டும் தான் கேட்குறேன். அறிவிப்பவர் ஜனாதிபதி. 356 ரெண்டு கிரைட்டீரியா, ஒன்று பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி, அரசியல் அமைப்பு ஒழுங்காக செயல்படாது. இன்னொன்று 355 ஃபாலோ பண்ணாமல் இருப்பாங்க. நிதி நெருக்கடி போய் முக்கியமான விஷயம்னா சாலரியை ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோதான் இதை கேட்க சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் டஃபாக கேட்க போனாங்கன்னா, எத்தனை மந்த்துக்குள்ள ராட்டிஃபிகேஷன் வாங்கணும், 2 மாதம். தென் லைக் ஹவு டு சே, இந்த 352லேருந்து 56க்கு இடையில 53, 54, 57, 58 இருக்குது பார்த்தீங்களா, ப்ராபபிளி டஃபாக கேட்டால் கேட்கலாம். ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் அதை கேட்கல, யூபிஎஸ்சியில் தான் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டு 52, 56, 60, 55 அதோட நிப்பாட்டிட்டாங்க, சரிங்களா? தென் எந்த ஆர்டிக்கல் முக்கியமாக சஸ்பென்ஷன் ஆகும், ஆர்டிக்கல் 19. ஏன்னா எல்லா, ஏன்னா ஆர்டிக்கல் 19ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா ஃப்ரீடமும் அதெல்லாம் தான் அடங்கியிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கேட்டால் 19 மட்டும்தான், அதை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இது வரைக்குமே தமிழ்நாட்டில் நெருக்கடி போட்டிருக்காங்க, நான் ஸ்டேட் 4 times ஜாஸ்தி போட்ட ஸ்டேட் இமர்ஜென்சி எந்த ஸ்டேட்டு, பஞ்சாப். ஃபர்ஸ்ட் வந்து பீகார், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இமர்ஜென்சியில் எழுதிக்கிங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட் எழுதுங்களேன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஒரு பாயிண்ட் எழுதுங்க. வெர்மா கமிட்டி, வெர்மா குழுவானது, வெர்மா கமிட்டி அப்பாயிண்டட் இன் ஆர்டர் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் தி ப்ரொவிஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இன் ஆர்டர் டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தி provision of the fundamental duties. வெர்மா குழுவானது அடிப்படை கடமைகளை மறுசீராய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டது. ஸோ அவங்க தான் சொன்னாங்க ரைட் டு ஓட்டை சேருங்க, அதனால சேருங்கன்னு தேர் ஆஃப்டர் ஒரு நிறைய ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் எங்க போவாங்க, ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ, ரிட்ஸ் மூலம். நிறைய ரிட்ஸ் பார்த்தேன், ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொகிபிஷன்ஸ், அந்த மாதிரி போகிறாங்க. ஸோ ஓகே முனிஜேஷ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம செய்யலைன்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, டிபிஎஸ்பி வயலேஷன் ஆயிடுச்சு, ஆர்டிக்கல் 40ல் பஞ்சாயத்து ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்தே இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யலாம், ஒன்றும் செய்ய முடியாது, பிகாஸ் இட் டஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். அடிப்படை உரிமைக்கும் டிபிஎஸ்பிக்கு அரசு நெறிமுறை வழி கோட்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், அடிப்படை உரிமை என்ஃபோர்ஸ் பை தி சுப்ரீம் கோர்ட், வயலேட் ஆனால் கோர்ட்டுக்கு போயிட்டு அதை வாங்கிக்கலாம். ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அனைவருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, என்னை பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் அன்னைக்கே சொன்னேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்சல்யூட் ரைட்ஸா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ரைட்ஸா, அடிப்படை உரிமைங்கிறது முழுமையான ஒரு உரிமையா அல்லது ஹவு டு சே ரெஸ்ட்ரிக்ஷன் உட்பட்டதா, கொஞ்சம் விதிவிலக்குக்கு உட்பட்டதா, விதிவிலக்கு உட்பட்டது. ஏன்னா நீங்கள் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மெரினா பீச்சில் மைக்கு போட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசலாமா, பேச முடியாது. தட்ஸ் வை ஏதோ ஒரு கூட்டம் நடக்கணும்னா பெர்மிஷன் வாங்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏன்னா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும். ஆக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தியரியாக தெரியணும்னா, ஒன்று அது வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது, எல்லாருக்குமே ரைட் டு அசம்பிள் இருக்குது, ஒன்று கூடும் உரிமை இருக்குது. நீங்கள் நானும் நம்ம 4 பேர் 4 இடத்துல போய் ஒன்று கூடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போது 2 மணிக்கு மேலே போலீஸ் கேட்கும், ஏன் நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்கும். சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணிக்கு போனால் கூட போலீஸ் உங்களை கேட்கும், எங்கே போயிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. அதுக்காக எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ரைட் டு மூவ் இருக்குது, நான் எங்கே நான் போவேன்னு சொல்ல முடியாது. ஆக சப்ஜெக்ட் டு தி ரெஸ்ட்ரிக்ஷன், சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அப்சல்யூட் ரைட்ஸ் கிடையாது, சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன், இட் கேன் பி என்ஃபோர்ஸபிள் பை தி சுப்ரீம் கோர்ட். உரிமை மீறப்பட்டால் கோர்ட் மூலமா வாங்கிக்கலாம், டிபிஎஸ்பி மீறப்பட்டால் எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வயலேட் ஆனால் எந்த கோர்ட்டும் தலையிட முடியாது. ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆல்சோ சப்ஜெக்ட் டு தி நான் என்ஃபோர்ஸபிள். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மானுமெண்ட்டை பாதுகாக்கணுங்கிறது நம்ம டியூட்டி, பொது சொத்தை பாதுகாக்கணுங்கிறது நம்ம டியூட்டி. பொது சொத்தை சப்போஸ் நம்ம சேதம் விளைவிச்சிட்டோம், கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம், அது வந்து லாண்ட் ஆர்டர் வச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க.
லேண்ட் ஆட்டை வயலேட் ஆகுது அதுக்கு அப்படி சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணுங்கிறது நம்ம டியூட்டி. பப்ளிக் பிளேஸில் ஸ்பீட் பண்ணாமல் இருக்காங்களா, எச்சு துப்பாமல் இருக்காங்களா, இல்லை குப்பையை போடாமல் இருக்காங்களா? நீங்கள் குப்பையை போட்டுட்டீங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வயலேட் ஆயிடுச்சுன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் எழுதிங்க, தெரியாதவங்க எழுதிங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கெனாட் பி என்ஃபோர்ஸ் பை தி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கெனாட் என்ஃபோர்ஸ் பை தி கவர்மெண்ட். அடிப்படை கடமையானது அரசாங்கத்தின் மூலமாக நடைமுறை, கட்டாய நடைமுறைப்படுத்தப்பட முடியாது. கட்டாய நடைமுறைப்படுத்த இயலாது. டிபிஎஸ்பி அந்த மாதிரி தான். ஏன் இதை சொல்லணும்னா, வெர்மா கமிட்டி அதெல்லாம் சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ண வைங்க, ஒருத்தவங்க ஒரு டியூட்டி செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அதுக்குரிய தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெர்மா கமிட்டி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துங்க போதும், சரிங்களா? அடுத்து எமர்ஜென்சி, நெருக்கடி. ஸோ பார்ட் 18 ஆர்டிக்கல் 352 352 360 வரைக்கும் தேசிய நெருக்கடி, நேஷனல் எமர்ஜென்சி, ஜனாதிபதி அறிவிப்பார், டிக்ளேர்டு பை தி பிரசிடென்ட், பை தி க்ரைட்டீரியா ஆஃப், ஒன்று த்ரெட்டன் ஆஃப் வார். இங்கிலீஷில் எதுங்க தமிழில் சொல்கிறேன், த்ரெட்டன் ஆஃப் வார், த்ரெட்டன் அச்சுறுத்தல், த்ரெட்டன் ஆஃப் வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ரெண்டு, ஆர்ம்டு ரிபல்லியன் மூணு. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுங்கிற வார்த்தையை அப்புறம் சேர்த்தாங்க, ஆர்ம்டு ரிபல்லியன் உள்நாட்டு கிளர்ச்சிங்கிற மாதிரி, ரிபல்லியன். ஆமாம், கிளர்ச்சி ரிபல்னா ஆயுத கிளர்ச்சி, ஆர்ம்டு ரிபல்லியன். இந்த ஃபேக்டர் இருந்தால் மட்டும்தான் அறிவிப்பாங்க, இது க்ரைட்டீரியா, சரிங்களா? ஜனாதிபதியால் அறிவிக்கப்படும் கீழ்காணும் காரணிகளை கொண்டது. ஒன்று போர் அச்சுறுத்தல், ரெண்டு வெளிநாட்டு ஊடுருவல், மூன்று ஆயுத கிளர்ச்சி, தேர்ட் ஒன் தற்போது ஆயுத கிளர்ச்சியானது உள்நாட்டு கிளர்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. தற்போது ஆயுத கிளர்ச்சியானது உள்நாட்டு கிளர்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. நவடேஸ் ஆர்ம்டு ரிபலியன் சேஞ்ச் ஆஸ் இன்டர்னல் அக்ரஷன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். தற்போது ஆயுத கிளர்ச்சியானது உள்நாட்டு கிளர்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. நவடேஸ் ஆர்ம்டு ரிபலியன் டேர்ன்ட் ஆஸ் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். அது 44வது சட்ட திருத்தம், அதை மாற்றினது 44வது சட்ட திருத்தம். ஓகே, ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல, 44th செஞ்சாங்க. செகண்ட் ஒன், டியூரேஷன் ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ், டூ மந்த். பாராளுமன்றத்தின் ஒப்புதல் வாங்கப்பட வேண்டிய காலம், கால அவகாசம் 2 மாதம், சரிங்களா? அடுத்து டியூரேஷன், தென் ஆர்டிகல் 19 சஸ்பென்ஷன் டூரிங் இட்ஸ் டைம். ஆர்டிகல் 19 ஆனது ரத்து செய்யப்படும். ஆர்டிகல் 19 சஸ்பென்ஷன் டூரிங் திஸ் டைம் ரத்து செய்யப்படும். சஸ்பென்ஷன் டூரிங் திஸ் டைம், டூரிங் தி நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ ஃபார் 3 டைம்ஸ்
இட் வாஸ் டிக்ளர்டு ஸோ ஃபார் 3 times டிக்ளர்டு 61, 71, 72 இதுவரை 3 முறை தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டு உள்ளது 61, 71, 75 சிம்லா ஒப்பந்தம் எந்த வருஷம் 72 தாஷ்கண்ட் 66 இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் வாருக்கு அப்புறம் அந்த ஒப்பந்தம் அன்னைக்கே பார்த்தோம் ஓகே சாஸ்திரி தாஷ்கண்ட் ஓகே தட்ஸ் மீ 62 சைனா போர் 72 இந்தியா பாகிஸ்தான் போர் அல்லது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போர் எப்படியும் வச்சுக்கலாம் பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சது 72 சரிங்களா பட் தென் 75 நமக்கு தெரியும் இந்திரா காந்தி அறிவிச்ச இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் காரச்சன எமர்ஜென்சி இது 75 ஸோ இது வந்து நேஷனல் எமர்ஜென்சி அடுத்து ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர்டிகல் 356 மாநில நெருக்கடி ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி அல்லது அரசியல் அமைப்பு நெருக்கடி criteria breakdown of constitutional machinery அரசியல் அமைப்பு வழிமுறைகள் அப்படி வச்சுங்க ஒழுங்கற்று செயல்படுதல் breakdown of constitutional machinery and mechanism ஒழுங்கற்று செயல்படுதல் 2 deny to follow the direction of central government by article 355 deny to follow the direction of central government by article 355 மத்திய அரசாங்கத்தின் வழிமுறைகளை பின்பற்ற தவறுதல் பேஸ்ட் ஆன் ஆர்டிகல் 355 பற்ற தவறுதல் இது ரெண்டு ப்ரொவிஷன் தான் போடுவாங்க சரிங்களா ரெண்டாவது வந்து ஃபோர்மோஸ்ட்லி கவர்னர் அண்ட் சீஃப் செக்ரட்டரி carry on the state legislature function ஆளுநரும் என்ன செயலாளர் chief secretary தலைமை செயலாளரும் சட்டமன்றத்தின் பணிகளை மேற்கொள்வார்கள் ஆளுநரும் தலைமைச் செயலாளரும் சட்டமன்றத்தின் பணியை மேற்கொள்ளுவார்கள் பஞ்சாப் இன் பஞ்சாப் மோர் 356 வாஸ் யூஸ்டு அதிக அளவு 356 பயன்படுத்தப்பட்ட மாநிலம் பஞ்சாப் பீகார் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் விச் இனிஷியேட் 356 பீகார் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் விச் இனிஷியேட் 356 பீகாரில் முதன் முதலில் 356 பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் இதுவரை 4 முறை மாநில நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த இயர் பார்த்துக்கங்க ஸோ ஃபார் 4 times ஸ்டேட் எமர்ஜென்சி அனௌஸ்டு இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இது 4 முறை மாநில நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது டியூரேஷன் ஃபார் தி அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் 2 months ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இவங்களுக்குமே டியூரேஷன் ஃபார் தி அப்ரூவ்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் 2 months ஸோ ஹியர் நத்திங் இல்ஸ் அதே தான் சரி இதில் என்ன கேட்கலாம் என்ன இன்னைக்கு இப்போ வந்து மாநில நெருக்கடி அறிவிச்சிட்டாங்க இன்னொரு க்வெஸ்சன் ஸோ கவர்னர் ஆட்சி வந்துடுச்சு எவ்வளோ காலத்துக்கு வச்சுக்கலாம் 6 months அப்புறம் எத்தனை வரைக்கும் 3 இயர் இதுதான் கேட்ட க்வெஸ்சன் அதாவது இன்னைக்கு நாளைக்கு கவர்னர் ஆட்சி நமக்கு வந்துடுச்சு
ஆறு மாதம் தான் அதோட மேக்ஸிமம் டைமு. அப்புறம் ரெனியூ பண்ணிக்கலாம் அப் டு த்ரீ இயர்ஸ். யாருடைய ரெக்கமெண்டேஷன்னா யாருடையது? எலெக்ஷன் ஏன்னா அவள் தான் எலெக்ஷன் வைக்க முடியும். எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் த்ரீ இயர்ஸ்க்குள்ளார நம்ம ரெனியூ பண்ணிட்டு அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரெனியூ பண்ணிக்கலாம். எலெக்ஷன் கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் எப்போ ஃபேஸபிள் எலெக்ஷன் வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஃபேஸபிள் ஏன்னா மாநில அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிஎம் இருக்காங்க, அவங்க சரியாக வேலை செய்யலன்னு சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ டெமா அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க எம்எல்ஏங்கிறது போயிட்டாங்க. இப்போ நியூ ரெப்ரசன்டேட்டிவ் தான் வரணும், அது மக்களாட்சி மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படணும். ஸோ தட் எலெக்ஷன் கமிஷன் வில் கான்டாக்ட் நியூ எலெக்ஷன். ஃபார் திஸ் தே ஹாவ் டேக்கன் டைப் அப் டு த்ரீ இயர்ஸ் இட் செல்ஃப். ஸோ மூணு வருஷத்துக்குள்ளார மினிமம் ஆறு மாதம், இங்கே மேக்ஸிமம் ஆறு மாதம் ஏன்னு சொன்னோன்னா ஆறு மாதம் வச்சுருக்கணும், ரெனியூ பண்ணிக்கிறாங்க. இப்படி வச்சுக்கலாம் சிக்ஸ் மந்த் டு த்ரீ இயர்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். பிரசிடென்ட் கேன் ரிவோக் தி ஸ்டேட் இமர்ஜென்சி. ஓகேங்களா, எழுதிக்கங்க. இட் கேன் ரிவோக் பை தி பிரசிடென்ட் அப் டு த்ரீ இயர்ஸ் பை தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கமா இனிஷியலி invoked for 6 months which is subject to the renewal. தேர்தல் ஆணையரின் பரிந்துரை அடிப்படையில் மூன்று வருடத்திற்குள் ஜனாதிபதி மாநில நெருக்கடியை ரிவோக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லலாம், ரத்து செய்யலாம்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட மாநில நெருக்கடியை ரத்து செய்யலாம். ஆரம்ப காலத்தில் ஆறு மாதத்திற்கு போடப்பட வேண்டும், ஆரம்ப காலத்தில் ஆறு மாதத்திற்குள் போடப்பட வேண்டும். அவற்றை மறு புதுப்பித்துக்கலாம், ரெனியூவல் அவற்றை புதுப்பித்துக்கலாம். ஸோ த திங் இஸ் த்ரீ இயர்ஸ் இனிஷியலி சிக்ஸ் மந்த் அப் டு த்ரீ இயர்ஸ் கேன் ரெனியூவல் பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் விச் கேன் டன் பை பிரசிடென்ட் ஒன்லி. இதுதான் ஒரு பேசிக் திங். இது ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு. சென்ட்ரல் எமர்ஜென்சிக்கு மேக்ஸிமம் பீரியட் ஃபார் தி ப்ரொவிஷன் ஆஃப் எமர்ஜென்சி சிக்ஸ் மந்த் ஒன்லி. அங்கே எழுதிக்கிங்க. நேஷனல் எமர்ஜென்சி ஹேஸ் 6 month validity only. தேசிய நெருக்கடியானது 6 மாதம் வரை நடைமுறையில் இருக்கும். In case of அதிலே in case of contingency. எமர்ஜென்சி கண்டிஜென்சி ரெண்டு ஒரே மீனிங் தான். என்ன வித்தியாசம்னா டிசாஸ்டருக்கும் ஹசார்டுக்கும் என்ன வித்தியாசம்? டிசாஸ்டர் இருக்கு, ஹசார்டு இருக்கு, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? டிசாஸ்டர்ஸ்னா பேரிடர், ஹசார்டுனா இடர். ஃபைன். த மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹசார்ட் லீடு டு தி டிசாஸ்டர். இதுதான் டெஃபினேஷன். தட் இஸ் நத்திங் பட் திடீர்னு ஒரு ஃப்ளட்டு வருது, இது நேச்சுரல் ஹசார்டு, இயற்கை அழிவு, இது இயற்கை இடர். ஃப்ளட்டு வர்றது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம டேம் கட்டணும்னா சேனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃப்ளட்டு வந்த உடனேயே ரிலீஃப், ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷன், டேம் கட்டி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் மெக்கானிசம். ஹசார்டுங்கிறது இடர், துன்பம். ஃப்ளட்டுங்கிறது நேச்சுரல் ஹசார்டு, இயற்கை துன்பம். இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் டேம் கட்டி. ஷார்ட் டேர்ம் மெக்கானிசமாக அவங்கள ரெஸ்கியூ பண்ணி இவாக்குவேட் பண்ணி ரிலீஃப் கொடுத்து சாப்பாடு மருந்து கொடுத்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்து இதெல்லாம் செஞ்சால் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹசார்டு லீடு டு தி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு இடரை வந்து ஒழுங்காக மேனேஜ்மெண்ட்னா பேரிடராக மாறாது. ஸோ ஹசார்டுக்கும் டிசாஸ்டருக்கும் இதான் வித்தியாசம். கரெக்டாக மேனேஜ் பண்ணோன்னே அது கரெக்டாகிடும், சரிங்களா?
எயித்து புக்கில் நம்ம நிறைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படிப்போம். நம்ம சிலபஸ்லேயே இருக்குது, எர்த் குவேக், வல்கனிக் எரப்ஷன், ட்ரவுட்டு, ஃப்ளட்டு, சுனாமி, ஆர்டிஃபிஷியல் டிசாஸ்டர், ஃபயரு, கெமிக்கல் டிசாஸ்டர், லைக் அட்டாமிக் ரியாக்டர்லாம் வெடிச்சிருச்சுன்னா அதெல்லாம் டிசாஸ்டர் தான், மேன்மேடு டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. போபாலில் நடந்த விஷயம் ஃபைன், செர்னோபில், ஜப்பான், இதெல்லாமே வந்து மேன்மேட் டிசாஸ்டர். அது மாதிரி கண்டிஜென்சி, இமர்ஜென்சி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான். பட் கண்டிஜென்சிங்கிறது வந்து லைக் ஹசார்ட் டிசாஸ்டர் மாதிரியா, இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைக்குரிய ஒரு டைம்னு வச்சுக்கேன். இன் கேஸ் ஆஃப் கண்டிஜென்சி, இட் கேன், இட்டுங்கிறது நேஷனல் இமர்ஜென்சி. இன் கேஸ் ஆஃப் கண்டிஜென்சி, இட் கேன் எக்ஸ்டெண்ட் இன்டிஃபனைட் பீரியட். இன் கேஸ் ஆஃப் கண்டிஜென்சி, இட் கேன் எக்ஸ்டெண்ட் இன்டிஃபனைட் பீரியட். மிகவும் அவசர காலத்தில் இவை காலவரையின்றி நீட்டித்துக் கொள்ளலாம், இவற்றை காலவரையின்றி நீட்டித்துக் கொள்ளலாம். அட்ஜான்மெண்ட் மோஷன்னா என்ன? அட்ஜான்மெண்ட் சின் டை, சின் அட்ஜான்மெண்ட் SINE, சின் DIE, டை. TNPSC க்வெஸ்சன், அட்ஜான்மெண்ட் சின் டை, குரூப் 1 பிலிம்ஸ், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எத்தனை பேர் லோக்சபா சேனல் பார்த்துருக்கீங்க? ஓகே, ராஜ்யசபா சேனல் குறைஞ்சபட்சம் பட்ஜெட் நடக்கும்போது சட்டமன்றத்தை எத்தனை பேர், லைக் நிறைய நம்ம டிடியில் சட்டமன்றம் கூடும் போது ஃபைன் டிடியிலே போட்டு காட்டுவாங்க சட்டமன்ற நிகழ்வுகளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம லெஜிஸ்லேச்சரில் என்ன நடக்குதுன்னு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? வக்கீலாம் ஓட்டு போடலையா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும், என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். நமக்காக தான் அங்கே இருக்காங்க. இட் இஸ் யுவர் டியூட்டி, நீங்கள் செய்யுங்க ஃபைன். ஓகே, இந்த லெஜிஸ்லேச்சர், வெதர் இட் இஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட், ஸ்பீக்கர் என்ன சொல்லுவாங்க? சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, பேசியிருக்கோம், அட்ஜான்மெண்ட். சட்டமன்றம் ஒத்தி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுவாங்களா, கூட்டுவாங்களா? மறுபடியும் ஒத்தி வச்சா கூட்டுவாங்களா? காலவரையற்று ஒத்தி வச்சா அதுவும் கூட்டுவாங்க. ஒத்தி வைக்கும் போது டியூரேஷன் சொல்லிட்டு ஒத்தி வைப்பாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை, இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக பேசுறாங்க, நாலு பேர் அடிச்சுக்கிறாங்க, உடனே ஸ்பீக்கர் என்ன சொல்லுவாங்க? சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது, நாளை 2 மணிக்கு தான் ரீஅசம்பிள் சொல்லிடுவாங்க. இது அட்ஜான்மெண்ட் மோஷன். காலவரையின்றி சட்டமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டால் அட்ஜான்மெண்ட் சின் டை, டியூரேஷன் சொல்லாமல் செய்வாங்க. இது வந்து கேட்ட க்வெஸ்சன்ஸ் சரிங்களா. பார்லிமெண்ட்டில் கூட வரும்போது கூட நம்ம சொல்லிக்கலாம், என்ன பார்லிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். 0 hour, க்வெஸ்சன் அவர், கட் மோஷன், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், ஷார்ட் க்வெஸ்சன் டிஸ்கஷன், நிறைய அதில் இன்ஃபார்மல் மெக்கானிசம்லாம் நம்ம வச்சுருக்கோம் பார்லிமெண்ட்டில். பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டி அதை பார்த்துட்ருக்காங்க. சரி ஓகே, அதை பார்ப்போம். லைக் இங்கே வந்து இன் பீரியடில் வந்து லைக் கண்டிஜென்சி இருந்துச்சுன்னா நேஷனல் இமர்ஜென்சியை நம்ம எவ்வளோ காலம் வேணால் வச்சுக்கலாம், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்லாம் கிடையாது. இது ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்து ஃபினான்ஷியல் இமர்ஜென்சி, நிதி நெருக்கடி 360. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வர மாட்டாங்க இதில், ஸ்டேட் இமர்ஜென்சி மட்டும் தான் வர்றாங்க. ஏன்னா நேஷனல் ஸ்டேட் இமர்ஜென்சியில் கான்ஸ்டியூஷனே உடஞ்சிருச்சு, அதனால தான் நம்ம போட்டுறோம். நேஷனல் இமர்ஜென்சி அப்படி கிடையாது, யாரோ நம்மளை பிரச்சனை பண்ணுறாங்க, வார், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், எப்போ கான்ஸ்டியூஷனில் ஒரு பிரச்சனை இல்லை, அப்போ எலெக்ஷன் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு அந்தது அதுக்கு தான் அவர் வந்து பேரே மாற்றிட்டாங்க பாருங்களேன். அதாவது அப்போ வந்து லைக் ஆர்ம்டு ரிபல்லியன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வச்சாங்க. இவர் அறிவிக்கும் போது அந்த பார்ட்டிகுலர் ப்ரொவிஷனுக்கு எமர்ஜென்சி அறிவிக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன் படி. இவங்க எல்லா அதிகாரத்தையும் தாமல் எடுத்து அந்த வார்த்தையை மாற்றிட்டு அறிவிச்சாங்க. பார்ட்டிகுலர் வந்து அப்படி செய்ய முடியாது. அதாவது நேஷனல் இமர்ஜென்சி அறிவிக்கணும்னா ஒன்று போர் வரணும், இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து ஊடுருவல் வரணும், இல்லைன்னா ஆயுத கிளர்ச்சி இருக்கணும் 75 வரைக்கும். இவங்க அறிவிக்கும் போது இவங்களுக்குள்ளார பிரச்சனை, அதை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை மாற்றிட்டாங்க, ஆர்ம்டு ரிபலியன் எடுத்துட்டு அதுக்காக தான் வார்த்தையை மாற்றினாங்க. இப்போ ஏதோ ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஒன்று இருக்குது, அதனால் நாங்கள் அறிவிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. தனக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் பண்ண முடியாது, சிம்பிளாக ஸ்பீக்கிங். ஓகே, கண்டிஜென்சி அது ஐ மீன் இன்டிஃபரண்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கா? ஃபைன். இப்போது வந்து இமர்ஜென்சிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு த்ரெட் ஆஃப் வார் தான் முதல் க்ரைட்டீரியா.
அப்போ பாகிஸ்தான் ஊடுருலாம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி அரௌன்ஸ் பண்ணிட்டோம். வார் வந்து நெக்கடன் கூர் நடந்துட்டுருக்கு, அது கண்டிஜென்சி. ஐ மீன் தி என்ரிச்சு ஃபார்ம் ஆஃப் இமர்ஜென்சியாக சொல்லலாம். கண்டிஜென்சி ரொம்ப தீவிரமாக இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிஜென்சி. இமர்ஜென்சின்னு அறிவிச்சிட்டோம், ரொம்ப தீவிரமாக இருக்குது, அதுக்கெல்லாம் நம்மளால் முடிக்க முடியல. ஸோ கண்டிஜென்சி போட்டு நீங்கள் எப்போ சரியாகுது அப்போ சரி பண்ணிக்குவாங்க. 3 இயர்ஸ் ஸ்டேட் இமர்ஜென்சி நேஷனலுக்கு, அதான் நேஷனலுக்கு வந்து முதல்ல 6 மாதம் போட்டுருணும். ஓரளவு சரியாயிடுச்சுன்னா நிப்பாட்டிடலாம், சரியே ஆகலைங்களா அப் டு இன்டெஃபினிட் பீரியட் போட்டுகிட்டே இருக்கலாம். சரியே ஆகலைங்கிற க்ரைட்டீரியா தான் கண்டிஜென்சி, என்ரிச்சு ஃபார்ம் ஆஃப் இமர்ஜென்சி. நிறைய பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னு சொல்கிறது. இங்கே ஸ்டேட் இமர்ஜென்சி இன்டெஃபினட்டாக இழுக்க முடியாது, ஏன்னா அரசாங்கம் டெமோக்ரஸி எப்படியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுறாங்க, ஏன்னா அங்கே கான்ஸ்டியூஷன் சரியில்லை. ஸோ அதனால் ஒரு 3 வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் கமிஷனை கூட்டி வச்சு ஏதோ ஒன்று செய்யுங்கன்னு முடிவு பண்ணிடுறாங்க, சரிங்களா. இப்போ ஃபினான்ஷியல் இமர்ஜென்சி 360 க்ரைட்டீரியா ஃபார் திஸ் ஒன், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்டு ஃபினான்ஷியல் க்ரெடிபிலிட்டி வயலேஷன் ஆஃப் பர்டிகுலர் பீரியட். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆர் அல்லது அண்டு ஃபினான்ஷியல் க்ரெடிபிலிட்டி வயலேட் ஃபார் பர்டிகுலர் பீரியட். நிதிநிலையின் நம்பகத்தன்மை அல்லது நிதிநிலையின் நிலைப்புத்தன்மை குறிப்பிட்ட காலத்திற்கு பாதிக்கப்படும்போது நிதி நெருக்கடி ஜனாதிபதியால் அறிவிக்கப்படும். நிதி நெருக்கடி ஜனாதிபதியால் அறிவிக்கப்படும். டியூரேஷன் கேப் விட்டு விடுங்க, நான் சொல்கிறேன் இகேன், இதில் 2 மந்த் போட்டிருக்கு. ஆக்சுவலாக அது 2 மந்த் கிடையாது. எனிபடி ஐடியா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டியூரேஷன்? அது ஆக்சுவலாக 1 மந்த் இல்லைன்னா 2 மந்த் போட்டிருக்காங்க, இல்லை 6 மந்த்லாம் இல்லை, அதாவது 2 மாதம் 1 மாதத்தில், ஆனால் ஷுவராக 1 மந்த், பட் இவங்க 2 மந்த்னு போட்டிருக்காங்க. ஓகே சரி, ஓகே அதை நம்ம 1 மந்த் போட்டுக்குங்க, தேர் ஆஃப்டர் கூட பார்த்துக்கலாம், ஆனால் 1 மந்த் ஷுவராக தெரியும். டியூரேஷன் 1 மந்த், ஒரு ஆஸ்ட்ரிச் போட்டுக்குங்க, நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிங்க, அது வேறு சோர்ஸை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. 1 மந்த்து, நோ மேக்ஸிமம் பீரியட் ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன், நோ மேக்ஸிமம் பீரியட் ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். ஸோ மேக்ஸிமம் மினிமம் எதுவுமே சொல்லலை, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போடுவாங்க, சரியானதுக்கப்புறம் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். நோ மேக்ஸிமம் மினிமம் பீரியட் ஃபார் இட்ஸ் ஆப்ரேஷன். So important thing is, during this time president can reduce the salary of, during this time president can reduce the salary of constitutional officials, constitutional officials and judge of high court and supreme court. Judge of High Court and Supreme Court. இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி உயர் அரசியல் அமைப்பில் உயர் பதவிகளில் உள்ளவர்களின், அரசியல் அமைப்பில் உயர் பதவிகளில் உள்ளவர்களின் சம்பளங்களையும் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதிகளின் சம்பளங்களையும் குறைக்கலாம். இதெல்லாம் கேட்ட கொஸ்டின், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் என்ன செய்யலாம்னு கேட்டிருந்தாங்க. எகெயின் யூபிஎஸ்லேயும் வந்தது, டிஎன்பிஎஸ்லேயும் வந்த கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் மெயின் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அஃபிஷியல்ஸ்? அரசியல் அமைப்பு உயர் அதிகாரிகள்னா யார்? ஓகே, ஓகே, ஆ ஓகே, தே ஆர் கரெக்டு, பட் தே ஆர் பெட்ராக் ஆஃப் டெமோக்ரஸி. அவங்க மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற 4 பேர், நம்ம பேசுகிற 4 பேருமே பெட்ராக் ஆஃப் டெமோக்ரஸி சொல்லிடுவாங்க. சிஏஜி, யூபிஎஸ்சி, எலெக்ஷன் கமிஷன், இவங்க இம்பார்ட்டன்ட் ஆஃபீஷியல், இவங்க மட்டுமே வரல. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் சொல்கிற எவ்ரி திங் ரைட். எக்ஸாம்பிள்னா, நீங்கள் கலெக்டராக டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, இல்லை டெப்டி கலெக்டராக டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, சரிங்களா. எக்ஸ் சிஎம், எக்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு,
சிஏஜி, கவர்னர், இவங்க நாலு பேரும் ஒன்றா வந்துட்டாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இல்லை யாரை போய் ஃபஸ்ட்டு வரவேற்பீங்க? கிடையாது. அதாவது கரெக்டு. எப்படின்னா கான்ஸ்டியூஷனல் பிரசிடென்ட்னு ஒன்று இருக்குது. எக்ஸா வரவே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவங்களும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷனல் பிரசிடென்ட்ஸ்னா இந்திய அரசியலமைப்பில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் ஒரு 50-60 பேர் வருவாங்க. அந்த அட்டவணை ஆர்டரில் தான் நம்ம வரவேற்கணும். அவங்க தான் லைக் இப்போ சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனர், இப்படி வச்சுங்க. சிஏஜி, எலெக்ஷன் கமிஷனர், யூபிஎஸ்சி சேர்மேன், மூணு பேரும் வந்துட்டாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. யாருக்கு ஃபஸ்ட்டு பூ பொக்கையை கொடுக்கணும்? இதுதான் பிரச்சனை. இதுதான் அந்த கான்ஸ்டியூஷனில் அந்த ஆர்டர் இருக்கும். நீங்கள் மாற்றி கொடுத்துட்டா நீங்கள் வயலேட் பண்ணி உங்கள் மேலே சார்ஜ் போட முடியும். கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் ப்ரோட்டோகால், இஸ் ட்ரூத். ப்ரோட்டோகால் தாசில்தார் நம்ம ஊரில் இருப்பாங்க. தெரியல எல்லா ஊர்லேயுமே ப்ரோட்டோகால். இப்போ நீங்கள் ஆர்ஐ ஆகிட்டீங்க, குரூப் டூவில் நீங்கள் ஆர்ஐ ஆகிட்டீங்க, டவுன் ஆர்ஐன்னு ஒரு போஸ்டிங் போடுவாங்க நமக்கு, சரிங்களா? ப்ரோட்டோகால் தாசல்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வர கான்ஸ்டியூஷனல் அஃபீஷியல்ஸ், அவங்கள வரவேற்கணும். ப்ரோட்டோகாலை மீறி நீங்கள் பொக்கையை மாற்றி கொடுத்துட்டிங்களா சார்ஜ் போடுவாங்க. ப்ரோட்டோகாலோட தெரியாமல் இருக்கீங்கன்னு சொல்லி சார்ஜ் போடுவாங்க. ஆக நம்ம அரசியலமைப்பு ஒரு அட்டவணை இருக்குது, வரிசையாக சொல்லுவாங்க. அவங்க ஆர்டர் பிரகாரம் தான் நம்ம எதுவும் செய்யணும். அது தட் இஸ் கான். நீங்கள் சொன்னது பெட்ரு ஆஃப் டெமோக்ரஸி. அது ஒரு 60 பேர் இருக்காங்க. லக்ஷ்மிகாந்தில் கடைசி அந்த ஒரு அட்டவணையை போட்டிருப்பாங்க, கான்ஸ்ட் பிரசிடென்ட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆரம்பிப்பாங்க. அதில் முதல்ல பிரசிடென்ட் ஆரம்பித்ததுனால தான் முதல் குடிமகன் அவங்கள சொல்கிறோம், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. அதில் முதல் இடம் பிரசிடென்ட்டுக்கு இருக்கும். தேர் ஆஃப்டர் நர்ஸு எல்லாரும் வந்துட்டுருப்பாங்க, இன்க்ளூட் நம்மளும் அங்கே இருப்போம். அஸ் அ சீஃப் செக்ரட்டரியாக நம்மளும் போயிடும். லைக் செக்ரட்டரிக்கும் அங்கே இடம் உண்டு, சரிங்களா? ஸோ இதான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த பிரசிடென்டில் உள்ள தலைவர்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது, நான் ஒரு ஆர்ஐயாக இருக்கேன், என் சம்பளத்தை குறைக்க மாட்டாங்க. நான் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் என் சம்பளத்தை குறைப்பாங்க. அது இல்லாமல் நான் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு சிஏஜி கவுண்டர் பார்ட், ஒரு ஏஜியாக ஏதோ ஒன்று இருக்கேன், என் சம்பளத்தை குறைப்பாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அஃபிஷியல் சம்பளத்தை குறைக்கலாம், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட சம்பளத்தை குறைக்கலாம், சரிங்களா? ஸோ சோஃபார் உங்களுக்கே தெரியும் இதுவரைக்கும் எத்தனை எமர்ஜென்சி போட்டிருக்காங்க, நன். சோஃபார் தெர் இஸ், இதுவரை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எதுவும் போடலாம். அந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க, சரிங்களா? என்ன பண்ணலான்னா நம்பர் ஆஃப் எமர்ஜென்சி ஜாஸ்தி போட்டது வந்து பஞ்சாப் கொடுத்துருக்கோமா, அதுக்கப்புறம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன்ட் லக்ஷ்மிகாந்த் அப்டேஷனில் கேரளா, யூபி, கேரளா, யூபி ரெண்டு இடத்துலையும் 9 முறை போட்டிருக்காங்க. அதாவது இது இந்த எடிஷன், நான் அதுக்கு முன்னாடி பழைய இதுக்கு முன்னாடி எடிஷன் அதை பார்த்து சொன்னது. இது வந்து ரொம்ப ரீசன்ட், ஒரு 2 மாதம் முன்னாடி போட்டது. நயன் ரயன் இதில் தான் வரிசையாக இருக்குது பாருங்க. நம்பர் ஆஃப் இமர்ஜென்சி போட்டு 2-4, ஆக 9 வந்து 1 கேரளா, இன்னொன்று வந்து யூபி. இல்லைன்னா நெட்டை பார்த்து சொல்லுங்கள். 4th எடிஷன் பிரகாரம், கடைசி எடிஷன் பிரகாரம் லட்சுமிகாந்தில் இது இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நெட்டை கூட இன்டர்நெட் கூட பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மாறலாம், நம்ம பேசுறதுக்கு அதுக்கும் எங்கேயாவது இடத்துல எமர்ஜென்சி போடலாம், சரிங்களா? ஸோ பஞ்சாப் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் கேரளா, யூபி 9 டைம்ஸு, பஞ்சாப் 8 டைம்ஸ். ஆக்சுவலாக பஞ்சாப் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தடவை எமர்ஜென்சி போட்டிருக்காங்க எங்கே, கேரளாவில். அதனால 9 ஆகிடுச்சு. பஞ்சாப் 8 முறை இருந்திருக்கு, கேரளாலையும் 8 தான் இருந்துச்சு, அடுத்து 7 என்னமோ இருந்துச்சு, அப்புறம் கேரளாவில் 2 டைம் போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ கேரளா, யூபி 9 டைம்ஸ். 1 ஃபஸ்ட் டைம் போட்டது நம்ம பீகார் போட்டிருக்கோமா, ஃபஸ்ட் டைம் கேரளா, கேரளா இல்லை பஞ்சாப், 51 பஞ்சாப், 51 பீகார் இல்லை, கேரளா 51, கேரளா தாங்க 51. ஃபஸ்ட் டைம் வந்து கேரளா 51 ஷுவர். பஞ்சாப் வந்து சாரி, ஃபஸ்ட் டைம் பஞ்சாப் 51, ஃபஸ்ட் டைம் பஞ்சாப் 51, கேரளா வந்து 56. ஃபஸ்ட் டைம் போட்டது பஞ்சாப் 51, நிறையா போட்டது கேரளா, யூபி, பஞ்சாப் வேணாம், பஞ்சாப் 8, கேரளா, யூபி 9. ஒரு சேஞ்சஸ் ஓகே. இதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கே தேவையில்லை. இமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறது லெஜிஸ்லேச்சரோ பார்லிமெண்ட்டோ, ஜுடிஷியல் என்ன பண்ண முடியும்? தட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று இருக்கா, நீதி மறு ஆய்வு, கேள்விப்பட்டிருப்போம். நீதி மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டது எது நடத்தியிருக்கேன் சொல்லுங்க. இதெல்லாம் கேட்ட கேள்விதான். கோலக்நாத் கேஸு, கேசவ பாரதி கேஸு, மினர்வா மில்லு கேஸு, பொம்மை கேஸு, கான்ஸ்டியூஷனல் பிரபலமாக படிப்போம். நீதி மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டது எது? 9வது அட்டவணையா பார்த்துருக்கோமா? 9வது அட்டவணையில் தான் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னு வச்சுக்கலாம், அன்றைக்கே சொன்னேன்,
ரிசர்வேஷன் எடுங்க. அரசியல் அமைப்பில் எந்த மாநிலமாக இருந்தாலும் கூட 50% மட்டும்தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். பாக்கி 50% மெரிட் ஃபாலோ பண்ணணும். இது ரூல்ஸ் கான்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க? 69%. இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட வருடம் இது 69. அப்படி மனசில் வச்சுக்கங்க. இஸ்ரோ ஆரம்பித்தது 69, தமிழ்நாடு பேரை மாற்றினது 69. ஸோ தமிழ்நாட்டில் 69% வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறோம் எகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். 355 பிரகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் தப்பு செஞ்சால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்கலாம், டைரக்ட் பண்ணலாம். அப்போ வந்து டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா எம்பிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் தான் உண்டு. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஓபிசி ஆகிடும். விமன் ரிசர்வேஷன் ஒரு சில மாநிலங்கள் இருக்குது, தமிழ்நாடும் ஒன்று, சரிங்களா? இதெல்லாம் அடிஷ்னல் ரிசர்வேஷன் 69 மாறிடுச்சு. உடனே இந்த ப்ரொவிஷனை இவங்க என்னென்னா, எந்த மாநிலம் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஒரு மாநில சட்டமன்றத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் சட்டம் என்ன பண்ணுறாங்க, அது தேசிய இன்டக்ரேஷன் ஒருமைப்பாடை பாதிக்கிறதா இருந்தால் அந்த ஆக்டை கேன்சல் பண்ணிடலாம். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் படித்தோமா, மத்திய மாநில உறவுகள், அதிலே நான் சொல்லியிருந்தோம். சர்க்காரியா கமிஷன் வந்து அதுக்காக போடப்பட்ட கமிஷன். இப்போது மத்தியில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்காங்க, ஸ்டேட்டில் ஏடிஎம்கே இருக்காங்க, கொஞ்சம் உறவுகள் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். உறவுகள் சுமூகமாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவங்க எது சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க, இது நார்மல். அவங்க திடீர்னு NCTC ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் அப்படின்னு கொண்டு வரணுங்கிறாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் மத்திய அரசு சொன்னால் நாங்கள் கேட்போமா மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சப்போஸ் இங்கே காங்கிரஸ் இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க? அது எதுவாக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க. இதுதான் மத்திய மாநில உறவுடைய பிரச்சனை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். இதுக்காக தான் சர்க்காரியா கமிட்டி, ராஜமன்னார் கமிட்டி, பூஞ்ச் கமிட்டி எல்லாம் போட்டோம். அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ NCTC எது எடுத்துட்டாலும், இப்போது திடீர்னு ஏதாவது சொன்னால் கூட மத்திய அரசு நம்ம மாநில அரசும் கேட்க மாட்டாங்க. இங்கே ஃபெடரலிசம்லாம் பாதிக்கப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். ஈவன் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், எப்படி சொல்லலாம், லைக் இமர்ஜென்சி எடுங்க. மாநில நெருக்கடி அப்படி இருக்குன்னா மாநில அரசாங்கத்தோடைய எம்எல்ஏ எல்லாத்தையுமே நீக்கிடுவாங்க. சிஎம், எம்எல்ஏ, ஏன்னா சிஎம் இஸ் நத்திங் பட் எம்எல்ஏ தான். சிஎம்மாக இருக்கணும் மொதல் தகுதி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கணும். அவங்கள ஒரு ஆள் பிரைம் அமௌண்ட் ஈக்குவல், அதான் பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரில் பிரைம் நம்பர். நம்ம கிளாஸில் எல்லாருமே சமந்தான், அதில் ஒரு ஆள் லீடர், அதான் பிரைம் மினிஸ்டர், பிரைம் அமௌண்ட் ஈக்குவல் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது, லைக் ஹவு டு சே, கோயாலிஷன் கவர்மெண்ட்டு, ரீஜனலிசம், இந்த மாதிரி வரும்போது ஃபெடரலிசம்லாம் பாதிக்கப்படும். எப்படி சொல்லலாம், எமர்ஜென்சி அப்போ வந்து சிஎம்ஓ, எம்எல்ஏ எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுவாங்க. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலிங் நடக்கும்போது ஃபெடரேஷன் எப்படி இருக்குது, கூட்டாட்சி எப்படி இருக்கும், கூட்டாட்சி பாதிக்கப்படும், ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறாங்க. சிம்பிள், தமிழ்நாட்டில் இவங்க தான் சிஎம்மாக இருக்கும்னு நம்ம ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம், திடீர்னு வந்து ஹிந்தி பேசுகிறவங்க ஒருத்தவங்க வந்து நம்மளை ரூல் பண்ணுறாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஃபெடரேஷனை பாதிக்குது, சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, சென்ட்ரல் ஸ்டேட் ஃப்ரிக்ஷன் நிறைய இருந்துகிட்ருக்கு, அது இருக்கட்டும். ஸோ எதுக்கு சொல்ல வந்தோம், அது என்ன டாப்பிக்காக, சென்ட்ரல் ஸ்டேட் விஷயம் எதுக்கு வந்துச்சு, என்ன கடைசியாக பாயிண்ட் எழுதிருக்கீங்க, ஃபைன், ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகே. 9th சேம், தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்குது. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்ட் பண்ண முடியும், கேன்சல் பண்ண வைக்க முடியும். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தை எடுத்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, 9வது அட்டவணையில் வச்சுட்டாங்க. 9வது அட்டவணையில் என்ன ப்ரொவிஷன் இருந்தால் கூட அதில் நீதித்துறை தலையிட முடியாது. தட்ஸ் வை 9th ஷெட்யூல் எபோவ் தி ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டது. எழுதிக்கங்க, தெரியாதவங்க ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸில் இருக்குது. 9th ஷெட்யூல் அபோவ் தி ஜுடிஷியல் ரிவ்யூ, 9வது அட்டவணை நீதி மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டது. ஸோ
எகெயின் வந்து இமர்ஜென்சி போடுறது வந்து ஸ்டேட்டு லெஜிஸ்லேச்சரை பார்லிமெண்ட்டும் இமர்ஜென்சி போடுறாங்க சரிங்களா. டெமோக்ரஸியோட மூணு பில்லர்ஸ் யாரு? சட்டமன்றம், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் டெமோக்ரஸி, எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் டன் பை லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஜுடிஷியரியோட ஃபங்க்ஷன் எப்போதுமே செக் அண்ட் பேலன்ஸ், செக் அண்ட் பேலன்ஸ், தட் இஸ் ஒரு நிர்வாகமும் சட்டத்துறையும் ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்க வேண்டியது நீதித்துறையோட வேலை. அதுக்காக தான் நீதிமன்றத்தையே வச்சுருக்கோம். ஒரு டிஸ்ட்ரிக்டில் போனீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் என்ன இருக்கும்? கோர்ட் இருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே. எகெயின் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை ட்ரிவாண்ட்ரம் போனீங்கன்னா சட்டமன்றத்து பக்கத்திலே ஹைகோர்ட் இருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா சட்டமன்றத்தில் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் இருப்பாங்க, கோர்ட்டில் ஜுடிஷியரி இருப்பாங்க, இவ்வளோதான் டெமோக்ரஸி சரிங்களா. ஸோ ஜுடிஷியரிட்டு வேலை வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பார்க்குறது சரிங்களா. அப்போ வந்து இமர்ஜென்சின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்ல போனோம்னா தேசிய நெருக்கடி இந்திரா காந்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்காக, அவங்க கட்சிக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நெருக்கடி வருது, ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க, எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தட்டி கேட்கறது யாரு? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் தப்பு செஞ்சால் தட்டி கேட்கறது யாரு? ஜுடிஷியரி. அதுக்காக தான் ஜுடிஷியரிங்கிறதே வச்சிருக்கோம். இவங்க மூணு பேரும் தப்பு செஞ்சா ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி மீடியா, ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி அன்னைக்கு பார்த்தோமே பழைய நோட்ஸ், பழைய ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி சிவில் சொசைட்டி, என்ஜிஓ, ப்ரெஷர் குரூப்ஸ் நிறைய இருக்கு. ப்ரெஷர் குரூப் பற்றி ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் நமக்கு இருக்கு, அதனால அவங்கள தெரிஞ்சுக்கணும். நம்ம ப்ரெஷர் குரூப்னா யாரு? அழுத்த குழுக்கள் படிச்சிருப்போம். ஒரு விஷயம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே சோஷியாலஜின்னு ஒரு புக் இருக்குது, இப்போது நெட்டில் இல்லை ஆனால் பழைய ஸ்டூடெண்ட்ஸில் இருந்திருக்கு. அதையுமே பாருங்கள், அதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு டிஎன்பிசியில். எத்திக்ஸு, கல்ச்சர், சோஷியாலஜி இதெல்லாம் புக் இருக்குது. இந்திய பண்பாடு நெட்டில் இருக்குது, அதை படிக்கணும். ஏன்னா நமக்கு தமிழில் பண்பாடு சேர்த்துருக்காங்களா, கலாச்சாரமும் பண்பாடும், அதை படிங்க. அதுலேருந்து குரூப் ஒன் மெயின்ஸுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ஃபிலிம்ஸுக்கும் வந்திருக்கு, உங்களுக்கு குரூப் டூக்கும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எத்திக்ஸு, அறவியல், பண்பாடு, சமூகவியல் அதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் நம்ம. ஸோ அழுத்த குழுக்கள் ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்குது. ப்ரெஷர் குரூப்ஸ்னா யார், எந்த ஊரில் ஆரிஜின் ஆச்சு, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? இவங்களாம் ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ கேள்விப்பட்டிருக்கோமா ப்ரெஷர் குரூப், ஹியூமன் ரைட்ஸ்? ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுங்க, ப்ரெஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள். ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ப்ரெஷர் குரூப்ஸ், அழுத்த குழுக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஆரிஜின் இன் யூஎஸ், அமெரிக்காவில் உருவானது. ஆரிஜின் இன் யூஎஸ் ஒன்று. தே ஆக்ட் ஆஸ் சிவில் சொசைட்டி, தே ஆக்ட் ஆஸ் சிவில் சொசைட்டி. அவர்கள் பொதுமக்கள் கழகங்களாக அல்லது அமைப்பு சாரா இயக்கங்களாக, என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அமைப்பு சாரா கழகங்களாக செயல்படுகிறார்கள் சரிங்களா. த திங் இஸ் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபார்மலி ஸ்பீக்கிங், திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் மணல் கொள்ளை நடக்குது, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஜாப்ல இருக்கேன், நான் டெப்டி கலெக்டராக இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்ருக்காங்க, ஃபைன். அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க கேள்வி கேட்குறாங்க, ஒரு கலெக்டர் கேள்வி கேட்குறாங்க, திடீர்னு கலெக்டராக சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா, சாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சுருப்பாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருப்பது யாராக இருக்கணும்? வெளியில் கொண்டு வர்றது மீடியா. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு யார் காரணமாக இருந்திருப்பாங்க? ஏதோ ஒன்று சொல்கிறோமா, இந்த சிஎம்ஓ, மினிஸ்டர்ஸோ, பேக்ரவுண்டில் யார் மணல் கனிம வளம் கொள்ளையடிச்சாங்களோ அவங்களா இருக்கலாமா? அவங்க தான் ப்ரெஷர் குரூப்ஸ், எக்கனாமிக் லாபிஸ்ட். அவங்க
ப்ரெஷர் குரூப்போடைய மொதல் விஷயம் என்னன்னா லாபி பண்ணுறது உங்களுக்கு தெரியும். லாபி LOBBY லாபி. தே ஆர் எக்கனாமிக் லாபிஸ்ட். பொருளாதார எக்கனாமிக் லாபிஸ்ட் இங்கிலீஷில் எழுதுங்க. ப்ரெஷர் குரூப்போட ஃபார்மோஸ்ட் கேரக்டர் வந்து லாபிங். எக்கனாமிக் லாபிஸ்ட் LOBBY BBIST எக்கனாமிக் லாபிஸ்ட். ஓகேங்களா? த திங் இஸ் என்னன்னா, இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா, அன்னைக்கே சொன்ன நினைக்கிறேன், பெட்ரோலியம் மினிஸ்டர் ஜெயராம் ரமேஷ் இருந்தாங்க. ஓகே ஃபைன், பெட்ரோலியம் மினிஸ்டர் மணிசங்கர் ஐயர் இருந்தாங்க. மணிசங்கர் ஐயருக்கு அப்புறம் ஜெயராம் ரமேஷ் வந்தாங்க. ஏன் மணி ஆஸ் பர் இதெல்லாம் மீடியாவில் பேப்பரில் படித்த விஷயம் அவ்வளோதான். மணிசங்கர் ஐயர் வந்து அவங்க பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கும்போது கேஜி கூட வேணாம், இதுவே எடுக்கலாமே. கேஜிங்கிறது நம்ம சைடு கிருஷ்ணா கோதாவரி அந்த பேசின். ஓகே ஃபைன், கேஜி பேசின் எடுக்கலாம். கேஜி பேசின் கிருஷ்ணா கோதாவரி ஆற்று படுகைகளில் பெட்ரோலியம் கிடைக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த பெட்ரோலியத்தை எடுக்கிறது ரிலையன்ஸ் கம்பெனியே எடுத்துகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு அதை கேட்ட எடுக்கிற அளவுக்கு பெருசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க திருப்பி. ஸோ இவங்க தட்டி கேட்குறாங்க, உடனே ட்ரான்ஸ்ஃபர், இவங்கள போட்டு இன்னொரு மினிஸ்ட்ரி போட்டுறாங்க. இதெல்லாம் கைண்ட் ஆஃப் இக்கனாமிக் லாபிசம். ஸோ ப்ரெஷர் குரூப் அழுத்த குழுக்கள்ங்கிறது யாருன்னா, கவர்மெண்ட்டோடைய பாலிசி மேக்கிங்கில் கவர்மெண்ட்டோடைய ஃபங்க்ஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறவங்க அழுத்த குழுக்கள். இவங்க முழுக்க முழுக்க சோஷியோ காசுக்காக செயல்பட மாட்டாங்க. நீங்கள் சிவில் சொசைட்டி என்ஜிஓ, இவங்க தான் என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அமைப்பு சாரா இயக்கம். எந்த அரசாங்க அமைப்பையும் சாராமல் மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டால் என்ஜிஓ சிவில் சொசைட்டி. இதில் இன்னொருத்தவங்க ப்ரெஷர் குரூப்ஸு, இன்னும் சில பேர் சொல்ல போனால் அசோசியேஷன், எல்லா லாயரும் சேர்ந்து லாயர் அசோசியேஷன், ஐஎஸ் ஆஃபீஸர் ஐஎஸ் ஃபோரம் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ எழுதிங்க, தே இன்டர்ஃபியர் இன் கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அரசாங்கத்தின் கொள்கைகளிலும் அதன் செயல்பாடுகளிலும் இவர்களின் தலையீடு இருக்கும். என்ஜிஓ ப்ரெஷர் குரூப் கிடையாது, அவங்க ஃபேமிலி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட்டுங்கிறது ஃபேமிலி, ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன். ஒருத்தவங்க சிவில் சொசைட்டி, ஒருத்தவங்க என்ஜிஓ, ஒருத்தவங்க ப்ரெஷர் குரூப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர், மாம்பழம்னா புளிக்கும் லைக் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டர். சரிங்களா? ஸோ என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் சிவில் சொசைட்டி, இவங்க ஒர்க்குடு ஃபார் காமன் காஸ், சோஷியோ காஸ். சரிங்களா? ப்ரெஷர் குரூப் வந்து காமன் காஸ்ட் கிடையாது, காமன் இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்காக வேலை செய்வாங்க சிம்பிளாக. ஸோ எத்தனை பேர்கிட்ட ப்ளஸ் ஒன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் இருக்கு வச்சுருக்கீங்களா? ப்ரெஷர் குரூப் பார்த்துருவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் சொல்லிடுங்க. ப்ரெஷர் குரூப் இவ்வளோ தான் கேட்க சான்ஸ் இருக்க, வேறு கிடையாது. ப்ரீம்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு 5 பாயிண்ட் எழுத சொல்லுவாங்க, 5 மார்க் அவங்க வேலையை சொல்ல சொல்லுவாங்க. அதை மெயின் சொல்லுமா நான் சொல்கிறேன். ஆக இவ்வளோ தான் அமெரிக்காவில் ஆரிஜினான கான்செப்ட். அவங்க ஒரு எக்கனாமிக் லாபிஸ்ட்டு, அவங்க அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் செயல்பாடுகளை தலையிடக்கூடியவங்க. அவங்கள மாதிரியே கவுண்டர் பார்ட் என்ஜிஓ இருக்காங்க, சிவில் சொசைட்டி இருக்காங்க, அவங்க பொதுமக்களுக்காக வேலை செய்வாங்க. நர்மதா பச்சோலன் அண்டோலன் ஆந்தோலன கட்சி என்ன செய்யலாம், கட்சி இந்த சென்ஸ் ஒரு மாதிரி அமைப்பு. யார்? மேதா பட்கர். எழுதிங்க, மேதா பட்கர், தெரியாதவங்க மேதா பட்கர். நர்மதா பச்சோலன் ஆந்தோ பச்சோ ஆந்தோலன் நர்மதா BACHO பச்சோ, பச்சோனா பாதுகாக்கிறது, BACHO பச்சோ ஆந்தோலன், ஆந்தோலன கட்சி பார்ட்டி அந்த மாதிரி, ANDOLAN நர்மதா ஆற்று பாதுகாப்பு திட்டம்னு வச்சுக்கோங்க, பாதுகாப்பு அமைப்பு இயக்கம். இது ஒரு என்ஜிஓ. ஈவன் லைக் சிப்கோ மூமெண்ட், அதுவும் ஒரு என்ஜிஓ அமைப்பு தான். சுந்தர்லால் பகுகுணா, யார் சுந்தர்லால் பகுகுணா? ஏன் டிஎன்பிசி கொஸ்டின். சிப்கோ இயக்கத்தின் தலைவர். சிப்கோ இயக்கம்ங்கிறது ஒரு என்ஜிஓ. என்ன வேலை செஞ்சாங்க? அஃபாரஸ்டேஷன், காடுகள் வளர்ப்பு. தெரியாதவங்க இருக்கீங்க, சிப்கோ இயக்கம் இதெல்லாம் நம்ம புக்லேயே இருக்கு. சிப்கோ இயக்கம் தலைவர்
சுந்தர்லால் பகுகுணா பேரு காடுகள் வளர்ப்பு அஃபாரஸ்டேஷன். ஸோ என்ஜிஓஸ் சொல்லியிருக்கு, அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ என்ன பேசணும், ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அகெயின் ப்ளஸ் டூ பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ரெண்டு விஷயம் பேசுவாங்க அதில். மெயின்ஸுக்கு 15 மார்க்லாம் உங்களுக்கு வரும், மெயின்ஸில் அது சிலபஸ் இருக்குது. சரி, ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னன்னா நீதி மறு ஆய்வு. சட்டமன்றமோ நிர்வாகமோ செஞ்ச வேலையை அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் அதை நல்லிஃபை பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பார்லிமெண்ட்டு ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, அந்த சட்டம் தேசிய ஒருமைப்பாடை பாதிக்குதுன்னு இருந்துச்சுன்னா ஜுடிஷியரி தலையிட்டு அந்த சட்டத்தை செல்லாத சட்டம்னு அறிவிச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ அல்லது நீதி மறு ஆய்வு. ஓகேங்களா, எழுதிங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ இம்ப்ளாய்ஸ் தி the declaration of court award, the declaration of court award to nullify the law, the declaration of court award to nullify the law enacted by the legislation which is inconsistent to the national integrity and sovereignty. பிராக்கெட்டில் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இது ஒரு கீவேர்டு. நீதி மறு ஆய்வு என்பது தேசிய ஒருமைப்பாட்டை பாதிக்கும் சட்டத்தை செல்லாத சட்டமாக நீதித்துறையால் அறிவிக்கப்படும் அதிகாரமாகும். பிராக்கெட்ல அப்படி எழுதுங்க, அல்ட்ரா வைரஸ் எழுதுங்க, அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இந்த அல்ட்ரா வைரஸ்க்கு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், கண்ணூர் ஒளிங்கிறது விசிபிள் லைட், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒளி கண்ணூர் ஒளி விசிபிள் லைட். விசிபிள் லைட்டுக்கு கீழே இருந்தால் இன்ஃப்ராரெட்டு அகச்சிவப்பு, விசிபிள் லைட்டுக்கு மேலே போனால் யூவி அல்ட்ரா வைலட். இதை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளால் பார்க்க முடியும், இவ்வளோ வேவ் லென்த்துக்குள்ளே நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் விசிபிள் லைட், கண்ணூர் ஒளி, கண்ணால் பார்க்கக்கூடியது. இந்த ரேஞ்ச் ஃபார் எக்ஸாம்பிள் 100 வச்சுக்கலாம், இந்த 100 நானோமீட்டருக்கும் கம்மியாக இருந்தால் பார்க்க முடியாது நம்மளால். சரி விடுங்க, நான் சொன்னது ஒரு ரேஞ்சு, இந்த ஏதோ சம்திங், எனக்கு இப்போ எக்ஸாக்டாக தெரியல. நானோமீட்டர் நீங்கள் சொல்ல 25 சென்டிமீட்டர் என்னன்னா கண்ணூர் ஒளி கிடையாது. நம்ம ஸ்பெக்ஸை யூஸ் பண்ணாமல் நார்மலான ஹியூமன் பீயிங், இந்த கிட்ட பார்வை தூர பார்வை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ரேஞ்சு இங்கேருந்து 25 சென்டிமீட்டரா, சென்டிமீட்டர் இருக்காது, சென்டிமீட்டரா, சென்டிமீட்டர் இருக்காதுங்க, ரொம்ப கம்மி சென்டிமீட்டர். அதான் அந்த கிட்ட வர தூரப்பாக சொல்ற ரேஞ்சு தான் அது, இங்கேருந்து 25 சென்டிமீட்டரா. சரி ஓகே, 25 சென்டிமீட்டருக்குள்ள அந்த லெட்டரை தெரியணும், தெரியாட்டி தான் நம்ம பிரச்சனை, கிட்ட பார்வையா தூர பார்வையாங்கிறது அது இல்லை. இது ஒரு ரேஞ்ச், ஒரு நானோமீட்டர் அலை நீளம் இருக்கும், இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். கண்ணாடி போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி இந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு எல்லாம் தெரியும். சரிங்களா, நீங்கள் இங்கிலீஷ் மூவிலலாம் ஒரு கண்ணாடி போட்டுக்குவாங்க, இங்கிலீஷ் மூவியில் ஒரு கண்ணாடி போட்ட ஒன்றும் இல்லை, அந்த கண்ணாடி நம்ம வியர் பண்ணோம்னா நமக்கு எல்லாமே கண்ணா எலும்பே தெரியும் உடம்புல, அதெல்லாம் கண்ணாடி இருக்கு ஆக்சுவலாக. அந்த மாதிரி பூவே பூச்சூடவால நதியாக போடுவாங்க, ஞாபகம் இருக்கா, போடுற மாதிரி சொல்லுவாங்க எஸ்வி சேகர்கிட்ட, அதெல்லாம் இருக்கு கண்ணாடி.
ஆஹா, நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பென்ட்ரேட் ஆகும், லைட்டு ஃபுல்லாக தெரியும், லைக் எலும்புலாம் எல்லாம் தெரியும், சரிங்களா? ஆக ஒரு பர்டிகுலர் நானோமீட்டர் வரைக்கும் தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அதான் கண்ணூறு ஒளி விசிபிள் லைட். அதுக்கு கம்மியாக 100னா 98 இருக்கா? அகச்சிவப்பு கதிர், இன்ஃப்ரா ரெட். இன்ஃப்ரானா கம்மி, இன்ஃப்ரா ரெட்டு விப்ஜிஆரில் வர ரெட்டு. அதுக்கு ஜாஸ்தி இருக்கு 101 இருக்கா? அல்ட்ரா வைலட், யூவி கதிர். அதான் யூவி கதிர், ஐஆர் கதிர்னு படிக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே வரது நீங்கள் பார்த்துக்கலாம், லைக் நீங்கள் ரேடியோ வேவ்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு முடியும். காஸ்மிக்கு, காமா, எக்ஸ் கதிர், பீட்டா எல்லாம் படிப்போம். ஸோ அல்ட்ராவுக்கு என்ன மீனிங்னா தாண்டி இருந்தால் அல்ட்ரா. தட்ஸ் வை அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு ப்ரொவிஷனே தாண்டி இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நலிஃபை பண்ணிடலாம், வாய்ட் அண்ட் நலிஃபை, செல்லாததை மாற்றிடலாம், சரிங்களா? அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஃபைன், ஓகே. இந்த இமர்ஜென்சி ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கு உட்படாமல் இருக்குது, ஆனால் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுத்த சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜென்ரலி இமர்ஜென்சி எழுதிக்கேன், ஜென்ரலி இமர்ஜென்சி டசன்ட் கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, பட் இட் இஸ் ஆஸ்க்டு ஃபார் இட்ஸ் ப்ரொவிஷன். நெருக்கடியானது நீதி மறு ஆய்விற்கு அப்பாற்பட்டு உள்ளது. பட் லைக் அப்பாற்பட்டு உள்ளது, இட்ஸ் ஓகே. அதை கேட்டுட்டு இருக்காங்க, ரிவ்யூக்கு போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிங்க. சரி, இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் 356 போட்டுட்டாங்க, ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ்க்காக போட்டாங்க. அந்த மாதிரி வெஞ்சன்ஸ்க்காக இமர்ஜென்சி மிஸ்யூஸ் பண்ணும்போது நீதிமன்றம் கேள்வி கேட்கணும்னு நீதித்துறையிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நிர்வாகத்துறையும் சட்டத்துறையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை. சிம்பிளாக சொல்ல போனோம்னு வச்சுங்களேன், குடோன் இருக்கு, குடோன்ல நிறைய அரிசி வீணா போயிட்டு இருக்கு, அழுகி போகுது, எலி தின்னுட்டு போகுது. ஆனா பிடிஎஸ்ல அரிசியே கிடைக்கல மக்களுக்கு, இப்படி ஒரு நிலை இருந்துட்டு இருக்கா. ரேஷன் கடையில அரிசி இல்லைங்கிறாங்க, டன் கணக்குல அரிசி வந்து குடோன்ல வந்து வீணா போயிட்டு இருக்கு. கோர்ட் இன்டர்ஃபியர் ஆனாங்க, சூமோட்டோ தண்ணி சேக எடுத்து கேட்டாங்க, குடோன்ல இவ்வளவு அரிசி வச்சிருக்கீங்க, ஏன் ரேஷன் கடையில அரிசி இல்லைங்கிறீங்க? அப்ப இந்த வேலையை பாக்குறவங்க அபிஷியல் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஜுடிஷியரி சூமோட்டாவாக இன்டர்ஃபியர் இருக்காங்க கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில். டெய்லி பேப்பர் படிங்க, ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி படிப்பீங்க, சரிங்களா? கங்கை ஆறு தூய்மையா இல்லை, என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டாங்க. கங்கை ஆறு இவ்வளோ மோசமாக இருக்குன்னா என்வரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன தான் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஜுடிஷரி கேட்ட கேள்வி. ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஜுடிஷரி சூமோட்டாவாக எடுத்து கேட்ட கேள்வி. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்ற இயற்கையானது, பூமியில் கிடைக்கிற எல்லா சொத்துமே இயற்கையாக கிடைக்கிறது எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். நீங்கள் அதை அலோகேட் பண்ணி விற்றுருக்கீங்க, யாருக்கு விற்றுங்க, என்ன பேஸில் விற்றுங்க கேட்குறாங்க சூமோட்டோவா. அப்படி தான் எல்லாருக்கும் வெளில வருது, சிபிஐ, சிஏஜி, லைக் எவ்ரி திங் வெளில வருது. ஆக எவ்ரி திங் என்னென்னா, இந்த மாதிரி ஜுடிஷியரிக்கும் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் உள்ள டசில் ஒரு பிரச்சனை. அப்போ பிஎம் என்ன பதில் சொல்கிறாங்க, இது வந்து எக்ஸிக்யூட்டிவோட வேலை, நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் பார்த்துக்கோ, நீங்கள் கேள்வி கேட்காதீங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்போது, மன்மோகன் சிங் விட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆக இதெல்லாம் தான் பேசுறது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். அடுத்து வரும் உங்களுக்கு அதே லெசனில், அடுத்த பேஜில் ஜுடிஷியல் ரிவ்யூ முடிஞ்சு ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு வரும், சரிங்களா? ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னன்னா, நீதித்துறை தன்னிச்சையாக நாட்டின் பிரச்சனையை பற்றியோ பேசி அதுக்கான தீர்வு காண்றது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இது ப்ரீம்ஸில் கேட்க சான்ஸ் இல்லை, ஜஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுங்க, மெயின்ஸுக்காக சொன்னேன், அவ்வளோதான். ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மூணு கேஸ், கேசவ் பாரதி கேஸ், கோலக்நாத் கேஸ், மினர்வாமில் கேஸ் அப்படின்னு ஒரு மூணு கேஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து கேஷவ் கோலக்நாத் கேஸ் இருக்கலாம். அதாவது கோலக்நாத்ங்கிறவர் ஒரு வழக்கு போட்டார், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவர் ப்ராப்பர்ட்டியை எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஸோ ஒரு வழக்கு போடுறாங்க. கோலக்நாத் கேஸில் வந்து தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து என்ன செய்யலாம், அமெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? கோலக்நாத்தில் எஸ் நீங்கள் பண்ணலாம், கவர்மெண்ட் ஹேஸ் தி ரைட் டு டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்.
கோலக்நாத் கேஸ் என்னன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இல்லை 307 இருக்கு. அவர் கேஸ் போடும்போது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார், இது என் வீடு, கவர்மெண்ட் ஹைவேக்காக என்கிட்ட இந்த வீட்டை வாங்கிட்டாங்க, வீடு ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நான் கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட் எப்படி என்கிட்ட இந்த வீடு வாங்கினாங்க, கம்மியான விலைக்கு வாங்கினாங்க, ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டியை எடுத்து மூவ் பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் போடாமல் 307 வச்சுட்டாங்க. ஆக கவர்மெண்ட் என்ன கோலக்நாத் கேஸில் என்ன தீர்ப்பு வந்தாங்கன்னா, அரசாங்கமானது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணலாம், திருத்தலாம்னு முடிவு சொன்னாங்க. சரிங்களா, அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ்பிரஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, நாளைக்கே திருத்தி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னு கவர்மெண்ட் போட முடியுமா முடியாதா? முடியும். கேசோ பாதலாக அர்த்த கேஸ் வருது, முடியாது அது அர்த்த கேஸ் வருது. அவர் என்ன சொன்னாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கவர்மெண்ட் திருத்தலாம்னு சொல்லிட்டாங்க கோலக்நாத் கேஸில். அப்போ என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம், அப்போ உங்களுக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கரெக்ட் தான், உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்டு கிடையாதுன்னு சொல்லி முடிச்சாச்சு. அடுத்து கேசவ பாரதி கேஸ் வருது, எகெயின் ஒரு கேரளாக்காரரு கேஸ் போடுறாரு. கேசவ பாரதி கேஸில் இறுதி தீர்ப்பு என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட்டு, இங்கே கவர்மெண்ட்னா எம்பி பார்லிமெண்ட்டு, ஏன்னா அமெண்ட்மெண்ட்டு சட்டமன்றம் செய்ய முடியாது ஒரு விஷயம், அடுத்த பொறுத்து அமெண்ட்மெண்ட்டு தான், சட்ட திருத்தம் எந்த சட்டமன்றத்துலையும் ஏற்றப்பட முடியாது, எந்த சட்டத்திட்டம் செய்யணா கூட பார்லிமெண்ட் தான் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே கவர்மெண்ட்டுங்கிறது பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தலாம், ஆனால் பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க கேசவ பாரதி கேஸில். அது என்ன பேசிக் ஃபியூச்சர், அடுத்த கொஸ்டின் வருது. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒரு 10-20 உரிமை நம்ம கிட்டே கொடுத்து, ஜஸ்ட் சொல்கிறேன், ஒரு 20 உரிமை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த 20 உரிமைக்கு ஒரு சாராம்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சாராம்சத்தை பாதிக்காம நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்திக்கிங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா சாராம்சத்தை பாதிச்சுட்டு பாம்பு இருக்கு, பல்ல புடுங்கிட்டாங்க, பாம்பு விட்டா என்ன விடாட்டி என்ன, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓன்ட் டிப்ரைவ் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், யூ கேன் அமெண்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. எகெயின் மினர்வா மில் கேஸ்ல என்ன சொன்னாங்க, ப்ரியாம்பிள திருத்தம் செய்யலாம். இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், முகப்புரை அண்டு அடிப்படை உரிமை ரெண்டையுமே இப்போ திருத்திட்டு இருக்காங்க. 21A திருத்தினதுனால தானே அதை கொண்டு வந்தாங்க. இந்த திருத்துற அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற கேஸ் தான் இந்த ரெண்டு கேஸு. திருத்தலாம் சொன்னது கோலக்நாத் கேஸு, திருத்துங்க பேசிக் ஃபியூச்சர்ஸை மாற்றாமல் திருத்துங்கன்னு சொன்னது கேசவ பாரதி கேஸு. மினர்வா மில்லு ஏதோ ஒரு கம்பெனி, அவங்க கேஸ் போட்டாங்க. அவங்க கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, முகப்புறையை திருத்துங்க, பட் ஒரு சில மாதிரி எகெயின் சாராம்சத்தை மாற்றாமல் திருத்துங்கன்னு சொன்னது மினர்வா மில் கேஸு. எக்ஸாமில் என்ன கேட்கலாம்னா, இந்த கேஸு கொடுத்து இல்லை அந்த ஃபியூச்சர்ஸை கொடுத்து எந்த கேஸுன்னு கேட்கலாம். ஸோ கேசஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எழுதுங்க, கேசஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தமிழை அப்படி எழுதுங்க, கேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கோலக்நாத்தின் வழக்கில் இன் கோலக்நாத் கேஸ் பார்லிமெண்ட் கேன் டேக் அவே ஆர் அமெண்ட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பாராளுமன்றம் அடிப்படை உரிமையில் சட்ட திருத்தத்தை கொண்டு வரலாம். இது கோலக்நாத். கேசவ பாரதி கேஸ், கேசவ பாரதி கேஸ் டூரிங் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்லிமெண்ட் ஷுடின்ட் சேஞ்ச் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அடிப்படை உரிமையை திருத்தும் போது இங்கிலீஷ் எழுதுங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்லது பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிப்படை உரிமையை திருத்தும் போது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்கக்கூடாது. ரெண்டு,
மினர்வா மில்கேஸ், MINERVA, மினர்வா. மினர்வா மில்கேஸ் முகப்புரையை பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம். பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் தி பிரியாம்பிள். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், கீ தான் பிரியாம்பிள். ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்தோமா உன்னைக்கு, ஞாபகம் இருக்கா? லஞ்ச் முடிஞ்சு சொல்றீங்களா? லஞ்ச் முடிஞ்சு பார்த்து சொல்லுங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கீ ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். லஞ்ச் முடிஞ்சு சொல்லுங்க. ஆல்ரெடி கொடுத்தாச்சு இதெல்லாம். சரி, ஸோ இவ்வளோதான் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அமெண்ட்மெண்ட். எமர்ஜென்சியில் அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். ஸோ எமர்ஜென்சி இவ்வளோதான், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, இதுவே ஜாஸ்தி தான். சரி, அடுத்து வந்து அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். பகுதி 20, பார்ட் 20, ஆர்டிக்கல் 368, இதான் கேட்பாங்க அதில். 368 எந்த சட்டத்தின்படி சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது? விச் ஆர்டிக்கல் இனேபிள் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்? 368, Article 368, Part 20, பகுதி 20, சரிங்களா? ஒன்று. ஸோ இங்கே என்னன்னா, தி ப்ரொவிஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பில் என்ன இருக்கோ அது கேன் டேக்கன் அவே, கேன் ஆட், கேன் சேஞ்ச், எது வேணால் செய்யலாம். அரசியலமைப்பில் என்ன வார்த்தை இருக்கோ அதில் புதுசாக ஒரு வார்த்தையை சேர்க்கலாம், இருக்கிற வார்த்தையை எடுத்துடலாம், இருக்கிற வார்த்தையில மாற்றத்தை கொண்டு வரலாம். இதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம் அல்லது அமெண்ட்மெண்ட். அதை 368 வச்சு செய்கிறோம். ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எப்படி செய்கிறோம்னா, ஒரு 3 விதத்தில் செய்கிறோம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு 3 மெக்கானிசம். இதுக்கு என்ன மீனிங்னா, சட்ட திருத்தம் அன்னைக்கே பார்த்தோம், அரசியலமைப்பு ஒரு புக்கு. உதாரணத்துக்கு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷுட் பி தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்திய குடிமகனோ குடிமகளோ மட்டும்தான் பிரதமர் ஆக முடியும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். எல்லா ஊர்லேயும் அப்படி தான், அவங்க குடிமக்கள் தான் இதை வர முடியும். இது அரசியலமைப்பில் உள்ள ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில் இதை எடுக்கலாம், அடிஷன் பண்ணலாம், ஏதோ சம்திங் பண்ணால் அதுக்கு பேர் சட்ட திருத்தம். இதை 3 வகையில் செய்கிறாங்க, சரிங்களா? மொதல் வகை சிம்பிள் மெஜாரிட்டி என்னன்னா, ஏன்னா எந்த சட்டமன்றமும் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கெனாட் இனிஷியேட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அப்படி கொண்டு வந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருவாங்க, கரெக்டு தானே? தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, டேம் பிரச்சனை வருது. ஆர்டிகல் 262 என்னது, 2 மாநிலங்கள் கூட அப்போ ஸ்டேட் கரெக்டாக ஸ்டேட் ஒரு தமிழ்நாடு லா என்ன கான்ஸ்டியூஷனை மாற்றுமா தனக்கு ஏற்ற மாதிரி, கேரளா மாத்தம் அடுத்து யாருக்கு என்ன பேசுறது? தட்ஸ் வை ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செய்யணும். உதாரணத்துக்கு, தமிழ்நாடு மதராசப்பட்டினத்தை தமிழ்நாடா பேரை மாத்தினாங்க, யார் மாத்தினாங்க அதை? அண்ணாதுரை மாத்தும் போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல மாத்தினாங்களா இல்ல சென்ட்ரல் பார்லிமெண்ட்ல வந்து மாத்தினாங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர்ல தீர்மானம் ஏற்றுவாங்க, அதை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி தான் மாற்றிருப்பாங்க. இது சிம்பிள் மெஜாரிட்டியில் வரும். இன்னொரு விஷயம் சொல்லலாம், மத்திய பிரதேசலேருந்து சட்டீஸ்கர் பிரித்தாங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மெட்ராஸை தனி மாநிலமாக அறிவிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் தெலுங்கானா எடுங்க, இப்போ ஏன் தெலுங்கானா விஷயம் அவங்களே செஞ்சுட்டு போக வேண்டியதானே? ஆந்திரான்னு ஒரு மாநிலம் இருக்குது, தெலுங்கானாவை தனியாக பிரித்து தனி தெலுங்கானா செய்யணும், தெலுங்கானா ஆந்திரா பார்லிமெண்ட்டே வேலையை செஞ்சலாம், ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கேட்டுட்ருக்காங்க? தீர்மானம். ஸோ சட்டமன்றம் அதை பற்றி ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். ஒரு மாநிலத்துடைய பெயர் மாற்றுறது, புதிய மாநிலத்தை அமைப்பது,
எல்லையை மறுசீரமைப்பது, வாட் எவர் இட் இஸ், இட் ஷுட் டன் பை பார்லிமெண்ட் ஒன்லி. தெலுங்கானாவை அமைக்கணும், ஏன்னா ஒரு 50% மக்கள் வந்து தெலுங்கானா வேணுங்கிறாங்க. நேராக அவங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அந்த எம்எல்ஏ மெஜாரிட்டி எடுத்து அவங்களே செஞ்சிட்டாங்கன்னா இந்நேரம் தமிழ்நாடு தனி நாடாக இருந்திருக்கும். தமிழ்நாடு தனி மாநிலமாக தானே கோரிட்டு இருக்காங்க. தீர்மானம் ஏற்று நாங்கள் தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. நாகாலாண்டில் என்ன பிரச்சனை? தனி மாநிலமாக தனி நாடாக கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே தனித்தனியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட விட்டுருந்தா அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட் கேனாட் டன் பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், முதல் விஷயம். ஆக தென் அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் செய்யும்போது பேஸ்ட் ஆன் தி கிராவிட்டி ஆஃப் தி இஷ்யூ, அந்த பிரச்சனையுடைய அடிப்படையில் மூணு விதத்தில் செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாலிட்டினா சீக்கிரம் படிச்சிருவோம், சயின்ஸ்னால் மெதுவாக படிப்போம், மேக்ஸ்னால் இன்னும் நிறைய டைம் எடுத்து படிப்போம். அந்த மாதிரி பிரச்சனையுடைய இஷ்யூவை பொறுத்து மாநிலத்துக்கு பேர் மாற்றணுமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், சிம்பிள் மெஜாரிட்டி, மாநிலத்துக்கு பேர் மாற்றணுமா, சிம்பிள் மெஜாரிட்டி, எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட், எலெக்ஷன் கூட வேணாம், கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் பொதுவாக ஒரு லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது கொண்டு வரணுமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், அதை வச்சு செய்வாங்க. இல்லைன்னா லைக் இம்பீச்மெண்ட், ஜனாதிபதியை நீக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சரிங்களா, அந்த ப்ரொவிஷனில் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையுடைய தன்மையின் அடிப்படையில் மூன்று விதமாக சட்டத்தை திருத்தலாம். ரொம்ப கம்மியான பிரச்சனை சிம்பிள் மெஜாரிட்டி, 1/3 மெம்பர், 545 பேரில் 1/3 அப்படின்னு தியோரியாக சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக என்னென்னா, 545 எம்பியில் அன்னைக்கு வந்து ஒரு 300 பேர் இருக்காங்க, வந்திருக்காங்க. அந்த 300 பேரில் 100 பேர் ஓகே சொல்லிட்டாங்க, செஞ்சிடலாம் அந்த வேலையை. அதான் 1/3 மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப், 545 பேரில் 2/3 அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், அதே 2/3, அதில் 50% ஸ்டேட்டு, ஒரு 15 ஸ்டேட்டு, 14 ஸ்டேட்டு, ஆமாம் அதை செய்யுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்படின்னு மூணு விதத்தில் சட்டத்தை திருத்தலாம். ஆக பாராளுமன்றம் சட்டத்தை திருத்தும் போது, உதாரணத்துக்கு அனைவருக்கும் இலவச கல்வி 21A 86வது சட்டத்தை அப்படி திருத்தினாங்க. அதை திருத்தும் போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 50% ஆஃப் ஸ்டேட்டுடைய சம்மதத்தை வாங்கியிருப்பாங்க. ஒரு 15 மாநிலம் ஓகே சொல்லியிருக்கும், குறைஞ்சது 14 மாநிலம் ஓகே சொல்லியிருக்கும். அந்த சட்டம் கொண்டு வரும்போது பாராளுமன்றத்தில் 2/3 மெம்பர் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்ன பிறகு மட்டும்தான் அது சட்டமாயிருக்கும், அதை தாக்கல் பண்ணி பில்லு மசோதாவாயிருக்கும். இதுக்கு பேர் தான் சட்ட திருத்தம். இப்படி நடந்துட்டுருக்கு. எக்ஸாமில் என்ன கேட்கலாம், என்ன பகுதி அது? 20, ஆர்டிக்கல் 368. எத்தனை முறை இருக்கு? 3 டைப்ஸ். யார் கொண்டு வர முடியும்? பார்லிமெண்ட். ரெண்டாவது வந்து கொஞ்சம் டஃபாக கேட்குறதா இருந்தால், சிம்பிள் 4 ப்ரொவிஷன் கொடுத்து இதில் எது சிம்பிள் மெஜாரிட்டி எது ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு கேட்கலாம். அதை நான் கொடுக்குறேன் இப்போது. இவ்வளோ தான் இமர்ஜென்சி. இன்னொரு விஷயம், இமர்ஜென்சி எங்கேருந்து எடுத்தோம்? வெய்மர். வெய்மர் இப்போ யார்கிட்ட பேசுகிறோம், என்ன கேட்டீங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேட்டிங்களா? இமர்ஜென்சி ஐரிஷ் தானே? சாரி, இமர்ஜென்சி ஐரிஷா வெய்மரா? இமர்ஜென்சி. இப்போ நீங்கள் வெய்மர் எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு நான், எமர்ஜென்சி தானே? வெய்மர், வெய்மர் வந்து ஜெர்மனில் இருக்குது. டக்கன் கன்ஃபியூஸ் வந்துச்சு. டிபிஎஸ்பி ஐரிஷ், இமர்ஜென்சி வெய்மர் அரசியலமைப்பு. வெய்மருங்கிறது ஜெர்மனில், அவங்கள்ட்டேருந்து எடுத்தோம். ஓகே, இவ்வளோ தான் கேட்பாங்க இமர்ஜென்சியில், எழுதிக்கிங்க. இமர்ஜென்சி அமெண்ட்மெண்ட் வந்து யார்கிட்டேருந்து எடுத்தோம்னா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஆ, இமர்ஜென்சி வெய்மர் எழுதுனீங்களா? நீங்கள் எழுதலை, எழுதிக்கங்க. இமர்ஜென்சி வெய்மர் அரசியலமைப்புலேருந்து எடுத்தோம். வெய்மர், WEIMAR, வெய்மர் பிராக்கெட்டில் ஜெர்மன், வெய்மர் பிராக்கெட்டில் ஜெர்மன். அமெண்ட்மெண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஆ, எது? அதான் அமெண்ட்மெண்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்தோம், அவங்க கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபஸ்ட் எழுதுங்க, அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் Part 20, பகுதி 20, எமர்ஜென்சிக்கு என்ன பகுதி?
18. இது 20. ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 368. டைப்ஸ் 3, மூணு டைப்ஸு. தென் பார்லிமெண்ட் ஒன்லி இனிஷியேட் அமெண்ட்மெண்ட். ஸ்டேட் ஹேஸ் நோ பவர் ஓவர் திஸ். பார்லிமெண்ட் ஒன்லி இனிஷியேட் அமெண்ட்மெண்ட். ஸ்டேட் ஹேஸ் நோ பவர் ஓவர் திஸ். பாராளுமன்றம் மட்டுமே சட்ட திருத்தத்தை இயற்ற முடியும். பாராளுமன்றம் மட்டுமே சட்ட திருத்தத்தை இயற்ற முடியும். மாநில சட்டமன்றத்திற்கு, இங்கிலீஷில் சொல்லணுமா? இங்கிலீஷில், இவற்றுக்கு அதிகாரம் இல்லை. ஸ்டேட் ஹேஸ் நோ பவர் ஓவர் திஸ். ஓகேங்களா? சரி. ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா, வி ஹாவ் டேக்கன் இட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன். வி ஹாவ் டேக்கன் இட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன். சவுத் ஆஃப்ரிக்கா அரசியல் அமைப்பில் இருந்து இவை எடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் எழுதிங்க, எனக்கு டக்குன்னு தெரியல. தமிழில் சிம்பிள் மெஜாரிட்டியே போடுங்க. ம், தனி பெரும்பான்மையா? ஓகே, ஏதோ ஒன்று தான். தனி பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை, ஏதோ ஒன்று. ஆ, இது சிம்பிள் மெஜாரிட்டி தான். அது சரி, ஏதோ ஒரு வார்த்தை தான், புரிஞ்சிட்டா போதும். சரி, சாதாரண பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி. ஒன் தேர்டு அப்ரூவல் ஆஃப் தி, ஒன் தேர்டு அப்ரூவல் ஆஃப் தி எம்பிஸ். மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் அப்ரூவல்னா ரெசல்யூஷன், தீர்மானம், ஒப்புதல் பெறப்பட வேண்டும். மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேஸ், எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் கேஸ், ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட். ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்களை உருவாக்குதல். இதில் பேரை மாற்றுறது எல்லாமே அடங்கும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், புதிய மாநிலங்களை உருவாக்குதல், பேரை மாற்றுறது, பவுண்டரியை சேர்க்கறது எல்லாம் அடங்கும். ஃபார்மேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவையை உருவாக்குதல். தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்களா? அதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. எம்எல்சி வேணும்னு போன டிஎம்கே கவர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. அதாவது எம்ஜிஆர் பீரியட்ல நம்ம கிட்டேந்து மேலவை போயிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டோம். 86. ஓகே, இப்போ நம்ம ரெனியூ பண்றதுக்காக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் பண்ணிட்டோம். எம்எல்சி வேணும்னு பாஸ் பண்ணிட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் ஒப்புதலுக்காக. ஒன்ஸ் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு மறுபடியும் கிடைச்சிரும் எம்எல்சி. இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட்ல எம்எல்சி இருக்கு? 6. யார் யாரு? டிஎம்கே பிஜேபின்னு போட்டுக்குங்க. டி ஃபார் யூபின்னு வச்சுக்கங்க. எம் ஃபார் மகாராஷ்டிரா, கே ஃபார் கர்நாடகா, பி ஃபார் பீகார், ஜே ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த பிஏ விட்டுட்டுங்க, அடிஷனல் ஆந்திரா. 6.
ரீசெண்டாக ஆந்திரா, டிஎம்கே பிஜேபி, மத்திய பிரதேசில் மகாராஷ்டிரா, டிஎம்கே பிஜேபி போட்டு யூபி, டி டெல்லிங்கிறது யூபியில் தானே இருந்துச்சு, யூபி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆந்திரப்பிரதேஷ், ரீசெண்ட்டு ஆந்திரா. அடுத்து நம்ம வரலாம் ப்ராபபிளி. மொத்தம் 6 பேர் தான் எம்எல்சி இருக்குது, மேலவை கீழவை வகை எல்லாரும் கீழவை, எம்எல்ஏ அசம்பிளி மட்டும்தான் இருக்குது, சட்டமன்றம் தான் இருக்குது. கண்டிப்பாக எடுக்கலாம். நம்ம மன்மோகன் சிங் பிரதமரை எங்கேருந்து வந்தவங்க? ராஜ்யசபா. ஓகே, தட் இஸ் ராஜ்யசபா. அஸ்ஸாம் தொகுதியா? ராஜ்யசபாலேருந்து இந்திரா காந்தியெல்லாம் ஒரு கட்டத்தில் ராஜ்யசபாலேருந்து வந்தாங்க, எமர்ஜென்சியெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க. ஆக ராஜ்யசபா எம்எல்சி ரெண்டுலேருந்துமே, ஏன்னா இது 2010 யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். நீங்கள் ஈவன் ஒரு எம்எல்ஏ கூட, ஐ மீன் எம்எல்ஏவாக இல்லாதவங்க கூட சிஎம் ஆக முடியும், 6 மாதத்துக்குள்ளார அவங்க எம்எல்ஏ ஆகிடும். இது 2010 ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி கொஸ்டின் பாலிட்டியில். அதாவது ஒரு எம்பியா இல்லை, இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் காந்தி எம்பியா இல்லை, அவங்க பிஎம் ஆகலாம். 6 மாதத்துக்குள்ளார எலெக்ஷன் வச்சு அவங்க எம்பி ஆகிடணும், இதுதான் அவங்க தகுதி, வேற எதுவும் கிடையாது. ஸோ அகெயின் இந்த மாதிரி எம்எல்சிலேருந்தும் ராஜ்யசபாலேருந்தும் சிஎம்ஓ பிஎம்ஓ ஆகலாம். மன்மோகன் சிங்கும் ஆயிருக்காங்க ஒரு டைம், இந்திரா காந்தியுமே வேற வழி இல்லாமல் அங்கேருந்து ரெப்ரசன்ட் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ உண்டு, இட்ஸ் ப்ரொவிஷன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த ஸ்டேட்டு எல்லா எம்எல்சி ரெண்டு வந்து சிட்டிசன்ஷிப் அக்வசிஷன் ப்ளீஸ். அவங்க 6 மாதத்துக்குள்ளார அங்கே வந்துடணும். நீங்கள் ஃபஸ்ட் ராஜ்யசபாலேருந்து வர்றீங்கன்னு வச்சுக்கலேன், இந்திரா காந்தி அப்படி வந்தால் கூட 6 மாதம் எலெக்ஷன் வச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்துடணும். நீங்கள் வந்து வெளியிலேருந்தும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்எல்சியாக இல்லாமல் எம்எல்ஏவாக இல்லாமலும் நீங்கள் சிஎம் ஆகிட்டு 6 மாதத்துக்குள்ளார எம்எல்ஏ ஆகிடணும். எம்எல்சிலேருந்து வந்துட்டு கூட 6 மாதத்துக்குள்ளார எம்எல்ஏ ஆகிட்டு நீங்கள் உள்ளார போயிடணும். எம்எல்சி ஓட்டு போட்டு ஏன் சிஎம் தந்துருக்குறாங்க? இல்லை, எம்எல்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இல்லை, எம்எல்சி என்ன செய்வாங்கன்னா பில்லு பாஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் ரெண்டு பக்கமும் போகும், வேற எதுவும் கிடையாது. இல்லை, அவங்க இதில் இல்லை. ஏன்னா நம்ம எம்எல்ஏ மக்களால் தந்துருப்போட்டு தானே அதில் வராது. அதான் ராஜ்யசபாவோட வேலை என்ன, கனிமொழியோ சரத்குமாரோ என்ன பண்ணாங்க? அது ஓகே, அது ஜென்ரல். ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸுடைய கஸ்தூரி ரங்கன் இப்போ இருக்காங்க ராஜ்யசபாவில், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டோம்னா, சபா சமிதி வேத காலத்தில் இருந்துச்சா? சபா சபாவோட வேலை எல்டர்ஸ் இருப்பாங்க, ஐ எம் சாரி, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க சபாவில். சமிதியில் நல்லா தெரியுமா? ஸ்வரா, சரி ஓகே. ஆக ஒரு இதில் வந்து எல்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு இதில் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அதே கான்செப்ட் இன்றைக்கி நாங்கள் லோக்சபா ராஜ்யசபா சபாவில் வந்து எல்டர்ஸ் தான், சி சாரி, ரெப்ரசன்டேட்டிவ் தான் இருப்பாங்க எல்டர்ஸா? சரி ஓகே, எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த கான்செப்ட் தான் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம், பிகாஸ் டு பில்லுக்கு கவுண்டர் பார்ட் கொடுக்கறதுக்காக. எம்எல்சிக்கு அங்கே வேலை இல்லை. சரி, செகண்ட் ஒன் வந்து சிட்டிசன்ஷிப் அக்வசிஷன் அண்ட் ரிஜெக்ஷன். சிட்டிசன்ஷிப் அக்வசிஷன் அண்ட் ரிஜெக்ஷன், குடியுரிமை பெறுதல் மற்றும் நீக்குதல், அதெல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அக்வசிஷன் அண்ட் ரிஜெக்ஷன், அதாவது டெர்மினேஷன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்எஃப் ஹுசைன் இந்திய குடியுரிமை வேணான்னு சொல்லிட்டு கத்தார் நாட்டில் குடியுரிமை வாங்கினாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி அவங்கள ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடலாம், அதுக்கு 4 பேர்ட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டி, 2/3 மெஜாரிட்டி ஆஃப், 2/3 மெஜாரிட்டி ஆஃப் ஈச் ஹவுஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் and 50% majority of 2/3 majority of present and voting
ஹவுஸ் அண்டு 50% மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப். இதை இந்த மாதிரி சொல்லலாம், அதை சொல்கிறத விட எப்படி சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாம். 600 பேர், ஓகே 600 பேர் எம்பின்னு வச்சுக்கோங்க. நம்ம லோக்சபாவில் ஜஸ்ட் சொல்கிறேன், 545 பேர் தான், 600 பேர் எம்பியாக இருக்காங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும்னா ஒன்று வந்து 300 பேர் டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50%, 300 பேர் ஓகே சொல்லிடணும். இது ஒன்று இருக்கணும். அப்படி இல்லைன்னுங்கன்னா அன்னைக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 600 பேரில் சரி 600 பேரில் 400 பேர் தான் வந்திருக்காங்க ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், 400 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் 2/3 ஒரு 150 வரும்னு நினைக்கிறேன், 200 வருமா, 400 தான், 125 வருமா, ஏதோ சம்திங் எல்ஸ். அதில் 2/3 இவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் அது பாஸ் ஆகும். நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, மெம்பர்ஷிப்பில் 50%, ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 2/3. இதான் நான் 2/3 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப்னு சொன்னேன். எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒன்றா சொன்னால் அவங்க தனியாக சொல்லியிருக்காங்களோ தான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. அப்போ இது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம், இவ்வளோ பேர் ஓகே சொன்னால் தான் மாற்றுவாங்க. இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி க்ரைட்டீரியா யார் யாருக்கு, எக்ஸாம்பிள் அமெண்ட்மெண்ட் இன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அண்டு ப்ரொவிஷன் விச் நாட் எக்ஸிஸ்ட் இன் சிம்பிள் மெஜாரிட்டி அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன். சிம்பிள் மெஜாரிட்டி அண்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், அடிப்படை உரிமை, அடிப்படையை உரிமையை திருத்துவது, டிபிஎஸ்பியை திருத்துவது, அப்புறம் சாதாரண பெரும்பான்மை மற்றும் சிறப்பு பெரும்பான்மை உடன் மாநில சம்மத ஒப்புதல், சிறப்பு பெரும்பான்மையுடன் மாநில ஒப்புதல் இல்லாத அமைப்புகள், சிறப்பு பெரும்பான்மை மாநில ஒப்புதல் இல்லாத அமைப்புகள் ஒன்றும் இல்லை. சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், இது ரெண்டுதுலேயும் சொல்லாத விஷயங்கள் எல்லாமே எதில் இருக்கும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. அலாங் வித் ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி திருத்துறோம், சரிங்களா. சிம்பிள் மெஜாரிட்டினா ஒரு 10 விஷயம் சொல்லியாச்சு, ஸ்டேட் ராட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 10 விஷயம் சொல்லியாச்சு, இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சொல்லாத விஷயத்தை எல்லாத்தையுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் திருத்தணும். இன்னொன்று என்ன திருத்தணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன், மாநில ஒப்புதலுடன் கூடிய அறுதி பெரும்பான்மை, ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் வித் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ஷுட் கிவ் கன்சர்ன் ஃபார் திஸ், 50% மாநிலம் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும், ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ஷுட் கிவ் கன்சர்ன் ஃபார் திஸ். எக்ஸாம்பிள் election of the president, provision of supreme court, high court, matters related to the 7th schedule, matters related to the 7th schedule, அடுத்த amendment itself, அமெண்ட்மெண்ட் இட் செல்ஃப், ஸோ ஜனாதிபதி தேர்தல் செகண்ட் எழுதியிருக்கோம், சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் சம்பந்தமான விஷயம் 3rd, 7வது அட்டவணையில் உள்ள கூறுகள், 4th, சட்ட திருத்தம். அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா கூட இப்படி தான் பண்ணணும். இப்போ 368ல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா கூட இப்படி தான் கொண்டு வரணும், ஸ்டேட் ஒப்புதலோடு சேர்ந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணணும், 368 திருத்தினா கூட, தட்ஸ் வை அமெண்ட்மெண்ட் இட் செல்ஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் எமர்ஜென்சி லைக் அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. அடுத்து பிரசிடென்ட், ஜனாதிபதி, ஜனாதிபதி ஆரம்பிக்கும் படி நடந்த வரைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கேட்டு ஜனாதிபதி ஆரம்பிக்கிறேன். அமெண்ட்மெண்ட், இமர்ஜென்சி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்,
பிரசிடென்ட் புரியல. ஓ பிரசிடென்ட் முடிஞ்சிருச்சுனா வேற என்ன முடிச்சிட்டாங்க? பார்லிமெண்ட். சரி ஓகே, அப்ப பார்லிமெண்ட் போடுங்க. ஜீரோ அவர் பார்க்கல. சரி பார்லிமெண்ட் போட்டுங்க, பிரசிடென்ட் வேணாம். பார்லிமெண்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க, பார்லிமெண்ட் ஆரம்பிக்கலாம். க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு ஏன்னா அதெல்லாம் வேற ஏரியா, இனிமேல் வரப்போற ஆர்டிகல் வேற ஏரியா. அணு ஆயுதத்தை குறைக்கும் அமைப்பு ஒன்று இப்போ இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு தான் இப்போ நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மலாலாவுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாங்க சரிங்களா. ஐஎம் மலாலா அந்த புக்கு எழுதுனது அவங்க இல்லை, அவங்க அதாவது ஆட்டோபயோகிராஃபி கிடையாது. பொதுவாக வந்து ஆட்டோபயோகிராஃபினா சுயசரிதம், பயோகிராஃபி நமக்கு தெரியும் வேற யாராவது எழுதுறது, அதான் பயோகிராஃபி. பயோ அந்த நபரை பற்றி ஒரு இது பயோகிராஃபி, அது ஆட்டோபயோகிராஃபி கிடையாது. ஆனால் மலாலாவை பற்றி ஒரு செய்தி, ஐஎம் மலாலா. ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபார் ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன் 2013. அது வெரி குட். 1997 த ஹேக் நெதர்லாண்ட். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் த ஹேக். நம்ம ஊருக்காரங்க யாரும் ஜட்ஜா இருந்திருக்காங்களா? சரி, த ஹேக்ல இருக்கு. இயர் ஆஃப் வந்து 1997. இவங்க தெரசா இறந்த வருடம் 189. ஓகே, மெம்பர்ஷிப் பரவாயில்ல. ஓகே வேற. ஓகே ஃபைன், குட் திங். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர், நீங்க எழுதிருக்கீங்களா லிட்ரேச்சர்? சரி ஓகே, லிட்ரேச்சர் சொல்லுங்க. ஆலிஸ் மோரோ ஸ்பெல்லிங் இருக்கா இங்கிலீஷ்ல? அப்படியே சொல்லிடுங்க, நான் கவனிக்கல யாருக்கு, நான் பார்க்கல. சரி ஓகே, மன்றோனா மன்றோ எழுதிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எம்ஏஎன் ஆர்ஓஇ இருக்கும் மன்றோ. ஓகே ஃபைன், அந்த புத்தகத்தின் பேர், அந்த புக்கு பேரே த மாஸ்டர் ஆஃப் தி கான்டெம்பரரி. ஓகே, அலைஸ் ஒண்டர்லாண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அலைஸ் முன்ரோ. இந்த அலைஸ் இந்தி ஒண்டர்லாண்டுன்னு ஒரு புக்கும் படிச்சிருப்போம், அந்த கதையும் பார்த்துருப்போம் டிவியில். அலைஸ் முன்ரோ எல்லாம் ஒன்று தான், மன்ரோ முன்ரோன்னு பெரிய விஷயம் இல்லை. அந்த புக்கு நேமே, அந்த புக் நேம் என்னது? அது அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் சாஸ்திரி, அது சிறுகதையுடைய அதில் அவங்க கான்டெம்பரரி சிறுகதை இருக்கிறாங்க அவங்க. புக்கு நேம் வேறு தான் இருக்கா தான் தேடிட்டுருக்காங்க. ஆ அதான், சிறுகதையில் அவங்க வந்து சாம்பியனாக இருக்காங்கன்னு இருக்காங்க. சரி புக்கு பார்ப்போம், ஏதாவது பார்த்துருக்கீங்களா லைக் ஞாபகம் இருக்கா? சரி புக்கு நேம் பார்த்தா ஓகே ஃபைன். ஓகே ஓகே, பார்த்து சொல்லலாம், இருக்கட்டும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வேற என்ன இருக்கு லிட்ரேச்சர் இல்லை? கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்போ நீ சொல்லிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. ஸ்பெல்லிங்கோட சொல்லிடுங்க. சவுண்டா தமிழில் தான், தமிழ்லேயே சொல்லிவிடுங்க, ப்ராப்ளம் இல்லை. பெரும்பாலும் யூஎஸ் தான் இருக்கும். நம்ம நொபல் கெமிஸ்ட்ரின்னு இல்லை, சயின்ஸு மிக்காவாசி யூஎஸ் தான் இருக்கிறாங்க. சிமுலேஷன்னா என்னென்னா அந்த மாதிரி செய்கிறது, அதாவது நம்ம செய்கிற வேலையை கம்ப்யூட்டர் செய்யும், அதுதான் சிமுலேஷன். இப்போ ரோபோ செய்யுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிமுலேஷன். SIMULATION சிமுலேஷன். நம்ம செய்கிற வேலை அவங்க அப்படியே இந்த ரிப்பீட் பண்ணி செய்கிற மாதிரி.
கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மூலக்கூறுகளின் சிக்கலான அமைப்புகளை அறிவதற்காக உருவாக்கப்பட்ட சம்திங் எல்ஸ், அதான் டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி ஸ்கேல் சிஸ்டம் ஃபார் காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். உங்கள் நேமு, உங்கள் நேமு, உங்கள் பேர். ஆ, இன்றைக்கி சிந்துஜாவுக்கு பர்த்டே, எல்லாரும் ஒரு விஷ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி விஷஸ். ஆ, பார்டன், மெஜாரிட்டி இவ்வளோ பேர் இருந்தால் எப்படி டீட் கொடுக்க முடியும்? ஓகே, ஓகே. அந்த போசான், கடவுள் துகள், ஹிக்ஸ் போஸ், போசான். ஆக்சுவலி போஸ் ஆன் வந்து நம்ம நம்ம போஸ் அவருக்காக அவங்களோட ஞாபகார்த்தமாக கொடுத்தது. ஆ, நம்ம ஜெகத், அதான் இவர் நம்ம போஸ், என்ன போஸ்னா, ஆ, சந்திர போஸ். தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவங்க நினைவாக போட்டதான் போசான். ஏன்னா தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு யாருமே அதற்கு யோசிக்கவே இல்லை. அதோட கருவி வச்சு அளந்து தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு சொன்னது ஜெகதீஷ் சந்திர போஸ். அவர், ஆ, என்ன அதுக்கு பேர், ஆ, கேஸ்ட்ரோகிராஃப் பார்த்துருக்கேன், இப்போ டாக்டர் ஞாபகம் வரல. ஜெகதீஷ் சந்திர போஸ், அந்த போஸோட நினைவாக சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் பார்த்துருக்கோம். அணுக்களுக்கு உட்கருக்கு உள்ளார நியூட்ரானை தவிர்த்து பாசிட்ரான், மியூசான், ஆ, குவாட்ஸ் கூட, ஓகே ஃபைன், குவான், குவாட்ஸ் எல்லாம் இருக்குது. இது நுண்துகள்கள், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிக்கலில் ஒரு துகள் தான் போசான் துகள். போஸ் வந்து நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸ் நினைவாக வச்சது. மெடிசன் இருக்கா உங்கள்கிட்ட? இருந்தா ஓகே. இவர் விரா சமயம் எழுதியிருக்காரு. எல்லாமே செல் பரிமாற்றம் ஆராய்ச்சி தானே? ஓகே. ஓகே, தேங்க்யூ. வேற என்ன விட்டுருக்கோம்? அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? அனௌன்ஸ் பண்ணாட்டி எப்படி வரும்?
நான் அப்டேட் பண்ணவே இல்லை. இது ஐடியா இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டு வாங்க. ஓகேவா? சரி. ஸோ க்வெஸ்சன் டிஸ்கஷன், அஞ்சலி எதுலேருந்து எடுத்தீங்க க்வெஸ்சன்? நல்லா இருக்கு க்வெஸ்சன். நீங்கள் ஓகே, அது இல்லை, இந்த சிவிசி விக்கிபீடியா நல்லாயிருக்கு. நெட் கனெக்ஷன் இருக்கா? ஓகே ஃபைன், குட். ஸோ அன்னைக்கு சிவிசி பற்றி பேசியிருக்கோம் நம்ம. ம், ஏன் வரல இடையில நீங்கள்? ஓகே, இப்போ கரண்ட் சிவிசி சேர்மன் பிரதீப் குமார். கரண்ட் சிவிசி சேர்மன் பிரதீப் குமார். ஒன்று, ஸ்டேட் சிவிசி கரண்ட் சிவிசி சேர்மன் பிரதீப் குமார். ஸ்டேட் சிவிசி அமைக்கப்பட்ட வருடம் 1965. ஏன்னா 64 சிவிசி, 65 ஸ்டேட் சிவிசி, அவ்வளோதான். 64 சிவிசி ஆரம்பித்தாங்க, 65 ஸ்டேட் சிவிசி. வாங்க, 65 ஸ்டேட் சிவிசி. 63 சந்தானம் குழு. சந்தானம் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் தானே சிவிசி, அதை நான் உங்களுக்கு சொன்னேன்னா சொல்லியிருப்பேன். ஊழலுக்கு எதிராக போடப்பட்ட குழு தான் சந்தானம் குழு. ஆன்டி கரப்ஷனுக்காக ஒரு குழு ஒன்று கவர்மெண்ட் போட்டாங்க 62ல. அதான் கிட்டத்தட்ட 62 63ல 63 சந்தானம் குழு தான் பரிந்துரை சொன்னாங்க, ஊழலை தடுப்பதற்காக ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிங்க, அதுக்கு பேர் சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அதோடைய கவுண்டர் பார்ட் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் 65ல எல்லா மாநிலத்திலையும் ஆரம்பித்தாங்க. இதை நம்ம பார்த்தோம். இதில் பார்க்காத இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னது ஸ்டேட் சிவிசி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து சிவிசியில் சொல்லுங்கள், சேர்பர்சனை நான் பிரசிடென்ட் நியமிப்பாங்க, இல்லை பிஎம் போட்டிருக்கீங்க, அது சேர்பர்சன், கமிஷனர் பிஎம்மாக இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் விக்கிபீடியா நியூஸ் கூட சொல்லுறது தப்பாக இருக்கலாம். ம், ஓகே, சேர்பர்சனை பிரசிடென்ட் நியமிப்பாங்க. இப்போதைக்கு சேர்பர்சன் வந்து பிரதீப் குமார். சென்ட்ரலுக்கு சிவிசிக்கு சேர்மன் வந்து பிரதீப் குமார். ஸ்டேட்டு விசி தெரியல, அதை இது வரைக்கும் கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்டு விஜிலன்ஸ் கமிஷன் யாருன்னு கேட்டதில்லை. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட் விஜிலன்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா சீஃப் செக்ரட்டரியோட அடிஷனலில் இருக்குது. சீஃப்ஸ் அதான் இப்போ அப்பாட்டு கேட்க போனால், இப்போ யார், ஷீலா பாலகிருஷ்ணனா? அவங்க தான், ஷீலா பாலகிருஷ்ணன் தான் கூடுதல் பொறுப்பாக அனுப்புங்க ப்ளீஸ். கூடுதல் பொறுப்பாக சிவிசி ஸ்டேட் விசி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அதை விட்டுருங்க, அது இது வரைக்கும் கேட்டதே இல்லை. தேங்க்யூ, கேட்டதே இல்லை, அதனால் அது இருக்கட்டும். தென் சிவிசி கமிஷன் 1:2 மெம்பர்ஸ். சிவிசி கமிஷன் 1:2 மெம்பர்ஸ், ஒரு சேர்பர்சன், ரெண்டு ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ், 1:2, மூணு பேர் மொத்தம். இதே 1:2 யாருக்கு பார்த்தோம்? எலெக்ஷன் கமிஷன். 1:4 ஃபினான்ஸ் கமிஷன். சரிங்களா? அடுத்து, எந்த ஆர்கனைசேஷன் அதிக அளவு அமைதிக்காக நோபல் விருது வாங்கியிருக்கு? இப்போ வந்து ஓபிடபிள்யூ பார்த்தோம். ஆக்சுவலி அது ஓபிடபிள்யூ ஓபிசிடபிள்யூவா? ஓபிசிடபிள்யூ, ஏன்னா கெமிக்கல் வெப்பன் இல்லைங்களா, ஓபிசிடபிள்யூவா இருக்கும். அத மாதிரி ரெட்ராஸ் அமைப்பு மூணு தடவை இன்டர்நேஷனல் எழுதிக்கங்க, இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ் காட் 3 times, பிராக்கெட்ல 4 times, நோபல் பீஸ் பிரைஸ். International Committee for Red Cross got 3 times, 4 times Nobel Prize. OPCW எதிர்பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஈவன் இதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம் நினைக்கிறேன். அதான் Organization of Prohibition for Chemical Weapon. Organization of Prohibition for Chemical Weapon. அணு ஆயுத தடை நிறுவனம் அல்லது அமைப்பு. 97 ஆரம்பிச்சாங்க, இப்போ நம்ம நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. மலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, எந்த ஊர் அந்த மாதிரிக்கு போயிருங்க. 90 ஆ, ஓகே ஓகே ஃபைன். அது ஸ்டாக்கும் ஒப்பந்தமா? அந்த ஒப்பந்தம் தெரியல. ஓபிசிடபிள்யூவிற்கான ஒப்பந்தம் போடப்பட்ட வருடம் 93. ஓபிசிடபிள்யூவிற்கான ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போடப்பட்ட வருடம் 93, ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 97. ஓபிசிடபிள்யூ அக்ரிமெண்ட் செய்யலான்னு முடிவு பண்ணது 93ல, அது ஆரம்பிச்சது 97ல. அது அநேகமாக ஸ்டாக்ஹோம் ஒப்பந்தம். அது மாதிரி இன்னொன்று கூட சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ட்ரீட்டி, சால்ட் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. எஸ்டிஏஆர்டி
strategy treaty for arm reduction. SALT வந்து arms litigation treaty. அது ஆயுத குறைப்பு சட்டம் ஒப்பந்தம், ஆயுத தடை ஒப்பந்தம் சொல்லுவாங்க. கேப்ஸ்ல எழுதுங்க எஸ்டிஏஆர்டி. எஸ்டிஏஆர்டி strategy for strategy for arm reduction treaty. Strategy for arm reduction treaty between US and Russia. START. அடுத்து SALT ஒப்பந்தம் SALT கேப்ஸ்ல. Strategy for arm limitation treaty. Strategy for arm limitation treaty. குறைப்பு குறைப்பு ஏதோ சம்திங் தமிழ்ல வரல, அது ஏன் இங்கிலீஷ் எழுதுங்க, ஒன்றும் மேட்டர் இல்லை. எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்டார்ட் சால்ட் ஒப்பந்தம் யார் ரெண்டு பேர் போட்டுக்கிட்டாங்க, ரெண்டுமே யூஎஸ் ரஷ்யா. எதுக்காக போட்டுக்கிட்டாங்கன்னா, அணு ஆயுதங்களை குறைப்பதற்காக. கொஞ்சம் கொஞ்சமாக அணு ஆயுதத்தை குறைச்சிட்டே வரணும்னு அந்த ஒப்பந்தம் போட்டாங்க, சரிங்களா. 91 போட்டாங்க, அதுக்கப்புறம் அது ரெனியூ ஆகிட்டே வருது இந்த ஒப்பந்தம். சரி, இது நம்மளோட ஓபிசிடபிள்யூட தொடர்புடைய ஒரு செய்தி. ஓகே, வேறு வந்து அவ்வளோதான். முதல் சிவிசி வந்து ஸ்ரீனிவாசர் ராவ். கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாம். முதல் சிவிசி தலைவர் ஸ்ரீனிவாசர் ராவ். அடுத்து எடை மேடை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆர்க்கிமிடிஸ், சுருள்வில், திரிபு மானி, திரிபு அளவு. திரிபு மானி, போன கிளாஸ் நோட்ஸ் இது. எடை மேடை நம்ம வெயிட் லிஃப்டர் போடுவோம் பார்த்தீங்களா, அது என்ன பிரின்சிபலில் இருக்குது அப்படின்னா, திரிபு மானி, ஸ்ட்ரெயின் காஜ் திரிபு மானி. தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா உள்ள இடம் சென்னை, மதுரை, கோவை, எதுவும் இல்லை. என்ன, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இல்லையா? தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இல்லை, சரிங்களா. லோக் ஆயுக்தா அன்னைக்கே தெரியும், ஸ்டேட்டோடைய கரப்ஷன் எதிரான ஒரு விஷயம். லோக்பால் மாதிரி லோக் ஆயுக்தா மாநில அளவில் இருந்தால் லோக் ஆயுக்தா, தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா இல்லை. அடுத்து மாநிலத்தின் கடமைகளில் ஒன்று கூட்டுறவு சங்கத்தை ஊக்குவிப்பது, ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், கூட்டுறவு அமைப்பிற்கு 2011 வழங்கப்பட்டது ரெகக்னேஷன் வச்சுங்க. கூட்டுறவு சங்கம் அமைக்கும் உரிமை 19 சப்கிளாஸ் ஏ. இந்த ஸ்டேட்மெண்ட் எது சரி எது தப்பு? எல்லாம் சரி. ஒன்றும் இல்லை, எத்தனாவது சட்ட திருத்தம் அது? 97th அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, புதுசாக 3 விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஆர்டிக்கல் 19ல சப்கிளாஸ் 7 சேர்த்தாங்க, ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. டிபிஎஸ்பியில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து 38B கேபிட்டலில் ஸ்டேட் ஷுட் ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. அதெல்லாம் அன்றைக்கே கிளாஸில் கொடுத்துருக்கோம், அதான் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்காக போடப்பட்ட சட்ட திருத்தம். 97வது சட்ட திருத்தம், ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 7, ஆர்டிகல் 38 கேபிட்டல் பி. இன்னொன்று எதில் திருத்தம் செஞ்சாங்க, இந்த ரெகக்னேஷன் 2011. இன்னும் ஒரு திருத்தம் அதில் இருக்குது, 3 இது கொடுத்தேன் நான். சரி, இது எதிர்பார்க்கலாம் ஓரளவு. ஓகே, பாக்கி இந்த கதையை பார்ப்போமே. ஆப்ரேஷன் ஃப்ளட்டு பெருமாள், யார் பெருமாள்? ஆப்ரேஷன் ஃப்ளட்டு கிராமப்புற மேம்பாடு இல்லை, இதுதான் பால் உற்பத்தி தான், சரிங்களா. ஆப்ரேஷன் ஃப்ளட்டு உங்களுக்கு தெரியும், பால் உற்பத்தி. ஆப்ரேஷன் ப்ளூ வாட்டர் மீன் உற்பத்தி, இறால் உற்பத்தி, அதான் ப்ளூ வாட்டர். ஆப்ரேஷன் ஃப்ளட்டு பால் உற்பத்தி, ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் தெரியும். ப்ளூ வாட்டர் வந்து கடல் சார்ந்த பொருட்கள், முக்கியமாக மீன் உற்பத்தி, இறால் உற்பத்தி, அதெல்லாம் ஆப்ரேஷன் ஃப்ளட்டு. இது ஒரு நல்ல க்வெஸ்டின். யூட்ரோஃபிகேஷன் எழுதுங்க இங்கிலீஷில், தெரியாதவங்க எழுதிக்கங்க. இயு டிஆர்ஓ பிஹெச்ஐ சிஏ டிஐஓஎன் யூட்ரோஃபிகேஷன். அப்படின்னா என்ன? எல்லா க்வெஸ்டினும் வாசிக்கலை, கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் வாசிச்சுருக்கேன், சரிங்களா.
உங்களுக்கும் டைம் அப்புறம் பால்ட்டி நடத்தணுங்கிறதுக்காக. யூட்ரோஃபிகேஷன்னா என்ன? வெரி குட், நைஸ். என்ன அர்த்தம்னா, அதாவது தமிழில் எக்ஸாக்டாக அதுக்கு மீனிங் தெரியல, உங்களுக்கு யூட்ரோஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க, ஏன்னா டிஎன்பிஎஸ்சில் கேட்டுக்காங்க இந்த கேள்வி. ஸோ என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நிறைய உரம் மணலுக்கு செடிக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த உரத்தை தண்ணி அடிச்சுட்டு வந்துடும், தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு என் குளங்குட்டையிலலாம் கலந்துடும், நீருக்குள்ளார அப்போ உரம் கலக்குது. நீருக்குள்ளே உரம் கலக்கும்போது பொதுவாக எல்லா குளத்துலையுமே பாசி வளரும். நீங்கள் இந்த உரம் போட்ட தண்ணியில் பாசின்னு ஜாஸ்தி வளர ஆரம்பிச்சிடும், ஏன்னா சத்து ஜாஸ்தி கிடைக்கிது. நம்ம சில சமயம் வந்து குளம் கொட்ட பக்கம் கிராஸ் பண்ணும்போது நிறைய நாற்றம் வரும், பாசி இருக்கும் நாற்றம் அடிக்கும், அதுக்கு என்ன அதான் யூட்ரோஃபிகேஷன். ஸோ உரத்தின் சத்தினால் நார்மலாக வளர வேண்டிய பாசி ஜாஸ்தி வளர்ந்துடும், அப்போ குளம் ஃபுல்லாக அந்த பாசி மூடிக்கும். இப்போ குளம் ஃபுல்லாக பாசி மூடிடுச்சுன்னா சூரிய ஒளி கீழே போகுமா? தண்ணிக்கு போகாது, மீன் எப்படி வாழ முடியும்? மீனும் செத்து போயிடும். அதனால தான் அந்த ஸ்மெல் அடிக்கிறது. இதுக்கு பேர் தான் யூட்ரோஃபிகேஷன். ஸோ எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரியேஷன் எனேபிள் தி க்ரோத் ஆஃப் ஆல்கே விச் ப்ரிவென்ட் தி பெனட்ரேஷன் ஆஃப் சன்லைட் தட் அஃபெக்ட் தி க்ரோத் ஆஃப் ஃபிஷ் அண்டர் த சீ. சீயோ வெல் டேங்கோ ஏதோ ஒன்று. ஆக கீழேயும் உயிரினம் வாழ முடியாது, பாசி ஃபுல்லாக சுற்றிக்கும். இன்னொரு விஷயம், அந்த பாசி வளருது பார்த்தீங்களா, பாசி வளர்ற பாசி தண்ணிக்குள்ள உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வளரும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் ஆக்சிஜன் வற்றி போய்ட்டு அப்போ உயிரினங்கள் வாழாது. இதுதான் யூட்ரோஃபிகேஷன். ஓகேங்களா? இது ஓகே எழுதுங்க. இது எப்படி எழுதலாம்னா, இதுக்கு இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூட்ரோஃபிகேஷன் என்கிற சுற்றுச்சூழல் சார்ந்த குறைபாடு எதனால் ஏற்படுகிறது? ஆப்ஷன் 1 உயிர் வழி பெருக்கம், 2 உரங்களின் பயன்பாடு, 3 மண் அரிப்பு அதிகரிப்பு, 4 ஒரு பயிர் சுழற்சி முறை. ஆப்வியஸ்லி உரங்கள் எழுதிக்கோங்க. யூட்ரோஃபிகேஷன் என்பது உரங்களானது தண்ணீரில் கலக்கப்படும் போது அதன் சத்து அதிகரிக்கப்பட்டு குளங்களில் ராட்சச அளவில் ஆல்காக்கள் வளரும். அவை சூரிய ஒளி ஊடுருவலை பெனட்ரேஷன் ஆஃப் சன்லைட் குளத்தில் தடுத்து மீன்களின் வளர்ச்சியை பாதிக்கும். இவை ஒரு சுற்றுச்சூழல் குறைபாடு செயலாகும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இவங்க கேட்டிருக்காங்க கேட்பாங்க. டியூ டு தி எக்ஸஸ் நியூட்ரிஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஆல்கா க்ரோத் இன் அப்நார்மல் மேனர் ப்ரிவென்ட் பெனட்ரேஷன் ஆஃப் சன்லைட் டு தி பாண்ட் and affect the growth of the fish in it. இது யூட்ரோஃபிகேஷன். பருத்தி தொழிற்சாலை, உர தொழிற்சாலை, சக்கரை தொழிற்சாலைலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் விவசாயம் சார்ந்த தொழில். நீங்கள் ஜியோகிராஃபியில் தொழில் துறைக்கே எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க சரிங்களா. எஃகு ஆலைனா தொழில் சார்ந்த துறை. விவசாயம் சார்ந்த துறையில் இரண்டாவது மிகப்பெரிய தொழிற்சாலை வந்து சர்க்கரை தொழிற்சாலை. எழுதிக்கங்க, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையில் இரண்டாவது பெரிய தொழிற்சாலை சர்க்கரை ஆலை. ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை, பருத்தி ஃபஸ்ட்டு, பருத்தி 2 சர்க்கரை. ஃபஸ்ட்டு பருத்தி 2 சர்க்கரை. டிரான்சாக்ஷன் மணி வேல்யூ தான், என்ன உற்பத்தி செய்கிறாங்க அதை பொறுத்து, அதனால் என்ன வருமானம் வருது. தென் பரவுதல், அவைலபிலிட்டி, அதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. விரவல்
இந்த கொஸ்டின் நல்ல கொஸ்டின். விஷன் 2015 என்ற திட்டம், குட் கொஸ்டின். விஷன் 2015 என்ற திட்டம் திரவ பெட்ரோலிய வாயுவுடன் தொடர்புடையது. அதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? காரியம் கலக்காத பெட்ரோல் நினைக்கிறேன். ஆன்சர் தெரியல. எல்பிஜியா? ஷுவரா? சரி ஓகே. ஏன் எல்பிஜி? ஆல்ரெடி எல்பிஜி இருந்துட்டு தானே இருக்கு. சரி இருக்கும், பார்ப்போம். திரவ பெட்ரோலியம் எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். இந்தியன் பிளான் தான். ஏன்னா நம்மள்கிட்ட பெட்ரோல் கேஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக ஒரு டிஎன்பிஎஸ் கொஸ்டின் ஒரு கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து வாகன புகையில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த பொல்யூட்டன் ஃப்ரம் தி வெஹிக்கிள் வந்து இன்னொரு வெஹிக்கிள் பொல்யூட்டன் என்னென்னா லெட்டு, காரியம். நீங்கள் நிறைய வாகனத்துலேருந்து காரியம் வெளியிடப்படுது. அன்றைக்கே சொன்ன பாரத் ஃபோர் ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க காருக்கு பின்னாடி. பார்த்துருப்பீங்க எல்லா கார்லேயுமே பாரத் ஃபோர் ஸ்டேஜ், பாரத் த்ரீ ஸ்டேஜ்னு போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரோட என்ஜின் மாற்றப்பட்டு இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பொல்யூட்டன் வெளியிடும். முக்கியமாக லெட்டு பொல்யூட்டன் நிறைய வெளியில் வருது வாகனத்துலேருந்து. அந்த லெட்டை நம்ம சுவாசிக்கிறோம், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. ஏன் லெட்டு பொல்யூட்டன் வாகனத்துலேருந்து வெளியில் வருதுன்னா, எல்லா வாகனத்துலேயுமே ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட், டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்களா, இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் தமிழில் வந்து எக்ஸாக்டாக இப்போ ஞாபகம் வரல, கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ ஞாபகம் இல்லை. சரி, ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, டை லெட் டெட்ரா எத்தில்ங்கிற ஒரு பொருளை கலக்குறாங்க பெட்ரோலோட. அது ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. ஒன்றும் இல்லை, பெட்ரோல் ஒன்று இருக்குது, பெட்ரோலுக்குள்ளார இன்னொரு கெமிக்கலை கலக்குறாங்க. அந்த கெமிக்கலுக்கு பேர் வந்து லெட் டெட்ரா எத்தில். அது என்ன வேலை செய்யுது? ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. இந்த இது வந்து வாகனத்தில் புகையாக லெட்டாக வெளியில் வருது. அந்த லெட்டுங்கிற ஒரு புகையை வந்து நம்ம சுவாசிக்கிறோம், அது ஒரு பெரிய பொல்யூட்டண்ட்டாக இருக்குது. தட்ஸ் வே ஒரு ப்ராஜெக்ட் போட்டோம், காரியம், லெட்டுனா காரியம் தமிழில், காரியம் கலக்காத பெட்ரோலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த பயோஃபியூயெல்லாம் அதான், ஜெட்ரோபா கேள்விப்பட்டிருக்கோம். பயோஃபியூயெல்லாம் என்ன மீனிங்? உதாரணம் என்ன செய்யலாம் பயோடீசல்ல? 80% பெட்ரோலோட 20% ஆமணக்கு எண்ணெயை கலந்துடுறாங்க. அப்ப நமக்கு 20% பெட்ரோல் மிச்சமா? அதான் பயோடீசல், பயோஃபியூயல் எல்லாமே ஒண்ணுதான். ஆமணக்கு, ஜெட்ரோபாவுக்கு தமிழ்ல ஆமணக்கு, அதான விளக்கெண்ணெய், அதான் ஆமணக்கு தான் விளக்கெண்ணெய். அதோட வெரைட்டி எக்ஸாக்டா அது கிடையாது, பட் அதோட ஃபேமிலி ஜெட்ரோபா வந்து அந்த ஆமணக்குடைய ஃபேமிலி, லைக் விளக்கணையோட ஃபேமிலி தான் நினைக்கிறேன், காட்டாமணக்கு அந்த மாதிரி. ஓகே ஓகே. இது அந்த ஸ்டோரி சொன்னாங்க, லைக் லிட்ரேச்சர் நோபல் ப்ரைஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா, கிளாரிஃபிகேஷன்லாம் சொன்னாங்க. த திங் இஸ் தட் நோபல் ப்ரைஸ் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, அலைஸ் மன்ரோவுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. த மாஸ்ட்ரியோ, மாஸ்டர்னா பசங்களுக்கு, மாஸ்ட்ரியோனா பொண்ணுங்களுக்கு வரும். த மாஸ்ட்ரியோ ஆஃப் கான்டெம்பரரி ஷார்ட் ஸ்டோரி, கான்டெம்பரரி சமகால, சமகால சிறுகதை எழுத்தாளர்களின் மன்னன், லைக் பெட்டர் திங் அப்படின்னு ஒரு அந்த கேட்டகரியில் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குன்னு ஒரு புக்கை தனியாக எடுத்து கொடுக்கல, அவங்க எழுதின கிட்டத்தட்ட எல்லா சிறுகதைகளையும் அடான் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான சிறுகதை டியர் லைஃப், த மூன் ஆஃப் ஜூபிட்டர் எழுதிக்கிங்க, த ஒர்க்ஸ் ஆஃப் மன்ரோ, டியர் லைஃப், த மூன்ஸ் ஆஃப் ஜூபிட்டர். The Moons of Jupiter, Dear Life, Dear Life, Moons of Jupiter, called her as Maestro, Maestro கூட வேணாம், Maestro of Contemporary Short Stories.
சமகால சிறுகதை எழுத்தாளர்களின் பெஸ்ட் மாஸ்டரியோ மன்னன் கிராமர் லைக் திஸ். என்னது மாஸ்டர் ஆஃப் கான்டெம்பரரி ஷார்ட் ஸ்டோரிஸ். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு விஷயம். தேங்க்யூ செல்வன் சார் அண்டு பிரபாகரன் சார், நீங்களாம் கிளாரிஃபை கொடுத்ததுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் இப்போ யாருக்கு முதல்ல யாருக்கு கொடுத்தாங்கன்னா, எம்எஸ் சுவாமிநாதன். வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ், உலக உணவு விருது. வேர்ல்டு வாட்டர் ப்ரைஸ் இருக்குது, வாட்டர் சமிட் இருக்கு. ஃபைன், வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் கிவன் டு எம்எஸ் சுவாமிநாதன். ஒரு விஷயம், உலக உணவு விருது எம்எஸ் ஹோப்ஸோ நார்வேல இருக்கிறாங்க. புரியல, இல்லை இல்லை, நார்வே. இந்த வேர்ல்டு ஃபுட்டு ப்ரைஸு, வேர்ல்டு வாட்டர் ப்ரைஸ், வாட்டர் சமிட்டு, இதெல்லாம் வெளியில இருந்தால் செய்கிறாங்க பெருமாள். ஓகே, சென்சஸ் நேற்று சொல்லியிருந்தோம் சாட்டர்டே. குறைவான மக்கள் தொகை உள்ள மாநிலம் 2011 சிக்கிம் தானா? சிக்கிம். ஸோ ஹையஸ்ட் தெரியும், அதிக மக்கள் தொகை யூபி, கம்மியான மக்கள் தொகை சிக்கிம். தெரியாதவங்க, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் யூபி, ஸ்மாலஸ்ட் பாப்புலேஷன் சிக்கிம். டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது அருணாச்சல் பிரதேஷ். குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ், குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ். மக்கள் அடர்த்தி குறைவா? பெரம்பலூர் அதிகம், சென்னை. சென்னை ரெண்டுமே சென்னை தானே, அடர்த்தி தொகை ரெண்டும் சென்னை தான். இதுதான் குறைவு தான் வேறியாகும், ஒன்று பெரம்பலூர் இன்னொன்று அரியலூரா? தெரியல, தமிழ்நாடு சென்சஸ் எனக்கு தெரியல. ஆனால் சென்னை இவங்களுக்கு லார்ஜஸ்ட் டென்சியஸ்ட் சென்னை தான் வரும், ஸ்மாலஸ்டில் தான் ஒன்று பெரம்பலூர் வரும், இன்னொன்று எதுன்னு தெரியல. சரி, மனோரமா இயர்புக்கில் பார்த்துங்க, எனக்கு தமிழ்நாடு டேட்டா தெரியல, மனோரமா இயர்புக்கில் பாருங்கள். சரி, பெரிய மாநிலம் பரப்பளவில் ராஜஸ்தான், சின்னது கோவா. ஏற்கனவே சொன்னியாச்சு, பரப்பளவில் பெருசு ராஜஸ்தான், சின்னது கோவா. பரப்பளவில் பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார். ப்ளீஸ், பரப்பளவில் பெரிய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார், சின்னது லட்சத்தீவு. யூனியன் பிரதேசத்தில் பாக்கி டைம் இருந்தா நீங்க வாசிச்சிருங்க வீராசாமி, நீங்க எழுதுனத. அதே மாதிரி இதுவுமே நான் இல்லாத போது ஒருத்தரும் நீங்கள் வாசிச்சிருங்க, எதுவுமே ஒன்றும் பெரியது இல்லை. பார்ப்போம், சரி இதுக்கு சொல்லலாம். ஓகே, ஐஜி கேர் ஆரம்பிக்கப்பட்ட வருடம், ஐஜி கேர் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம், ஐஜிசிஏஆர் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் 1971 ஐஜி கேர் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம். இந்த அணு உலையோட சிறப்பு என்ன? எரிபொருள் வந்து கலப்பு எரிபொருளாக இருக்கு. இந்த இண்டஸ் ரியாக்டர் மிக்ஸ்டு ஃபியூயல் யூஸ்ட் ஆஸ் இன்புட், கலப்பு எரிபொருளை பயன்படுத்துகிறார்கள். மிக்ஸ்டு ஃபியூயல் யுரேனியமும் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. புளுட்டோனியமா? ஓகே, யுரேனியமும் புளுட்டோனியமும் கலந்த எரிபொருளை பயன்படுத்துகிறாங்க. யுரேனியம் புளுட்டோனியம், பாக்கி எல்லாருமே யுரேனியம் 235 மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இயற்கையில் அதிகம் கிடைக்கிறது யுரேனியம் 238. நேச்சுரலாக யுரேனியம் கிடைக்குதுன்னா அது 238, அதை என்னவா மாற்றுவாங்க? செறிவு ஊட்டப்பட்ட யுரேனியம் 235.
டிஎன்பிசி கொஸ்டின், என்ரிச்ட் யுரேனியம் 235, அந்த யுரேனியம் 238க்கு இன்னொரு பேர் தான் எல்லோ கேக். 238 தான் எல்லோ கேக்குன்னு சொல்லுவாங்க. யுரேனியம் ஜாஸ்தின்னு கேட்டால் ஆஸ்திரேலியா, கனடா, கசகஸ்தான் இவங்கள்ட்டெல்லாம் ஜாஸ்தி இருக்குது. ஃபஸ்ட்டு கனடா வச்சுக்கலாம், அப்புறம் ஆஸ்திரேலியா, வேறு நமீபியாலாம் கிடையாது. நம்மள்டெல்லாம் தோரியம் இருக்குது. நம்மள்ட்ட உள்ள அந்த மண், தோரியம் மண், மோனோசைட் மணல், அது தோரியம். தட்ஸ் வை தமிழ்நாடு கேரளா பார்டரில் தோரே மோனோசைட்டுங்கிற மணல் இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளார தோரியம் சத்து அதிகமாக இருக்குது. வேர்ல்டுலே ஜாஸ்தி யார்கிட்ட தோரியம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது வந்து நம்ம தான். ஆனால் தோரியத்தை நேரடியாக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது அட்டாமிக் ரியாக்டரில். ஜென்ரலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3-stage ஃபார்முலா அட்டாமிக் ரியாக்டரில் இருக்குது. அந்த 3வது ஸ்டேஜில் தான் தோரியம் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் என்ன தெரிஞ்சு எழுதிங்க, இந்தியா ஃபாலோ 3-stage அட்டாமிக் ரியாக்டர். அண்டு தோரியம் தெரியும் உங்களுக்கு, மோனோசைட் மணல் வடிவத்தில் தோரியம் உள்ளது. உலகத்தில் அதிகம் தோரியம் காணப்படும் நாடு இந்தியா. உலகத்தில் 3-stage இப்படி எப்படி ஒரு ஸ்டேஜ், மொதல் ஸ்டேஜில் வந்து யுரேனியத்தையும் தோரியத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. 2வது ஸ்டேஜ் எனக்கு மறந்துட்டேன், 3rd stage மொதல் ஸ்டேஜில் யுரேனியத்தையும் பேரியத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. 2வது ஸ்டேஜ் தெரியல, 3வது ஸ்டேஜில் தான் தோரியத்தை யூஸ் பண்ணுவாங்க. புளுட்டோனியம் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா புளுட்டோனியம் யூஸ் பண்ணுற ஒரே ரியாக்டர் கல்பாக்கம் தான், வேறு யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. தட்ஸ் வை உலகத்திலேயே வித்தியாசமாக மிக்ஸ்டு ஃபியூயல் கல்பாக்கம். செகண்டு யோசிச்சு சொல்கிறேன், பட் அந்த மாதிரி சரிங்களா. ஸோ IGCAR 71 அதை பார்த்துங்க. ஓகே, அயோடின், நாஃப்தலின், அமோனியம் குளோரைடு இதெல்லாம் எதுக்கு உதாரணம்? பதங்கமாதல், சப்ளிமேஷன், சப்ளிமேஷன். அயோடின், நாஃப்தலின், அமோனியம் குளோரைடு, பதங்கமாதல், சப்ளிமேஷன், சப்ளிமேஷன், பதங்கமாதல். கற்பூரத்தை எரிச்சா ஆவியாக மாறிடும். கற்பூரங்கிறது திடப்பொருள், நேரடியானாக மாறிடுது வாயுவாக மாறிடும். இதுதான் பதங்கமாதல். திட நிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாற்றப்பட்டால் பதங்கமாதல். சேஞ்சஸ் ஃப்ரம் சாலிட் டு கேசஸ் கால்ட் அ சப்ளிமேஷன். நல்ல க்வெஸ்சன். டேஸ் தீர்க்க ரேகையானது திட்ட நேரமாக கணக்கிடப்படுகிறது. குமரேசன் சொல்லுங்க, குமரேசன், ஏன்னா அவர் எடுத்த க்வெஸ்சன். டேஸ் திட்ட ரேகையானது திட்ட நேரமாக இருக்கு 0 degree. அன்றைக்கே பார்த்தோமே 0 degree மெரிடியன் தான் க்ரீன்விச் மெரிடியன் டைம். சரிங்களா. மக்கள் தொகை வளர்ச்சி கொள்கையை கூறியவர் மால்தஸ். இதெல்லாம் அனைக்கிற பார்த்த க்வெஸ்சன் தான். மக்கள் தொகை வளர்ச்சி கொள்கையை கூறியவர் மால்தஸ். இந்தியாவில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி ஹிந்துஸ்தான் வங்கி. இம்பீரியல் பேங்க் ஸ்பெல்லிங் வந்து IMPERIAL. சரிங்களா, சரி பாக்கி ஓகே. இது ஒரு நல்ல க்வெஸ்சன். மின் தூக்கிகளில் எடையை தூக்குவதற்கு என்ன தத்துவம் பயன்படுகிறது, என்ன கருவி பயன்படுகிறது? ஹைட்ராலிக் காஜ். இது கேட்கலாம். க்ரேன், இதெல்லாம் தூக்குறதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஹைட்ராலிக் காஜ், நீர்மவியல் எடை. அன்றைக்கி பார்த்தது தான் ஹைட்ராலிக் காஜ். சரி, இன்னொரு விஷயம், ஜாகிரபி எப்போ யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, பார்த்துக்கலாம். காரிஃப், ராபின் ரெண்டு வகை பயிர் இருக்குது, அவ்வளோதான். கோடைக்கால பயிர், குளிர்கால பயிர். ஆ, ஜைதும் சொல்லலாம். இந்த வாட்டர் மேலன், அதான் நீர்ம, அதெல்லாம் ஜெயித்தில் வரும். நம்ம அந்த என்ன சொல்லுவோம், குக்கும்பர், வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், தர்பூசினி, இதெல்லாம் வந்து ஜெயித் பால கால பயிர்னு சொல்லிடுவோம். லைக் அந்த மார்ச்சில். ஓகே ஃபைன், வெரி குட். கோடைக்கால பயிர், குளிர்கால பயிர் இருக்குது. எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்காணும் எவை குளிர்கால பயிர் அல்ல?
கீழ்காணும் எவை காரிஃப் பயிர் அல்லன்னு கேட்கலாம், விச் இஸ் நாட் ஃபாலோயிங் அண்டர் தி காரிஃப் கேட்டகரி, காரிஃப் கிராப் இல்லை அந்த மாதிரி கேட்பாங்க. ஜியோகிராஃபி வரும்போது நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. தென் ஏன் ஜியோகிராஃபி எடுத்திருக்கீங்க குப்புராஜ்? சரி, மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குது? கட்டாக் ஒரிசா, தெரியாதவங்க மத்திய அரிசி ஆராய்ச்சி நிலையம் கட்டாக் ஒரிசா, அரிசி ஆராய்ச்சி நிலையம் வேர்ல்டு வைட் பிலிப்பைன்ஸ். மணிலா, கோதுமைக்கு நியூசிலாண்டா? யூஎஸ் ஆராய்ச்சி நிலையமான்னு தெரியல, ஆனால் ப்ரொடக்ஷனில் யூஎஸ் ஃபஸ்ட்டு, சைனா ரெண்டு, மூணு நம்ம. இந்த அரிசி, கோதுமை, கிட்டத்தட்ட பல்சஸ் எல்லா இடத்துலையுமே யூஎஸ் மொதல் இடம், சைனா ரெண்டாவது இடம், நம்ம மூணாவது இடம் எல்லாத்துலேயும். விதிவிலக்காக காய்கறி பழங்களில் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம். ஃபஸ்ட்டு யாருன்னு எனக்கு தெரியல. வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் செகண்டு தான் நம்ம, ஷுவர். ஃபஸ்ட்டு சைனான்னு கன்ஃபார்மா? ஷுவரா? சரி. தமிழ்நாட்டில் ஸோ அரிசி ஆராய்ச்சி நிலையம் இந்தியாவில் கட்டாக், வேர்ல்டில் மணிலா, தமிழ்நாட்டில் ஆடுதுறை, தஞ்சாவூர் பக்கம், ஒருத்தநாடு பக்கம், கும்பகோணம் பக்கம், ஆடுதுறை கும்பகோணம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் கட்டாக். கட்டாக் யார் பிறந்த ஊர்? சுபாஷ் சந்திர போஸ். கட்டாக் வந்து போஸ் பிறந்த ஊர். இன்னொன்று மணிலா, பிலிப்பைன்ஸ், வேர்ல்டு வைட். இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் பஞ்சாப். அரிசி கல அரிசி கிண்ணம் யூபி. சட்டீகரா? கிண்ணம் உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா தான். இந்தியாவில் வந்து கோதுமை உங்களுக்கு தெரியும், பஞ்சாப். இது ஜியோகிராஃபியில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பஞ்சாபில் மட்டும் ஏன் கோதுமை ஜாஸ்தி விளையுதுன்னா பஞ்சாப் மேற்கு பகுதியில் இருக்குது. பஞ்சாப் ஹரியானாவுக்கு மட்டும் என்ன அடிக்கும்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னு ஒரு காற்று ஒன்று அடிக்கும், மேற்கு கோல் காற்றுன்னு சொல்லுவோம். அந்த பெக்யூலியர் காற்று பஞ்சாபுக்கு மட்டும் அடிக்குது, தட்ஸ் வை அவங்களுக்கு நிறைய காற்று வர, லைக் காற்று மழை வர்றதுனால விளைச்சல் நல்லாயிருக்கு. காற்று தான் மழையை கொடுக்கும். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இதுதான் ரெயின்ஃபாலை கொடுக்குது. ஸோ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் கேட்டுட்டாங்க, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக பஞ்சாபில் ஜாஸ்தி விளைச்சல் இருக்குது. கோதுமை களஞ்சியம், அரிசி களஞ்சியம் யூபி, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் ஐ எம் வெரி ஷுவர் யூபி. சரிங்களா? வேறு சரி, இதெல்லாம் வேணாம். தமிழ் எப்போ எடுத்தோம், ஏன் தமிழ்? ஓகே, நீங்கள் குப்புராஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்களா? ஓகே ஓகே, அதை பார்க்கலாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், அதை கூட சொல்லிடலாம். இதுவுமே சொல்லலாம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சொல்லலாம். தென் இயர் ஆஃப் டிவைட் எந்த வருஷம் பார்த்தோம்? 1921. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் போனதோட பார்த்தோம், அந்த காலத்தில் மட்டும்தான் நமக்கு மக்கள் தொகை குறைஞ்சிச்சு, பாக்கி எல்லா டைமும் மக்கள் தொகை ஜாஸ்தி. இயர் ஆஃப் டிவைட் 21. தேசிய இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஃபிசிக்ஸ் டெல்லி, கெமிஸ்ட்ரி புனே. மற்ற இன்ஸ்டியூஷன் எழுதிட்டு வந்துட்டீங்களா? எழுதிட்டு வந்திருக்கீங்களா? சரி, அதை கொடுக்குறீங்களா? அப்புறமா கொடுத்தாலும் சரி, வாசித்தாலும் சரி, உங்கள் இஷ்டம்தான். சிவிசி எந்த கமிஷன் பிரகாரம் ஆரம்பித்தாங்க? சந்தானம் கமிஷி. தேசிய மனித உரிமை தினம் டிசம்பர் 10. தேசிய சிறுபான்மையினர் தினம் டிசம்பர் 18. தேசிய மனித உரிமை தினம் டிசம்பர் 10. தேசிய சிறுபான்மையினர் தினம் டிசம்பர் 18. ஜெகநாதன், ஜெகநாதன் யாரு? நீங்க ஏன் ஆன்சர் குடிக்காம இருக்கீங்க? சரி ஓகே ஓகே, பரவாயில்ல.
World Meteorological Organization, Geneva. World Meteorological Organization, Geneva. உலக காலநிலை ஆராய்ச்சி வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வேர்ல்டு மீட்டோல. இந்தியாவில் வந்து நியூ டெல்லி தான் ஒன்று. எல்லா இடத்துலையும் ரீஜனல் சென்டர் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ரமணன் ஒருத்தர் சொல்லுவாரே, ரமணன் தானே அவர் பேர், ரமணன் அந்த மாதிரி. வேர்ல்டு மீட்டியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஜெனீவா. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து, ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து டேராடூன் இல்லை, ரிசர்ச் சென்டர் கோயம்புத்தூரில் இருக்குது. டேராடூன் வந்து ரிசர்ச் காலேஜ், ஸ்டாஃப் காலேஜ் அந்த ஓரியன்டாக இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டியூட் டேராடூனில், கோயம்புத்தூர் தான். ஆனால் டேராடூன் வந்து ஃபாரஸ்ட் ரிலேட்டட் தான். ஸ்டாஃப் காலேஜ் ஃபாரஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம் அதுக்கு, கரும்பு தெரில. சரி, ஃபாரஸ்ட் இன்ஸ்டியூட் கோவை போட்டுங்க. டேராடூன் வந்து அது ஓரியன்டாக தான் ஒன்று இருக்குது. ஆ, ஃபாரஸ்ட்டு தான், காலேஜ் ஓரியன்டாக பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர். சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல், நைஸ், சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஆ, மின்னணு. சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி. கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும். லெதர் வந்து சென்னை. சென்ட்ரல் கேன்சர் இன்ஸ்டியூட்டு, லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் சென்னையில். ஆ, அடையார். ஒரு ஃபெர்மினா 10 அடுக்கு, ஒரு ஃபெர்மி -15, 10 அடுக்கு -15 மீட்டர் ஒரு ஃபெர்மி, 10 அடுக்கு -15 மீட்டர் ஒரு ஃபெர்மி. நான் ஒன்றா 10 அடுக்கு -9 சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 10 அடுக்கு -15 ஃபெர்மி. மனிதனின் கேட்பு திறன் சொல்லுங்க, 20 ஹர்ட்ஸ் முதல் 20,000 ஹர்ட்ஸா, அது டெசிபல்ல 10 டெசிபல்லேருந்து 120 டெசிபல். மனிதனின் கேட்பு திறன் 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ். 20 ஹர்ட்ஸுக்கு கீழே இருந்தால் இன்ஃப்ராரெட்டு. ஆ, அது 20,000 ஹர்ட்ஸுக்கு மேலே போனால் தான் டால்ஃபின், அல்ட்ரா சவுண்டு. 20 ஹர்ட்ஸ் டு 20,000 ஹர்ட்ஸ். 20,000 ஹர்ட்ஸுக்கு மேலே போனால் அல்ட்ரா சவுண்டு, வவ்வால் டால்ஃபின்னு கம்யூனிகேட் பண்ணுறது. அது டெசிபல்ல 10 டெசிபல்லேருந்து 120 டெசிபல். அந்த 120 டெசிபலுக்கு மேலே போனால் தான் அதுக்கு பேர் நாய்ஸ். நாய்ஸ், ஆ, ஒலி மாசு. எபோவ் 120 டெசிபல் கால்ட் அஸ் நாய்ஸ், ஒலி மாசு. த யூனிட் ஆஃப் நாய்ஸ் கூட டெசிபல் தான். த யூனிட் ஆஃப் நாய்ஸ் டெசிபல். த யூனிட் ஆஃப் ரேடியேஷன் ரேஞ்சன். த யூனிட் ஆஃப் ரேடியேஷன் கதிர்வீச்சின் அலகு ரேஞ்சன். ரேண்டஜன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரேஞ்சன். எக்ஸ்ரேயை கண்டுபிடிச்சவர் ரேஞ்சன், அவர் தான். யூனிட் ஆஃப் ரேஸ் வந்து ரேஞ்சன், ரேடியேஷன் ரேஞ்சனா, RAONTOGEN. சிம்பிளா, அப்படி எதுவும் போடல, ஜஸ்ட்டு கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். ரேண்டஜன், ரேஞ்சன், கதிர்வீச்சின் அலகு ரேஞ்சன். பாக்கி ஃப்ளாங்க் மாறிலி, வாயு மாறிலி நடத்திட்டு அதை பார்க்கலாம். ராமமூர்த்தியா, நம்ம இன்னும் அதை நடத்தலை, பிவி கோல்டு என்ஆர்டி நடத்தலை. ஸோ நடத்திட்டு பார்க்கலாம். விடுபடு திசை வேகத்தின் அளவு 11.2 km/s. த எஸ்கே வெலாசிட்டி இஸ் 11.2 km/s. ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் அளவுக்கு வெலாசிட்டி போனால் அது எஸ்கே வெலாசிட்டி. தண்ணீரின் தன் வெப்ப ஏற்பு திறன் 41.80, 4180 ஜூல் கிலோகிராம் பர் கெல்வின்.
தண்ணீரின் தன் வெப்ப ஏற்பு திறன், த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர், 4180 ஜூல் கிலோகிராம் கெல்வின், 4180 ஜூல் பை கிலோகிராம் பை கெல்வின். ஆ, பை போட்டாலே நீங்கள் இன்வர்ஸ் போட்டுங்க. ஜூல் சும்மா போட்டுட்டு கிலோகிராம் இன்வர்ஸ் ஒன் போடுங்க, கெல்வினுக்கு இன்வர்ஸ் ஒன் போட்டுங்க. இது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ டைம் கணக்கிடும் போது ஈஸ்ட் பக்கம் போனால் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா? வெஸ்ட் பக்கம்? இது ஒரு கேள்வியே நரேஷ்குமார் கேட்டிருக்காரு. பரவாயில்ல, தப்பு இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக நீங்கள் ஃபாரினுக்கு போகிறீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா, அடிப்படை அறிவு இதெல்லாம். சரி, அணு கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் தனிமம் சீசியம். ஒளி ஆண்டின் அளவு 9.467 × 10^12 kilometer இல்லைனா 15 meter கொடுத்துருக்கேன். 9.46 × 10^12 kilometer இல்லைனா 15 meter, ஏதோ ஒன்று. இம்யூனிட்டி ஃபார் சிவில் சர்வெண்ட் என்ன ஆர்டிக்கல்? 309 போன கிளாஸ் பார்த்தது. 309 இம்யூனிட்டி ஃபார் சிவில் சர்வெண்ட். கோகுல ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் தேசிய வருமானத்தை கணக்கிடுபவர் சிஎஸ்ஓ. திரும்ப திரும்ப பார்த்துங்க, இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். சிஎஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ கிடையாது. புள்ளியியலின் தந்தை புள்ளி, இந்தியா உலக புள்ளியியலின் தந்தை ஃபிஷர். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபிஷர். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் மெகலனோபோசிஸ். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக் விகேஆர் ராவ். அதை இன்டெரக்டாக நான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லலை. ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக் விகேஆர் ராவ். இந்தியாவில் முத முதல்ல அறிவியல் அடிப்படையில் புள்ளியில் நாட்டு வருமானத்தை தயாரித்தவர் அவர் தான். பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் பேசிஸ் விகேஆர் ராவ் ப்ரிப்பேர்டு நேஷ்னல் இன்கம். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டாட்டிஸ்டிக் விகேஆர் ராவ். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் மெகலனோபோசிஸ். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபிஷர். வங்கி சீர்திருத்தம் என்ன கமிஷன்? செல்லையா கமிஷன், அர்ஜுன் சென் குப்தா கமிஷன், கிருஷ்ண மேனான் கமிஷன், நரசிம்ம ஐயா கமிஷன். வங்கி சீர்திருத்தம் நரசிம்ம ஐயா கமிஷன். மெகலனோபோசிஸ் எம்ஏ ஹச்ஏ எல்ஏஎன் BOSIS. இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் யார், என்ன மாடல்? அவர் தான் இவர். ஒன்று ஹரார் டோமார் மாடல். வங்கி சீர்திருத்தம் நரசிம்ம ஐயா. பேங்கிங் ரீஃபார்ம், பேங்கிங் செக்டார் ரீஃபார்ம் நரசிம்ம ஐயா கமிஷன். பேங்கிங்கில் என்பிஏன்னா என்ன கேபிட்டலில்? கேபிட்டல் என்பிஏ. வெரி குட். வாரா கடன் சொல்கிறோம் இல்லைங்களா, நான் பெர்ஃபார்மிங் அசட் என்பிஏ. அதெல்லாம் ஒழிக்கணும்னு இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுச்சு. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட் வாரா கடன். தென் ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் எந்த ஆர்டிக்கல் படி அமைக்கிறாங்க? ஆர்டிக்கல் 110, 111, 280, 281.
280, ஃபினான்ஸ் கமிஷன் 280. எந்த பணத்துக்கு வட்டி குறைவாக இருக்கும், பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும்? ஹாட் மணி, சீப் மணி, டியர் மணி, ஹார்டு மணி. வட்டி கம்மியாக இருக்கும், வட்டி கம்மியாக இருந்தால் பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த பணத்துக்கு என்ன பேர்? சீப் மணி, டியர் மணி, ஹாட் மணி, ஹார்டு மணி. என்னவா இருக்கலாம்? சீப் மணி. லாஜிக் சீப்பாக இருக்குது, ஏன்னா வட்டி கம்மியாக இருக்குது. சீப் மணி, வட்டி கம்மி. டியர் மணி, வட்டி ஜாஸ்தி. இது நம்ம புக்கில் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன் நான் நோட்ஸில், சரிங்களா? சீப் மணி, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்புறம் ஃப்ளோ ஆஃப் மணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சிபிஐ அகாடமி எங்கே இருக்குது? ட்ரைனிங் இன்ஸ்டியூட், காசியாபாத், யூபியில். சிபிஐ ட்ரைனிங் அகாடமி, காசியாபாத், யூபி. சிபிஐ யார் கண்ட்ரோல்? ஹோம் அஃபேர்ஸ். ஹோம் அஃபேர்ஸ், ஹோம் மினிஸ்டர் கண்ட்ரோல் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, ப்ளஸ் த்ரீ முறையை இந்தியாவில் அது அறிமுகம் செய்ய பரிந்துரை செய்த கமிட்டி எது? வெரி குட், கோத்தாரி. ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ, ப்ளஸ் த்ரீ. ப்ளஸ் ஒன் இல்லை, டென்னு, ப்ளஸ் டூ, ப்ளஸ் த்ரீ. கோத்தாரி காலையில் பார்த்தோமே, கோத்தாரி கமிஷன். வெளிநாட்டு ரகசியங்களை சேகரிப்பது யாருடைய வேலை? ஐபியோட வேலை. உள்நாட்டு ரகசியம், ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங்கு, ரா, வெளிநாட்டு ரகசியங்களை சேகரித்து வைப்பாங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஃபஸ்ட்டு ஆரம்பித்த பிரபு யார்? ரிப்பன், கரெக்ட். ஏன் மேரோ மேயோ போட்டு 81, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். 80 என்ன சொன்னீங்க? கரெக்டு, இது நீங்கள் தான் எடுத்தீங்களோ அப்போ. சரி, ஓகே, சரி, ஓகே, ஓகே. 881, சரி, அப்படியே எழுதிங்க. இந்தியாவின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தோராய மக்கள் இந்தியாவின் தோராய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் ஆரம்பிக்கப்பட்டது 1872, மேயோ, லார்டு மேயோ. தி அப்ராக்சிமேட் சென்சஸ் ஸ்டார்டட் பை மேயோ இன் 1872. தி அப்புறம் லைக் முதல் ஹவு டு சே முறையான கணக்கெடுப்பு 881, முதல் முறையான கணக்கெடுப்பு 881, ரிப்பன் பிரபு. தமிழ்நாட்டில் செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க டிஸ்ட்ரிக்ட்டு? தர்மபுரி. மக்கள் கல்வி அறிவு கம்மியாக இருக்கிறது? தர்மபுரி. இந்தியாவில் கேரளாவில் எப்படி ரெண்டுமே ஜாஸ்தி இருக்குது, அந்த மாதிரி தர்மபுரியில் கம்மி. கேரளாவில் செக்ஸ் ரேஷியோ ஜாஸ்தி, லிட்ரஸி ஜாஸ்தி இந்தியாவில். அதே ஆமாம், இப்போ 2011 சென்சஸ் மாறிடுச்சு, கரெக்டு. அதே மாதிரி இப்போது செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாட்டில் செக்ஸ் ரேஷியோ கம்மி, எழுத்தறிவு கம்மி தர்மபுரி. தமிழ்நாட்டில் எழுத்தறிவு விகிதம், பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் தர்மபுரி. போன கிளாஸ்ல சொன்ன டைம் ஜோன் ஜாஸ்தி உள்ள நாடு ரஷ்யா. டைம் ஜோன் ஜாஸ்தி 12ஆ ஸ்வரா? சரி, ஓகே. டைம் ஜோன் ஜாஸ்தி உள்ள நாடு ரஷ்யா, போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். தற்போது சிபிஐயின் தலைவர் அன்னைக்கு பார்த்தோமே, இப்ப சிபிஐ யார் இருக்காங்க? ரஞ்சித் குமார் சின்ஹா, ஆர் கே சின்ஹான்னு சொல்லுவாங்க. ஆர்கே சின்ஹா, ரஞ்சித் குமார் சின்ஹா, சிபிஐ. சிவிசி பிரதீப் குமார். எஸ்விசி நம்ம சொன்ன மாதிரி தான், ஷீலா பாலகிருஷ்ணன் கூடுதல் பொறுப்பில் இருக்காங்க. கூடுதல் ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு இருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ரிட்டையர் ஆகிட்டாங்க, அப்புறம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க.
சிவிசி பிரதீப்குமார், எஸ்விசி ஷீலா பாலகிருஷ்ணன், ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் ஷீலா பாலகிருஷ்ணன். குடும்ப நீதிமன்றம் நேற்றே நான் சொன்னேன், அன்னைக்கு எந்த வருட சட்டம், 1984, நடைமுறை 85. ஃபேமிலி கோர்ட் 1984, இம்ப்ளிமெண்டேஷன் 1985. இன்ஸ்டியூட் எழுதிட்டு வந்திருக்காங்க வினோத், வெரி குட். இது கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மத்திய மருந்து பொருள் ஆராய்ச்சி நிறுவனம், போதை பொருள் அந்த ட்ரக்கு, சரி, போதை பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ. கரெக்டா சொல்லுங்க, இந்தியன் கேன்சர் ரிசர்ச் சென்டர், வினோதத்தை தவிர்த்து, இந்தியன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மும்பை. வெறும் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் அடையாறு, இந்தியன் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ரிசர்ச் சென்டர், இந்தியன் கேன்சர் ரிசர்ச் சென்டர் மும்பை. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தெரியாதவங்க சென்னை, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஏன்னா வேலூர் பக்கம் ஆம்பூர் பக்கம்லாம் என்ன இருக்கும், தோல் தொழிற்சாலை ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பூர் ஷூவெல்லாம் வாங்கினா ஆம்பூரில் போய் வாங்கலாம், கம்மியாக இருக்கும். வேலூர் ஆம்பூர் தோல் தொழிற்சாலை ஜாஸ்தி. ஸோ சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆந்திராவில் ராஜமுந்திரி. சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் டொபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆந்திரா ராஜமுந்திரி. ராஜமுந்திரி ஓகே. இல்லை ஒரு சில க்வெஸ்சன்ஸ் படிக்கல, அது அப்புறமா படிங்க. முப்படை அதிகாரிகளுக்கான பயிற்சி நிலையம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? முப்படை அதிகாரிகளின் பயிற்சி நிலையம் கரெக்ட், ஊட்டி வெல்லிங்டன். இங்கே இருக்கிறது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஓடிசி சென்னை, சென்னையில் இருக்கிறது ஓசி ஆஃபீஸர்ஸ். இப்போ நம்ம மிலிட்டரியில் சேர்ந்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் தராங்க. இங்கே முப்படை தலைவர்களின் பயிற்சி நிலையம் 3-4, முப்படை தலைவர்களின் பயிற்சி நிலையம், அதிகாரிகளின் பயிற்சி நிலையம் வெல்லிங்டன் ஊட்டி. போ கான்ட்ரவர்சி, ஓகே கரெக்டு. தென் பிளானிங் கமிஷனை அமைக்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்த குழு எது? பிளானிங் கமிஷன் அமைக்க சொல்லி பரிந்துரை செய்த குழு எது? இந்த க்வெஸ்சன் எடுத்தது நீங்க, வெரி குட். யாரு? நியோகி குழு. இந்த நியோகி யார் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனுடைய தலைவர் எழுதிங்க. திட்டக்குழுவை அமைக்க பரிந்துரை செய்த குழு நியோகி குழு. நல்ல க்வெஸ்சன். NEOGI திட்டக்குழுவை அமைக்க பரிந்துரை செய்த குழு நியோகி குழு. இந்த நியோகி தான் முதல் நிதி குழுவின் தலைவர். 1-2-3 ஆர்டிகல், அவசர கால சட்டம், பிரசிடென்ட் நடத்திட்டாங்க, நீங்க உதர பாத்துங்க அதுல இருக்கும். 1-2-3 அவசர கால சட்டம். பனிக்கட்டியுடன் உப்பு சேர்த்தால் அதன் உறைநிலை அதிகரிக்குமா குறையுமா? இப்போ உறைநிலை சரி, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஐஸ் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசில், நம்ம
என்ன பண்ண, உப்பு கரிக்குமா? ஐஸ் பெட்டிக்குள்ள உப்பு போட்டிருக்காங்களா? ஏன் அந்த உப்பு போட்டிருக்காங்கன்னா அதோடைய உறைநிலையை தக்க வச்சுக்கணும், உறைஞ்சி ஃப்ரீசிங்காக இருக்கணும், மெல்ட்டிங்கை குறைக்கணும், இதுதான் விஷயம். அதனால தான் ஐஸ் உப்பு கரிச்சிச்சு. இது ஒரு விஷயம். ஒரு குதிரை சக்தி என்பது எத்தனை வாட்ஸ்? 746 வாட்ஸ். 746 வாட்ஸ். 1 ஹார்ஸ் பவர் ஈக்குவல் டு 746 வாட்ஸ். நிறைய இருக்கு க்வெஸ்சன். எந்த மாநிலத்தில் முதல்ல பப்ளிக் ஹெல்த் யூனிவர்சிட்டி, இது யார் எடுத்தீங்க? நீங்களா? வெரி குட், நல்லா இருக்கு இந்த க்வெஸ்சன். எந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஹெல்த் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க? ஒரிசா. அப்படி எழுதுங்க. இந்தியாவின் முதல் சுகாதார பல்கலைக்கழகம், மக்கள் நல பல்கலைக்கழகம், சுகாதாரம் இல்லை, மக்கள் நல பல்கலைக்கழகம், பப்ளிக் ஹெல்த் யூனிவர்சிட்டி ஸ்டார்டட் இன் ஒரிசா, அதான் ஒடிசா. ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி ஹரியானா. அந்த மாதிரி இப்போ விம்பிள்டன் டைட்டில் யார் வாங்கினாங்க? விம்பிள்டன் முறே, ஆண்ட்ரே முறே. 77 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்து இப்போ தான் அந்த பட்டத்தை வாங்குது. ரீசன்ட் டைட்டில் ஆஃப் விம்பிள்டன் காட் பை ஆண்டி முறே, ANDY, ஆண்டி முறே, MURRAY. த வெரி ஃபர்ஸ்ட் டைம், ஒரு 77 வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்து இப்போ இந்த பட்டத்தை வாங்குது, ஆண்டி முறே. ஆசியாவின் பெரிய பட்டுப்பூச்சி பூங்கா எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, ஆரம்பிக்க போகிறாங்க? ஏசியா லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க், திருச்சி. ஏசியா லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க் கோயிங் டு செட் அப் அட் திருச்சி. ஏசியா லார்ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை பார்க். விண்டு பவரில் இந்தியா எத்தனாவது இடம்? விண்டு 5. இந்த சமச்சிலே டப்பா போட்டு கொடுத்துருக்காங்களே. காற்றாலை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 5வது இடத்தில் உள்ளது. ஓகே, இந்தியாவில் முதன் முதலில் நாட்டு வருமானத்தை கணக்கிட்டவர் யாரு? பாவர்ட்டி ஆஃப் அன்டிவைடட் இந்தியாவை எழுதுனது யாரு? ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா யாரு? யாரு முத முதல்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவில் போய் பேசினாங்க? எல்லாமே நௌரோஜி தான். எழுதிக்க, இந்தியாவில் முதல் முதலில் நாட்டு வருமானத்தை கணக்கிட்டவர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ கால்குலேட்டட் நேஷனல் எக்கனாமி, தாதாபாய் நௌரோஜி. பிராக்கெட்டில் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா, ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் மேன் ஸ்போக் டு பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பாவர்ட்டி ஆஃப் அன்டிவைடட் இந்தியா, இந்த புக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். இது 2 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டாங்க. பாவர்ட்டி ஆஃப் அன்டிவைடட் இந்தியா எழுதுனதும் அவர் தான். அந்த புக்கில் தான் பொருளாதார சுரண்டலை பற்றி சொல்லியிருந்தார். பிரிட்டிஷ் என்ன மாதிரி செஞ்சிட்ருக்காங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னது அந்த புக்கு தான், பாவர்ட்டி ஆஃப் அன்டிவைடட் இந்தியா. இரண்டாம் பசுமை புரட்சி எந்த 5 திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 11வது 5 திட்டம். இரண்டாம் பசுமை புரட்சி 11வது 5 திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்த குவஸ்டின் எடுத்தவங்க யார் சொன்னீங்க? இதுவும் எகே நீங்களா, நல்லா எடுத்துருக்கீங்க, இதான் சொன்னீங்களோ கரெக்டு. ஆ ஓகே, இப்போ ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன். முன்னாடி என்னவா இருந்தார்? ஐஎம்எஃப்ல இருந்தவர், ஐஎம்எஃப். இப்பயா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை யாருன்னு தெரில.
ஐஎம்எஃப்ல இருந்தவர், அது ஒரு இன்ஃபர்மேஷன். அன்றைக்கே நான் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன் உங்களுக்கு, இவர் ஐஎம்எஃப்ல இருந்தார், கிரைசிஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணார்னா சொன்னேன். 2008 கிரைசிஸை இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணார். தட்ஸ் வை பெரிய க்ரெடிட் இவருக்கு உண்டு. ஓகே ஃபைன். இதுமே டிஎன்பிசி கொஸ்டின் என்னென்னா, என்ட்ரி போர்ட் இஎன், அவ்வளோதான், இஎன்டிஆர்ஒய் என்ட்ரி போர்ட் POORT அப்படின்னு எந்த போர்ட்டை சொல்லுவாங்கன்னா, எக்ஸிம் போர்ட்டை சொல்லுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் துறை வாணிகத்தை, எக்ஸாம்பிள் சிங்கப்பூர். என்ட்ரி போர்ட் கால்ட் அஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போர்ட். என்ட்ரி துறைமுகம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகம். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர். தட்ஸ் வை சிங்கப்பூர் ஒரு பெரிய பொருளாதார நாடாக வந்துச்சு. ஓகே, அசீம் தாஸ் குப்தா கமிட்டி, அசீம் தாஸ் AZIMDAS, அசீம் தாஸ் குப்தா கமிட்டி ரிலேட்டட் டு தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் VAT சிஸ்டம், வேல்யூ ஆடட் டேக்ஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் VAT சிஸ்டம். அசீம் தாஸ் கமிட்டி வந்து VAT. அசீம் பிரேம்ஜி யாரு? சாம் பிட்ரோடா இப்போ என்னவா இருக்காரு? லாஸ்ட் பேப்பரில் எழுதுங்க, சாம் பிட்ரோடா என்ன பண்ணுறான்னு அடுத்த கிளாஸில் சொல்லுங்கள். ப்ராப்ளி இன்னைக்கு நாளைக்கு இருக்காது, வெனஸ்டே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கிளாஸில் சொல்லலாம். சாம் பிட்ரோடா சொல்லுங்கள், என்ன குழுவில் இப்போ தலைவராக இருக்காரு அதை சொல்லணும். அனுமந்தராவ் கமிட்டி ஃபர்டிலைசர் உரம், அனுமந்த் ராவ் கமிட்டி ஃபர்டிலைசர் உரம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் பெங்களூர். அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, இது இதுவுமே பெங்களூரில் தான் இருக்குது. ஏன்னா இஸ்ரோ அங்கே தானே இருக்குது, இஸ்ரோ அங்கே தானே இருக்குங்க. ஆமாம், இஸ்ரோ பெங்களூர். ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் லான்ச்சிங் சென்டர், ராக்கெட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுறதெல்லாம், சேட்டலைட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுறது இஸ்ரோடைய வேலை, ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். நாசா விரிவாக்கம், நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா, நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ்ரோவுக்கு பெங்களூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே என்ன செய்கிறாங்க, சேட்டலைட்டை உருவாக்குற வேலை செய்வாங்க. அதை லான்ச் பண்ணுறது, அதுலேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுல தான் ஸ்ரீஹரிகோட்டா. இடுக்கி, இடுக்கி இடுக்கியில் என்ன இருக்குது? இடுக்கி கேரளாவில் இருக்குது. ஓகே, இடுக்கியில் என்ன இருக்குது? தும்பவுமே ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் தான். நம்ம அந்த ஈக்வேட்டாக கேட்குற மாதிரி கிராவிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் லான்ச் பண்ணுவோம். அதை பற்றி எல்லா ஆய்வும் செய்கிறது பெங்களூர் இஸ்ரோ தான், அது ஷுவர். ஏன்னா சசிவிராமன் அங்கே தான் இருந்தாங்க, அவங்க நினைவாக அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் நம்ம. ஓகே, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி புனே. வைரலஜி புனே, வைரலஜிக்கு பேரா? அப்படியே எழுதுங்க, வைரலஜி. ஆ, வைரஸை பற்றி படிக்கிற படிப்பு தானே வைரலஜி. புனே. ஸோ வேர்ல்டு பேங்க்ல சாஃப்ட் லோனை கொடுக்கறது யாரு? வேர்ல்டு பேங்க்ல ஐடிஏ சொல்லியிருக்கேன் நான், எழுதியிருக்கீங்க நீங்கள் ஐடிஏ. நோட்ஸை ரிவைஸ் பண்ணாமல் வராதிங்க. இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். வேர்ல்டு பேங்க்குக்கு நிறைய விங் இருக்குது, அதில் சாஃப்ட் லோனு, தட் இஸ் மீகர் லோனு கொடுக்குறது ஐடிஏ, டெவலப்மெண்டல் அசோசியேஷன் தான் அது. ஐடிஏ ஏஜென்சி, அசோசியேஷன்ல ஏஜென்சி. வேர்ல்டு பேங்க்ல சாஃப்ட் லோன் கொடுக்கறது ஐடிஏ.
National Institute of Community Development. National Institute of Community Development, Hyderabad. Community development, இந்த எல்லா ப்ரோக்ராமே அந்த என்ன கம்யூனிட்டினா மக்கள் மக்கள் நலவாழ்வுக்காக யோசிக்கிறது தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 52 போட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் என்ன செஞ்சாங்கன்னா மக்களை கூட்டம் கூட்டமாக, கம்யூனிட்டினா ஒரு சார்ந்த மக்கள், கேஸ்ட் கிடையாது, மக்களுடைய கூட்டம், அவங்க முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். என்ன அடிப்படையில்? பொருளாதாரம் பிபிஎல் ஏபிஎல் அந்த அடிப்படையில் அவங்களுக்கு என்ன செய்யலாம், வெல்ஃபேர் ஸ்கீமு, இவங்க வேலை தான் அது. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், டேராடூன். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், டேராடூன். அபினயா, லோக் அதாலத் நடைமுறைக்கு வந்தது 1987. இது நல்ல க்வெஸ்டின், சிலபஸும் நமக்கு இருக்குது. லோக் அதாலத் நடைமுறைக்கு வந்தது 1987. ஃபேமிலி கோர்ட்டு 85, 2 வருஷம் தள்ளி, அவ்வளோதான். கான்சைஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொன்னது யார்? இவங்க இல்லை கேட்குறேன். கான்சைன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொன்னது யார்? ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டு வந்தீங்களா? எதை சொல்கிறாங்க? ஹார்ட் அண்ட் சோலு 32. ஹார்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, கீ வந்து ப்ரியம்பிள். இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஹார்ட்னு சொன்னாங்க. கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சொன்னது நேரு. கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்கிலீஷ்லேயும் தமிழையும் அப்படி எழுதுங்க. கான்சைன்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னது நேரு. எல்லாத்தையும் மறுபடியும் சொல்லணுமா? புரியல, மெதுவாக சொல்லணுமா? CONSCIENCE, மனசாட்சிங்கிற மாதிரி தான். கான்சைன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கான்சைன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னது நேரு. ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொன்னது அம்பேத்கர். ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 32 சொன்னது அம்பேத்கர். கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள். இது அம்பேத்கர் ஆக்சுவலாக சொல்லலை, பார்க்கலாம், மறந்துட்டேன். கீ அம்பேத்கரை சொன்னாங்க, அம்பேத்கர் சொல்லலை, ஹார்ட் அண்ட் சோல் தான் சொன்னாங்க. இதை பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இனிமேல் தான் நடத்தணும், ஸோ அந்த கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். இல்லை, எல்லா கொஸ்டினும் வாசிக்கலை, முக்கியமான கொஸ்டின் தான் வாசிச்சிருக்கேன், எல்லாருக்குமே சொல்லிடுறேன். மார்பிள்ஸ் உடைய வாய்ப்பாடு, கெமிக்கல் வாய்ப்பாடு, மார்பிள்ஸ், கால்சியம், கால்சியம் கார்பனைட், CaCO3, மார்பிள்ஸ். அடிப்படை அமினோ அமிலங்கள் குறைவு ஏற்பட்டால் என்ன நோய் வரும்? நிமோனியா, ரிக்கர்ஸ், டிபி, குவாஷிகர். அடிப்படை அமினோ அமில சத்து குறைபாடு ஏற்பட்டால் என்ன நோய் வரும்? நிமோனியா, ரிக்கர்ஸ், டிபி, குவாஷிகர். நிமோனியா நுரையீரல் சம்பந்தமான நோய் தானே? நிமோனியாவும் டிபியும் நுரையீரல் சம்பந்தமான நோய். நுரையீரலை பாக்டீரியா பாதிச்சா அதுக்கு பேர் டிபி, டியூபர் குளோசிஸ் பாக்டீரியா பாதிக்குது.
இதே நுரையீரல லைக் அந்த எல்வியோலஸ்லயோ பிரான்ச் பிரச்சனை வந்து அதுக்கு பேர் நிமோனியா. அது ரெண்டும் லங் டிசீஸ், அதை விட்டுருங்க. வேற என்ன இருக்கு? ரிக்கட்ஸ்ங்கிறது என்னது? விட்டமின் டி குறைபாடுனால வர்றது. ஆன்சர் குவாஷிகர். கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, குவாஷிகர் மராஸ்மஸ் புரத. அமினோ அமிலம்னா என்னது? புரதம். புரத குறைபாடு நோய் அல்லது புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ். புரத குறைபாடு நோய், புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் அல்லது அமினோ ஆசிட் டெஃபிஷியன்சி டிசீஸ். அமினோ அமில குறைபாடு நோய், குவாஷிகர் மற்றும் மராஸ்மஸ். மராஸ்மஸ் சரிங்களா? இங்கே மராஸ்மஸ் குவாஷிகரில் இதுக்கே ஒரு வேரியேஷன் சொல்லுவாங்களே, வித்தின் இன்ஃபேண்ட்னா இன்ஃபேண்ட்னா அதுக்கு மேலே வந்தா மராஸ்மஸ். நம்ம நோட்ஸ்ல இருக்கு பாத்துக்குங்க. ஓகே, நல்ல க்வெஸ்சன். லீலாவதி லீலா நல்லா இருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடியில் நம்ம உருவம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியில் ரசம் போச்சுன்னா உருவம் தெரியாது, பின்னாடி ஒரு பூச்சி இருக்கு. என்ன பொருளை பூச்சா பயன்படுத்துகிறாங்க? க்வெஸ்சன் இஸ் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் யூஸ்டு ஃபார் சில்வரிங் மிரர் இஸ் அசிட்டால் ஈத்தேன் எத்தில் ஆல்கஹால் அசிட்டால்டிஹைட். இந்த மாதிரி கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில். அசிட்டால்டிஹைட் எழுதிங்க. அசிட்டால்டிஹைட் யூஸ்டு ஃபார் சில்வரிங் ஆஃப் மிரர். அசிட்டால்டிஹைட் யூஸ்டு ஃபார் சில்வரிங் ஆஃப் மிரர். கண்ணாடி பூச்சிக்காக, பூச்சி பின்னாடி பூசுறோம் பார்த்தீங்களா, பூச்சிக்காக அசிட்டால்டிஹைட் பயன்படுத்தப்படுகிறது. எய்ட்ஸுக்கு என்ன மருந்து பயன்படுது? அந்த ஏஇசட்டிக்கு விரிவாக்கம் அது ஒன்று வருமே. சரி, அந்த விரிவாக்கத்தில் பார்க்கலாம். அந்த ஏஇசட்டிக்கு ஒரு விரிவாக்கம் இருக்கு, அதை பார்ப்போம். எனக்கு இப்போ மறந்துருச்சு. சூசைடு பேகு லைசோ சோம். ஆக்சுவலி யூரியா வந்து பொட்டாஷ் கிடையாது, நைட்ரஜன். இதுமே டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க, எந்த உரத்தில் அதிக அளவு நைட்ரஜன் சத்து இருக்குது? எது? யூரியா. யூரியாவில் அதிக அளவு நைட்ரஜன் சத்து, தட்ஸ் வை யூரியா நம்ம போடுறோம். ஒன்று, அது மாதிரி முதல்ல நம்ம தயாரித்த ஆர்கானிக் காம்பவுண்டு எது? லெபார்டரியில் ஆர்டிஃபிஷியலாக முதல்ல தயாரித்த ஆர்கானிக் காம்பவுண்ட் யூரியா தான். தி ஃபஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் மேனுஃபேக்சர்டு இன் தி லெபார்டரி. ஃபஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் தி லெபார்டரி இஸ் யூரியா. ஆய்வகத்தில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட கரிம பொருள் யூரியாவாகும். ஹோப்ஸோ யூரே, கனநீர் யூரே. ஓகே, கனநீர் ஹெவி வாட்டர், அதை முத முதல்ல தயாரித்த ஒரு பேர் யூரே. இதுவுமே யூரே நினைக்கிறேன். சரி ஓகே, பார்ப்போம். கரும்பலகை திட்டம், கரும்பலகை திட்டம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு 19. இது வரைக்கும் 4 தடவை சொல்லிட்டேன் கிளாஸ்ல. நான் யாரு கிளாஸ்ல வராதவங்க வேணாம், வந்தவங்க. டைம் லைன் சொல்லியிருக்கோமா? 4 டைம்ஸ் டைம் லைன் சொல்லியிருக்கேன். 1961லேருந்து 48லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் டைம் லைனை. 48லேருந்து 2010 வரைக்கும் பார்த்துருக்கோம். கரும்பலகை திட்டம்,
1992 ஆப்ரேஷன் பிளாக் போர்டு 1992 ஆப்ரேஷன் பிளாக் போர்டு கரும்பலகை திட்டம் 92 தொட்டில் குழந்தை திட்டமும் 92 தான். கரும்பலகை திட்டத்துடைய நோக்கம் நைஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எல்லா பள்ளியிலுமே அடிப்படை கட்டமைப்பை கொண்டு வரணும். 92 முன்னாடி வரைக்கும் மரத்தடியில் தான் ஸ்கூல் நடந்துச்சு. கரும்பலகை திட்டம் போட்டு தான் என்ன செஞ்சாங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு காம்பவுண்டு, ஒரு பாத்ரூமு, ஒரு தண்ணி தொட்டின்னு கட்டினாங்க. சரி, ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வாசிக்கலை, டைம் இல்லை அதனால் வாசிக்கலை. உங்கள் எல்லாருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் டைப் படித்து உங்களுக்கே கொடுத்துருவாங்க, லைக் எல்லாரோடய கலந்து கொடுத்துருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா. ஒரு சில கொஸ்டின்ஸ் டைம் இல்லைன்னு வாசிக்கல. இப்போ கொஞ்சம் பார்லிமெண்ட் பார்க்கலாம். இவங்க பாஸ் முடிஞ்ச உடனே எழில் நீங்கள் வந்து நீங்கள் எழுதுனதை கொஞ்சம் வாசிச்சிடுறீங்களா, நீங்கள் கொடுத்ததை வாசிச்சிடுறீங்களா, கொஞ்சம் கிளாஸ் முடிஞ்சோடனே அதை வாசிச்சுடுங்க. இன்றைக்கி பேப்பரை பார்த்து அவங்க ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வாசிச்சுடுங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே. ஸோ பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்க்கலாம். ப்ராப்ளி இப்போ நான் சொல் ஓகே ஃபைன், முக்கியமான ஆர்டிகல்ஸே பார்க்கலாம். த திங் இஸ் என்னன்னா 72 பார்ட் 5 72 125 79 வர பார்லிமெண்ட் ஓகே 78 வரைக்கும் பிஎம் ஓகே 79 122 இல்லை, ஏன்னா 1, 2, 3 ஆர்டினன்ஸ் ப்ரெசிடென்ட்டுக்குள்ளே வருது. ஆமாம், 22 வராது. சரி ஓகே ஃபைன் பார்த்துலாம். 79 பிஎம் நடத்திட்டாங்களா? 74, 75, 78. ஆமாம், 213 கவர்னர், 1, 2, 3, 2, 1, 3 கரெக்டு தான். 1, 2, 3 வந்து ப்ரெசிடென்ட்டுக்கு, 213 கவர்னருக்கு, அது ஷுவர் அது தெரியும். ஓகே 122 சாரி, நீங்கள் சொல்கிறது தான், 122 தான் நீங்கள் சொன்னது தான், நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே 1, 2, 2 ஸோ பார்ட் 5 என்டையர்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், பகுதி 5. ஸோ 53 கிட்டத்தட்ட ஒரு 73 கூட 72 வரைக்கும் வச்சுக்கலாம், ஏன்னா 72 பார்டனிங் பவர், ஜனாதிபதிக்கு வந்துடுவாங்க. 73 இருக்கட்டும். 74 to 78 வரைக்கும் பிஎம். இந்த பிஎம்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து 74, 75, 77, 78, even 76 முக்கியம்தான். ஓகே, இதில் என்ன ப்ரொவிஷன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து தெர் ஷுட் பி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ ஷுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் பை தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு 74 சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி, பாராளுமன்ற ஆட்சி முறை நம்மள்கிட்ட இருக்குது சரிங்களா. இப்போ பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது மூணு விஷயம் சொல்லுவாங்க, சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட், இன்டைரக்ட் டெமோக்ரஸி, ஃபைன். இன்னொரு விஷயம் வந்து இன்டைரக்ட் ஓட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒற்றை வாக்கெடுப்பு முறை, மறைமுக தேர்தல் ஆட்சி முறை, மறைமுக தேர்வு முறைலாம் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, பிரசிடெண்ட்டை நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கலை, பிரசிடெண்ட்டை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எம்எல்ஏ எம்பி சேர்ந்து தான் அந்த ஓட்டுடைய அடிப்படையில் தான் பிரசிடெண்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அது கூட ஒரு கால்குலேஷன் இருக்கும், எம்எல்ஏ ஓட்டுக்கு இவ்வளோ மதிப்பு, எம்பி ஓட்டுக்கு இவ்வளோ மதிப்பு, அப்புறம் டோட்டல் ஓட்டுடைய வேல்யூன்னு சொல்லி அந்த ரேஷியோவில் தான் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஃபார்முலா உங்களுக்கு நடத்திருப்பாங்க நினைக்கிறேன், அது பார்த்தீங்க, அது குரூப் 1 கேட்கலாம். இது கீழே லைக் எத்தனை அசம்பிளி பாப்புலேஷன் எம்எல்ஏட வேல்யூ, கீழே வந்து எம்எல்ஏட வேல்யூ பாப்புலேஷன் எம்பி வேல்யூ, எம்பி வேல்யூ பை 2+1 இதுதான் ஓட்டோட வேல்யூ. இந்த ஃபார்முலாவுடைய பர்சன்டேஜ் வச்சு தான் ஒருத்தவங்க ஜனாதிபதி ஆகுறாங்க. ஆனால் பிஎம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நேரடியாக அந்த பர்சனை பிஎம்மாக தேர்ந்தெடுக்கலை, ஆனால் கட்சிக்கு ஓட்டு போடுறோம். கிட்டத்தட்ட இன்டர் டெமோக்ரஸி தான் நமக்கு.
சரிங்களா. இங்க என்ன சொல்ல வராங்க, 74 பிரகாரம் ஜனாதிபதினு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கொடுப்பதற்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய தலைவர் பிரதம அமைச்சர், அவ்வளோதான் விஷயம். இது 74. அடுத்து 75. அப்போ 74லேயும் டேரக்டாக பிஎம்ஐ பற்றி பேசலை, அமைச்சரவை குழுவை பற்றி சொல்கிறாங்க. 75ல் சொல்லுவாங்க, அமைச்சரவை குழுன்னு ஒன்று இருக்குது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கு பிரைம் அமாங் ஈக்குவல் பிரைம் மினிஸ்டர், அதுக்கு பிரதமம் செய்கிறது பிரதம அமைச்சர், தே ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட். என்ன அர்த்தம்னா, ஸ்பெக்ட்ரம் ஊழல். இதுதான் 75 சொல்றது. As per 75 there should be prime minister from the council of minister. He should direct the entire council. He or she has collective responsibility. கூட்டு பொறுப்பாட்சின்னு சொல்லுவாங்க, கலெக்டிவா அவங்க பொறுப்பா இருப்பாங்க. இது 75. 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அரசாங்கத்துக்குன்னு ஒரு வக்கீல் ஒருத்தவங்க இருக்கணும் மத்திய அரசாங்கத்துக்கு, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. 76. 77 போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் கவர்மெண்டல் டிரான்சாக்ஷன். என்ன பேர்னா, 1861 சட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம இன்னும் அந்த ஆக்ட்லாம் பார்க்கவே இல்லை. சரி பார்ப்போம். தட் இஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்காரு, பிஎம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, பிஎம்க்கு கீழே எத்தனை மந்திரிங்க இருக்காங்க, ஒரு 25 வச்சுக்கோம். ஒவ்வொரு மந்திரிக்கும் என்ன வேலை, துறை பிரகாரம் வேலையா? ரயில்வே மந்திரினா ரயில்வேயை பார்த்துக்கிறாங்க, நிதி மந்திரினா நிதியை பார்த்துக்கிறாங்க. இந்த துறை அல்லது இலாக்கான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் இங்கிலீஷில் டிபார்ட்மெண்ட். இப்படி பிரித்தது தான் 1861 வருட சட்டம். அதுக்கு இங்கிலீஷில் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். டிவியில் சொல்லுவாங்க போர்ட்ஃபோலியோவை ஒதுக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோனா டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கணும்னு சொல்லி 1861 சட்டத்தில் நம்ம பேசிட்டோம். 61 ஆறே ஒன்றையும் கூட்டினா 7. ஆர்டிகல் 77 எதை சொல்லுனா, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுவோம். பிஎம் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒவ்வொருத்தட்ட கொடுப்பாங்க, ரயில்வே துறை இவங்களுக்கு. நம்ம டிவியில் பார்ப்போம், சிஎம் திடீர்னு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த பொறுப்பை எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு படிச்சிருப்போம். ஆக மினிஸ்டர்ஸ்ட உள்ள டிபார்ட்மெண்ட்டை அலாக்கேட் பண்ணுறது தான் 77. அதை இலாக்கான்னு சொல்லலாம், போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம், டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம், துறைன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று. அதை மெயின்டைன் பண்ணுறவங்க தான் அமைச்சர்ஸ், கேபினட் மினிஸ்டர்ஸ். இந்த விஷயத்தை பற்றி பேசுனா அது 77. இந்த எல்லா விஷயமே 75லேருந்து 77 வரைக்கும் நடக்கிற விஷயத்த பிஎம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கணும். அதுதான் 78. கம்யூனிகேஷன் பிட்வீன் பிஎம் அண்டு பிரசிடென்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லணும். இது 78. திடீர்னு ஜனாதிபதிக்கு ஒரு டவுட் வருது, என்ன செய்யலான்னு தெரியலை. சாரி, என்ன செய்யலான்னு தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள், மரண தண்டனைக்காக ஒரு மனு வருது. சரி, என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க, கோர்ட்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன ஆர்டிக்கல், 143. இது ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கல், 370 மாதிரி. ஜனாதிபதிக்கு ஏதோ ஒரு டவுட் ஒன்று வந்துச்சுன்னா கோர்ட்டுக்கிட்ட அவங்க கேட்டுக்குவாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு அட்வைஸ் கேட்பாங்க. அது 143. எந்த விஷயத்தை அவங்க அட்வைஸ் கேட்டுக்குவாங்கன்னா, 78ல் பிஎம் என்னென்ன கன்வே பண்ணுறாங்களோ அதான் தேவைப்பட்ட அட்வைஸ் கேட்டுக்குவாங்க. இதுதான் நமக்கு பிஎம் உடைய ப்ரொவிஷன். 79லேருந்து 122 வரைக்கும் என்டையர்லி பிலாங்ஸ் டு தி பார்லிமெண்ட். லோக்சபானா என்ன, ராஜ்யசபா என்ன, நாங்கள் என்ன நடக்குது அந்த மாதிரி பேசுகிறது அது. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிங்க. 74
எட்டு மினிஸ்டர்ஸ், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு 74. ஜனாதிபதிக்கு அறிவுரை வழங்க அமைச்சரவை குழு உள்ளது. தேர் ஷுட் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விச் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோதான் விஷயம். இது அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு உங்களுக்கு பிஎம் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. குரூப் ஒன்னை விட்டுருங்க, சாரி குரூப் டூவை விட்டுருங்க, குரூப் ஒன்னில் வரும். பிஎம் ஃபங்க்ஷன் வந்தால் நீங்கள் இந்த நாலு விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சி எழுதுறது. அஞ்சு மார்க்கில் கேட்டால் இந்த அஞ்சு பாயிண்ட் எழுதுங்க போதும். 15 மார்க்கில் கேட்டால் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன், லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் நம்ம பிரித்து படிப்போம். அதுக்காக இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன். கீவேர்டு இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து தெர் ஷுட் பி லைக் எய்ட் அண்ட் அட்வைஸ். என்ன எழுதிருக்கீங்க இங்கிலீஷில்? ஷுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் 74, இது போதும். 75 பிரைம் அமாங் ஈக்குவல், பிரைம் அமாங் ஈக்குவல் பிரைம் மினிஸ்டர் ஷுட் லீடு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இது தமிழில் உங்களும் அப்படியே எழுதிக்கிங்க. இதுக்கு ப்ரைம் அமாங் ஈக்குவல் ப்ரைம் மினிஸ்டர் ஷுட் லீடு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். தே ஹாவ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவர்களுக்கு கூட்டு பொறுப்பு உள்ளது. அஞ்சு 76 அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ப்ரொவிஷன் ஃபார் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அரசாங்க வழக்கறிஞர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேற, இவர் வேற, சரிங்களா? ஆர்டிகல் 39A என்னது? 39A 39A காட்டேஜ் வந்து 48 ஹோப்ஸோ 39A ஓகே 43 39A ஃப்ரீ லீகல் எய்டு. ஃப்ரீ லீகல் எய்டு பேப்பர் பார்த்தா தெரியும். இலவச சட்ட முகாம் இன்று டி நகரில் நடைபெறுகிறது போட்டிருப்பாங்க. அது 39A பிரகாரம். 39A பிரகாரம் அரசாங்கம் எல்லாருக்கும், எத்தனை பேர் நீங்கள் லா முடிச்சிருக்கீங்க? லாயர்ஸ் பிஏபிஎல், அதான் சிரிச்சிங்களா? ஓகே, அப்போ ஆர்டிகல் நீங்களே சொல்லணும். ஓகே, இலவச சட்ட முகாம் 39A ஃப்ரீ லீகல் எய்டு, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஓகே, அதில் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃப்ரீ லீகல் எய்டு இலவச சட்ட முகாம் மூலமாக லைக் லீகல் எஜுகேஷனை ஃபெமிலரைஸ் பண்ணுவாங்க, இது ஒரு விஷயம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாருன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளால் என்னால் முடியல, ஒரு வக்கீல் வச்சுக்க முடியல. அப்போ கவர்மெண்ட்டே நீங்கள் வந்து கோர்ட்டில் நிற்கும் போது கேட்கும், உனக்கு வக்கீல் வேணுமா? எஸ் எனக்கு வேணும்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பேசுவாங்க. இது மக்களுக்காக உள்ளவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அட்டார்னி ஜென்ரல் வந்து கவர்மெண்ட்டுக்காக கோர்ட்டில் ஆஜராவாங்க. இப்போ கேசவ பாரதி கேஸ் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு படிப்போம். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலே கேசவ பாரதி வழக்கு போட்டிருக்காரு. அப்போ யார் வருவாங்க? அட்டார்னி ஜென்ரல் வருவார். இதான் விஷயம். அட்டார்னி ஜென்ரல் இந்த பக்கம், அட்வொகேட் ஜென்ரல் ஸ்டேட்டு பக்கம். சரி, ஓகே. 76 77 போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் ஆர் டிபார்ட்மெண்டலைசேஷன். அப்படியே எழுதுங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு பேருமே. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் டிபார்ட்மெண்டலைசேஷன் இலாக்காக்களை ஒதுக்கும் முறை எக்ஸட்ராஸ்.
ஏன்னா பிஎம் தானே அதெல்லாம் செய்கிறாங்க. தொங்கு பாராளுமன்றம்னா என்ன? இன்னும் பெட்டரா, மைனாரிட்டி, எக்ஸ்ட்ரீம் மைனாரிட்டி. தொங்கு பார், இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹங்கு பார்லிமெண்ட் எப்போ வந்துச்சு? 1989 ஃபஸ்ட் ஹங்கு பார்லிமெண்ட், HUNG, தொங்கு பாராளுமன்றம் ஏற்பட்டது. வந்து நரசிம்ம காங்கிரஸ் வர்றதுக்கு முன்னாடி, கரெக்டு, ஏன்னா அவர் இறக்குது ராஜீவ்காந்தி டைமில். அப்புறம் தான் நரசிம்மராவ் வந்த பிறகுதான் அந்த 6 வருஷம் 5 வருஷம் பூர்த்தி செஞ்சாங்க. அது வரைக்குமே கூட கொஞ்சம் இடையில அப்படி இப்படி இருந்துட்டு தான் இருந்துச்சு. கரெக்டாக சொல்ல போனோம்னா கொயாலிஷன் கவர்மெண்ட் தான் நீங்கள் சொன்ன ஜனதா பார்ட்டி, கூட்டாட்சி, கூட்டாட்சி கூட கிடையாது கொயாலிஷனுக்கு. கொயாலிஷனுக்கு என்ன சொன்னா பலக்கட்சி ஆட்சியா? இல்லை. ஓகே ஃபைன், கொயாலிஷன் கவர்மெண்ட் தான் நிறைய பார்ட்டி சேர்ந்து ரூல் பண்ணுறது, கூட்டணி ஆட்சி. கொயாலிஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி. இந்த கொயாலிஷன் கவர்மெண்ட் இந்தியாவில் முதல்ல எப்போ வந்துச்சுன்னா 77 ஜனதா கவர்மெண்ட். அது வரைக்கும் சிங்கிள் பார்ட்டி காங்கிரஸ் மட்டும்தான் இருந்துட்டு இருந்தாங்க 75 வரைக்கும், கிட்டத்தட்ட 76 வரைக்கும். கொயாலிஷன் கூட்டணி 77 ஜனதா கவர்மெண்ட் வந்தாங்க. 89 ஹங்கு பார்லிமெண்ட், மோஸ்ட் கேஸ் ஆஃப் தி மைனாரிட்டிஸ், சின்ன சின்ன கட்சி. ஏன்ட்ட 2 MLA இருப்பாங்க, 2 MP இருப்பாங்க, அவங்கள்ட்ட 2 MP இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்பாங்க, யாருக்கு மெஜாரிட்டினே தெரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு ஹங்கு பார்லிமெண்ட் சிஸ்டம் தான் 89 வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் 91 எல்லாம் காங்கிரஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நரசிம்மராவ் வந்தாங்க, அவங்க ஒரு 5 வருஷம் ஒழுங்காக வேலை செஞ்சாங்க, அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம் ஆண்டிவில் ஹங் பார்லிமெண்ட் ப்ளீஸ், ஹங் பார்லிமெண்ட் வந்து 89. ஓகே, ஸோ ஒய் திஸ் ஹங் பார்லிமெண்ட்னா, லைக் இந்த போர்ட்ஃபோலியோ டிரான்சாக்ஷனாக ஒதுக்குறாங்க பார்த்தீங்களா, பிஎம்முக்கு தான் டிஸ்க்ரிஷனரி பவர், ஆனால் தே ஆர் சப்ஜெக்ட் டு தி கொயாலிஷன் ப்ரெஷர். ப்ரெஷருக்காக பார்த்தீங்கன்னா முக்கியமான இது வந்து முக்கியமான பார்ட்டிஸ்க்கு போய்டும், ஃபினான்ஸு முக்கியமான விஷயம்லாம் முக்கியமான பார்ட்டிக்கு போய்ட்டு கொஞ்சம் டமி பீஸ் டமி இந்த மாதிரி போவாங்க ஹங் பார்லிமெண்ட்டில் வர்றது. அடுத்து 78 கம்யூனிகேஷன் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டட் டு தி கவர்மெண்டல் டிரான்சாக்ஷன். அகெயின் இங்கிலீஷில் எழுதுங்க, இதெல்லாம் புரியும், இதெல்லாம் உங்களுக்கு புரியுறது, புரியாதவனா தமிழ் சொல்லலாம். கம்யூனிகேஷன் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டட் டு தி கவர்மெண்டல் டிரான்சாக்ஷன், அரசாங்க செயல்பாடுகளை குறித்து பிரதமர் ஜனாதிபதிக்கு ஒரு அறிக்கையை சொல்லிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இதுதான் 78 தியரிட்டிக்கலி, ப்ராக்டிக்கலாக சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. இதெல்லாம் 78. தென் 79 இதுல இருந்தா பார்லிமெண்ட் வருது. பார்லிமெண்ட் தி ப்ரொபோஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் இன் MLC, ப்ரொபோஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் இன் MLC 1/3 ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தி ப்ரொபோஷன் ஆஃப் மெம்பர்ஷிப் ஃபார் MLC 1/3 ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, 1/12 ஃப்ரம் கிராஜுவேட், அப்புறம் 1/12 ஃப்ரம் டீச்சர்ஸ், 1/6 ஃப்ரம் கவர்னர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்னர் நாமினேஷன். And art, science, socio-science, literature, plus cooperative society. ஏன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அங்கே வரமாட்டாங்க ராஜ்யசபாவில். ராஜ்யசபாவில் 250 பேர் இருக்காங்களா, 238 பேரை மாநிலம் நியமனம் செய்யும், 12 பேரை ஜனாதிபதி நியமனம் செய்வாங்க. அந்த 12 பேர் தான் ஆர்ட்டு, சயின்ஸு, சோசியல், லிட்ரேச்சர்லேருந்து எடுப்பாங்க.
அதே கதை தான் இங்கே. பட் விதிவிலக்காக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து இங்கே எடுக்கிறாங்க, இதுதான் கேள்வியாக கேட்டாங்க. ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி போட்டு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இட்ஸ் கவுண்டர் பார்ட், இட்ஸ் கவுண்டர் பார்ட் இன் ராஜ்யசபா 238 மெம்பர்ஸ் ஃப்ரம் 238 மெம்பர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன். 238 பேர் மாநிலத்துடைய பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேஷன். 12 மெம்பர்ஸ் நாமினேஷன் பை பிரசிடென்ட், 12 பேர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாங்க. 12 மெம்பர்ஸ் நாமினேஷன் பை பிரசிடென்ட், 12 பேர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறாங்க. ஃப்ரம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் சோஷியல் லிட்ரேச்சர், ஆர்ட்ஸு சயின்ஸு சோஷியல் லிட்ரேச்சர். ஸ்போர்ட்ஸ் கிடையாது, நீங்கள் அதான் அதான் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸை நீங்கள் ஆர்ட்ஸ்லேருந்து வச்சுக்கலாம். அதான் நீங்கள் ஆர்ட்ஸ் கலைகளே போட்டுடலாம், விளையாட்டும் ஒரு கலை தானே. ஆர்ட்ஸு சயின்ஸு சோஷியல் லிட்ரேச்சர் இதுலேருந்து எடுக்கிறாங்க. எகெயின் இப்போ மாநிலத்திலேருந்து வர்றாங்கன்னா அதிக எந்த மெம்பர்ஸ், எந்த மாநிலேருந்து ஜாஸ்தி மெம்பர்ஸ் போயிருப்பாங்க? கம்மியாக திரிபுரா எழுதிக்கங்க. அதிக அளவு உறுப்பினர்களை அனுப்பிய மாநிலம் யூபி, அதிக அளவு உறுப்பினர்களை அனுப்பிய மாநிலம் யூபி. குறைந்தளவு உறுப்பினர்கள், ஒரே ஒரு உறுப்பினர் அனுப்புகிற மாநிலம் திரிபுரா. குறைந்தளவு உறுப்பினர்களை இது எழுதலாமே நீங்களே தமிழ்ல. மெம்பர்ஸ் லார்ஜஸ்ட் சென்டிங் மெம்பர்ஸ் வந்து யூபி, லீஸ்ட் சென்டிங் மெம்பர்ஸ் வந்து திரிபுரா. ஒரே ஒரு மெம்பர் யாரு? திரிபுரா மேகாலயாவா? அவங்களாம் ஒன்று தானே, ஒரே ஒரு மெம்பர் திரிபுரா தான். ப்ராப்ளம் மேகாலயா ரெண்டு பேர் இருக்கலாம், அவங்க ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுனா திரிபுரா தான். பட் இவங்களாமே நார்த் ஈஸ்ட் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அப்போ ரெண்டு தானே, இப்போ திரிபுரா ஒன்று தானே, தட்ஸ் வை மேகாலயா கூட ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு இது திரிபுரா மட்டும்தான். ஸோ லார்ஜஸ்ட் யூபி, லீஸ்ட் வந்து திரிபுரா, இது ஒரு விஷயம். ஓகே, வேறு என்ன டவுட் கேட்டிங்க? நீங்கள் எதுவும் கேட்டிங்களா? அங்கே எலெக்ஷனே கிடையாது, எல்லாமே தேர்ந்தெடுத்தல், நாமினேஷன் தான், நியமனம் தான், நாமினேஷன். ஆஹா, எதுவுமே கிடையாது. அதான் எம்எல்ஏ மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை, இவங்க எல்லாமே தட்ஸ் வை. இப்போ நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அவங்க எதிர்பார்க்குற சோ கால்டு குவாலிஃபிகேஷன் இருந்தால் யூ ஆர் செலக்டட், அந்த மாதிரி தான். அப்போ நம்ம போய் உட்காரலாம் ராஜ்யசபாவில், எம்எல்சியில், வேறு எதுவும் கிடையாது. இப்போ கனிமொழி ஆர்ட்டில் எடுத்தாங்க, சரத்குமார் ஆர்ட்ஸில் எடுத்தாங்க, கஸ்தூரி ரங்கன் சயின்ஸில் எடுத்தாங்க, லைக் அந்த மாதிரி. அது இல்லாமல் ஸ்டேட்டில் நாமினேஷன் அந்த மாதிரி. பட் எவ்ரி திங் பாலிட்டிக்ஸ், யார் வரும்னு அவங்க டிட்டர்மின் பண்ணிடுவாங்க. ஓகே, 1935 ஆக்ட்லேயுமே எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்குது, யார் நீங்கள் கேட்டிங்க. 1935 ஆக்ட்லேயுமே எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அண்டு 1935 ஆக்டும் போட்டுக்கங்க, வெய்மரில் அண்டு 1935 ஆக்டு, 1935 ஆக்ட் ஆல்சோ. ஸோ வேறு என்ன கேட்டிங்க, என்ன பார்க்கணும் நம்ம? ஜப்பான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஜப்பானே போட்டுங்க. ஆப்ஷனில் ரஷ்யா இருந்தால் ரஷ்யாவை பார்த்து எடுத்தோம், எல்லாருக்கும் ரோல் மாடல் ஜப்பான் தான், அது கிளியர். த ஒன்லி டெமோக்ரட்டிக் நேஷன் இன் தி வேர்ல்டு விச் ஹேஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன்,
அது ஜப்பான் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டுண்ணா இவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம வச்சுக்கிட்டோம், ஃபஸ்ட்டு அவங்க தான். நம்மளாம் 42வது சட்டத்திருத்தம் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கே வச்சுருந்துருக்காங்க. ஓகே, ஸோ எதாவது டவுட் இருக்கா? பார்லிமெண்ட் பார்க்கலாமா? பார்லிமெண்ட் போகலாமா? சரி சொல்லுங்கள். 76 அட்டார்னி ஜென்ரல், அது சாலிசிட்டர் ஜென்ரல். கம்யூனிகேஷன் என்னென்ன? அட்டார்னி ஜென்ரலா? இதுலேயே தானே போட்டிருக்காங்க. 76 கம்யூனிகேஷன் தான். 78 நம்ம சொன்னதான், நாங்கள் சொன்ன லைக் நம்ம இப்போ பார்த்ததான். கம்யூனிகேஷன் 78 இப்படி வச்சுக்கங்க. வழக்கறிஞர்கள் 6 76 போர்ட்ஃபோலியோ 77. ஓகே, ஸோ பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து லைக் அசிஸ்டன்ட் ரிசன் பிரசிடென்ட் ஆக்ட் ஆஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அசஷன் ரீசன் தெர் இஸ் நோ நீடு டு கெட் அசைன்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் டூரிங் தி பாசேஜ் ஆஃப் பில். பிரசிடென்ட் கன்சிடர்ட் ஆஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் அசஷன் ரீசன் தெர் இஸ் நோ நீட் டு கெட் அசைன்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஃபார் தி பாசேஜ் ஆஃப் பில்லு. ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் ஓர் அங்கமாக கருதப்படுகிறார் அசஷன் ரீசன் பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படும் போது ஜனாதிபதியின் கையெழுத்து தேவையில்லை. தமிழில் சொன்னாதான் புரியுது. ஓகே, அப்போ நமக்கு சி வரும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு மசோதா சட்டம் ஆகணும், ஒரு பில்லு ஆக்ட் ஆகணும்னா பிரசிடெண்ட் கையெழுத்து போடணும். ஆக பாராளுமன்றம் இப்போ பார்க்க போகிற பாராளுமன்றம் யாரை பார்க்கணும்னா லோக்சபா, ராஜ்யசபா, ஜனாதிபதி. முடிஞ்சு போச்சு. லோக்சபா உங்களுக்கு தெரியும், 545 எம்பிஸ். இந்த 545 பெரிய வட்டத்துக்குள்ளார கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுங்கிற ஒரு சின்ன வட்டம் இருக்கும். சென்னைக்குள்ளார டி நகர் இருக்கிற மாதிரி பெரிய வட்டத்துக்குள்ளார ஒரு சின்ன வட்டம், ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. டி நகருக்குள்ளார இந்த ஸ்ட்ரீட் பசுமார்த்தி ஸ்ட்ரீட் இருக்கிற மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குள்ளார கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, அது போர்டு இருந்தால் போட்டு காட்டலாம், ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கேன் நான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜ்யசபா, ராஜ்யசபாவின் உதவியுடன் பாராளுமன்றம் மாநில பட்டியலில் இருந்து சட்டத்தை இயற்ற முடியும். ஆர்டிகல் 249. இது ரெண்டு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இவங்களுக்கு இருக்கு. லோக்சபா அடுத்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மணி பில், பண மசோதா ஆர்டிகல் 110, பண மசோதா ஆர்டிகல் 110. லோக்சபா ஒன்லி introduced this bill, மக்களவை மட்டுமே இவற்றை தாக்கல் செய்ய முடியும். லோக்சபா ஒன்லி introduced this bill, can introduce this bill. ராஜ்யசபா has no power over this. ராஜ்யசபாவிற்கு இவற்றில் அதிகாரம் இல்லை. Within 14 days, ராஜ்யசபா should give reply for this. ராஜ்யசபா should give reply for this. இந்த 14 நாள் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இது இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி பிரசிடென்ட்டுக்கும் 14 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 14 days prior notice should given to president during his impeachment. 14 days prior notice should given to president during his impeachment. ஜனாதிபதியை நீக்கும் முன் 14 நாள் லைக் ஹவு டு சே முன்னறிவிப்பு அளிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதியை நீக்கும் முன் 14 நாளுக்கு முன் முன்னறிவிப்பு அளிக்கப்பட வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் எழுதிட்டீங்களா? 108 ஜாயிண்ட் சிட்டிங் சொன்னோம் எழுத நினைக்கிறேன். 108 கூட்டமர்வு ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டமர்வு. அழைப்பவர் ஜனாதிபதி, கால்டு பை பிரசிடென்ட். அழைப்பவர் ஜனாதிபதி, தட் இஸ் கூட்டுபவர். ப்ரிசைடு பை ஸ்பீக்கர், தலைமை வகிப்பவர் சபாநாயகர். ப்ரிசைடு பை ஸ்பீக்கர், தலைமை வகிப்பவர் சபாநாயகர். தென் டூ தேர்ட் மெஜாரிட்டி, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்களேருந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி எடுப்பாங்க, சரிங்களா? ஓகே.